I thank very much our college management, secretary, principal, self-finance coordinator, and IQC coordinator. They supported us many ways to organizing this national level webinar. On behalf of the organization team, I take this opportunity to welcome all to the national level webinar on cyber security and ethical hacking. It's our privilege and honor to our resource person, Mr. Elias Mohammed Rajak. I would like to thank him for accepting our invitation in very short notice. I am very happy to welcome the organizing committee members, Mr. P. R. Rajesh, Mr. Subhatra, Mr. Jai Girupa, and Vijay Raghunath. They continue to support made this webinar possible. Above all, my hearty welcome to all participants. I am very happy to introduce our resource person, Mr. Elias Mohammed Rajak. He is our prominent alumni. He completed his BSc Max in our college. Now he is working as a senior network and security lead, Cube Cinema, Chennai. And also he is a technical committee member at National Cyber Defense Research Center, India. Basically, he is an ethical hacker. He has sound knowledge in artificial intelligence, Internet of Things, big data, and Android-based technology. I ensure that this webinar will be fruitful, and I wish to enjoy this session. If you have any question during the presentation, please type into the chat box in your Zoom or YouTube live chat. Speaker will answer your question at the question answer session. Once again, I welcome to one and all. Thank you very much. Elias. Yes, sir. I will hand over the session to you. Please yeah. carry on. Yeah, thank yeah. Thank you, sir. And happy to meet you all via webinar. First of all, thanks to APSO College Management and Ananda Krishnan. Good morning to all. So, என்னுடைய வாய்ஸ் எல்லாத்தையும் கிளியராக கேட்கணும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள். இன்றைக்கி என்னடா வந்து வெப்மினார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். பட் இன்றைக்கி வெப்மினார் வந்து ஒரு தியரட்டிக்கல் செஷனாக இருக்க போகிறதில்ல, 100% ப்ராக்டிக்கல் செஷனாக இருக்கும். அது எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நீங்கள் எப்படி பேச்சுக்கிறீங்க அது மாதிரி தான் நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறேன். இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி உமன் சேஃப்டி. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாத ஆள் யாருமே கிடையாது. இந்த காலத்தில் வந்து பணம் இல்லாமல் இருப்பாங்க, ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு இன்டர்நெட் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான வேர்ல்டு, சைபர் வேர்ல்டு, வித்தவுட் இன்டர்நெட் வித் நாட் லைவ், ரைட்டுங்களா? ஸோ அதனால் இன்டர்நெட்டை நம்ம எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது, நம்ம என்னென்ன தப்புகள் பண்ணுறோம், அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி செக்யூர் பண்ணிக்கலாங்கிற விஷயங்கள் இன்னைக்கு நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன். அவங்களுடைய கெரியர் பெர்ஸ்பெக்டிவ், அவங்க அடுத்து என்ன படிக்கலாம், இதில் வந்து நல்ல வாண்டட் ஜாப்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம், அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, அது நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குது, எது ப்ராப்பரான வே, எது வந்து அன்ப்ராப்பர் வேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய செஷன் வந்து லுக் லைக் ஒரு படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஒரு 3 hours, ஒரு படம் பண்ணிங்கன்னா 3 hours அவன் தமிழ் போனான். நம்மளுடைய செஷன் வந்து 2 hours, ஒரு 2 hours மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இடையில வந்து வீடியோ ப்ளே ஆகும், நான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியவங்களை வந்து நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைப்பேன். பெர்ஃபார்ம் மீன் நீங்கள் ஜஸ்ட் ஒரு நோட் பேட் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதோடய ரிசல்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், சரிங்களா? நம்மளைய சுற்றின விஷயங்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும், ஆனால் அதை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்த மாட்டோம். அதுதான் வந்து இன்றைக்கி இன்டர்நெட் வேர்ல்டில் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுற விஷயங்கள். ஓகே, ஸோ இதை நம்ம டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ நம்ம செஷனுக்குள்ளே டைரெக்டாக போகலாம். சார் என்னை பற்றி நிறைய சொன்னாங்க, தேங்க்ஸ் வெரி மச். என்னை பற்றி சிம்பிளாக நானே திருப்பி என்னை பற்றி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிறேன். என்னோடய பேர் இலியாஸ் முகமது, என்னோடய நேட்டிவ் வந்து திருப்பத்தூர். நான் அப்சா காலேஜில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 1998 பண்ணது. ஸோ இப்போ வந்து கியூப் சினிமாவில் வந்துட்டு ஒன் ஆஃப் த சீனியர் நெட்ஒர்க் செக்யூரிட்டி லீடாக ஒர்க் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த டெக்னிக் கமிட்டி மெம்பர் நேஷனல் சைபர் டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர் இன் இந்தியா. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் என்னோடய ஃபேஷன் வந்து ஹேக்கிங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹாவ் அ யூனிக் நாலேஜ். நான் அதுதான் எல்லா செமினார்லையும் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது, அதை நம்ம வெளியே கொண்டு வரணும், ஓகேங்களா? சில பேருக்கு வந்து உனக்கு படிப்பு இல்லை, அதனால் நீ என்ன பண்ண முடியாமலாம் வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. படிப்புக்கும் ஈவன் இன்றைக்கி எடுக்க போகிற செஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கு வந்து இன்டர்நெட் ஒர்க் பண்ண தெரிஞ்சுன்னா போதும், நீங்களும் ஹேக்கிங் கற்றுக்கலாம், நீங்களும் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஆகலாம், சரிங்களா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த செஷன், நான் ஒரு மூவி மாதிரி, அதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோ ப்ளே பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.
ஏன் இந்த வீடியோ திருப்பி நான் ப்ளே பண்றேன்னா, இதுல ஒரு மூணு விஷயங்கள் ரிப்பீட்டடா சொல்லுவாங்க, அதை மட்டும் நல்லா அப்சர்வேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு செஷன்ல நம்ம அந்த இதை பெர்ஃபார்ம் பண்ணி நான் காட்டுவேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, ஒரு மூணு விஷயம் வந்து அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா, எனி சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்கனாலே உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பெர்மனன்ட் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்களே டெலிட் பண்ண நினச்சா கூட உங்களால் பண்ண முடியாது. சார், அதை என் ஃபோட்டோ வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு ஒரு டார்க் வெப்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இன்றைக்கி செமினாரில் அதை பற்றி நான் சொல்லுவேன். அதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்மலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெப் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து விசிபிள் வெப்னு சொல்லுவாங்க. விசிபிள் வெப்னா ஒரு 4% ஆஃப் கேட்டகரியில் தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஃபோட்டோ, நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய என்டையர் திங்ஸ் வந்து டார்க் வெப் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் வந்து விற்றுருவாங்க. ஓகே, நம்மளுடைய டேட்டாஸ் வந்து விற்றுவாங்க. அந்த டேட்டாஸ்க்கு இன்க்ளூடிங் ஃபோட்டோ. ஓகேங்களா, அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு ஹேக்கர் எடுத்து உங்கள் ஃபோட்டோ மார்க்கிங் பண்ணி என்ன இதுக்கு வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களால் குவஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சோசியல் மீடியாவில் போனாலும் அவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இதெல்லாம் போட்டிருப்பான். எக்ஸாம்பிள் கூகுளே எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூகுள் ஃபோட்டோஸே வந்து உங்கள் ஃபோட்டோ என்ன வேணாலும் நான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கணும்னு நீ ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% பீப்புள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுக்குமே படித்து பார்க்கறது இல்லை. அதில் கிளியராக போட்டிருக்காங்க உங்களுடைய டேட்டாஸ், உங்களுடைய ஃபோட்டோ, வீடியோ, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிற இருக்கும். அதுக்கு நம்ம அக்செப்டன்ஸ் கொடுத்து அக்செப்ட்னு கொடுக்குறோம். அது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர். அது ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பேங்கிங் டீட்டெயில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வரும், இந்த மாதிரி நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். மெயினாக நார்த் இந்தியன்ஸ் அந்த வேலையை பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹேக்கர் மாதிரி அது குரூப் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட வேலையே இதுதான், திருடுறது. ஓகே,
ஓகே அது வந்து கிரிமினல் ஹேக்கர்ஸ் மாங்க ஓகே அவங்க வந்து ஃபோன் பண்ணி டீடைல் கேக்குறது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல் உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் உங்களுடைய ஓடிபி நிறைய பேர் இதுல ஈஸியா ஏமாந்து போறது யாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் அவங்களை மிரட்டுவாங்க நீங்க சொல்லலாம் உங்களுக்கு கார்டு பிளாக் ஆயிடும் உங்களால் பண்ண அவங்க பார்த்து அவர் பேனிக் சுச்சுவேஷன் அவங்க கொடுத்துருவாங்க தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் வேறோடைய பணம் வந்து மிஸ் ஆயிடுது அதை தான் வந்து செகண்ட் அந்த இதில் இந்த அவேர்னஸ் இதில் சொல்லியிருக்காங்க தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோசியல் மீடியாவில் எந்த ஒரு மெசேஜஸ் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அது ரைட்டாக ராங்கானே தெரியாது அதாவது 2000 வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ஷேர் பண்ணுவாங்க அதை நம்ம என்னன்னே படித்து பார்க்காம டக்குன்னு வந்து நம்ம ஒரு 1000 பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அது இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அது வந்து யார் ஃபைனலாக ஃபார்வர்ட் பண்ணுறாலும் அவங்க வந்து பிடிச்சிட்டு உள்ளே வச்சுருவாங்க சைபரில் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ரீசனாக கூட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ட்வீட் போட்டு ஒரு இன்னும் வந்து 15 days ஆச்சு இன்னும் அவர் வந்துட்டு பெயில் கிடைக்காம உள்ளே தான் இருக்கு இது எதுக்கு சொல்ல வரேன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் எந்த விஷயத்தை பண்ணணும் எந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது நிறைய பேத்துக்கு அவேர்னஸ் இல்லை எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் உமன்ஸுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கிடையாது எல்லாருமே இன்றைக்கி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக வந்து யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோ பார்க்குறேன் யூடியூப்பில் நிறையா மேல்வேர்ஸ்னால் வந்துட்டு அவங்களே கிளிக் பண்ண வச்சு ஹேக் பண்ணுறது ஸோ ஹேக்கர்ஸ்னால் சிம்பிளாக என்ன பண்ணுவோன்னா உங்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணி ஹேக் பண்ணுறது ஹேக்கிங்கிறது ஒரு பேஷன் அவ்வளோதான் அதில் நல்ல விதமும் இருக்குது கெட்ட விதமும் இருக்குது ஓகே நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நிறையா டாபிக்ஸ் இருக்குது பிஃபோர் ஸ்டார்ட் செஷன் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்து லேப்டாப் வச்சுருப்பீங்க சில பேர் மொபைலில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க லேப்டாப் வச்சுருக்கவங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு 5 to 10 minutes டைம் கொடுக்கணும் ஒவ்வொரு விஷயங்கள் நீங்களே ஒரு ஒர்க் ஷாப் நீங்களே பண்ணலாம் ஓகே நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹாப்பினஸ் ஒரு இல்லை எனக்கு டைம் இல்லை சார் பண்ண முடியாது டோன்ட் வரி ஆஃப்டர் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு PDF நான் அனுப்புவேன் நெக்ஸ்ட் செஷன் என்டையர் செஷன் ஒரு PDF அனுப்புவேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ 2 hours என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எடுக்கணும்னு நான் எடுப்பேன் நிறைய டாபிக் இருக்குது ஸோ தியரட்டிக்கல் எல்லாமே ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருக்கேன் சரிங்களா இன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் நான் இன்றைக்கி டெமோவா அண்ட் உங்களுக்கு ஒரு வெபினார் கொடுக்க போகிறேன் ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடிய செஷன் வந்து இன்றைக்கி மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய இன் ஃபியூச்சர் ஃபுல்லாக இது தான் வரப்போகுது IoT AI ML எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேங்க எஸ்பெஷலி IT ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது டெய்லி நீங்கள் உங்கள் கிளாஸில் டெய்லி படிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நான் வந்து தியரட்டிக்கலாக சொல்லலை சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும் ஓவர் த இன்டர்நெட் மூலியமாக எந்த ஒரு டிவைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் அது வந்து IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ங்கிற கேட்டகரியில் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்மார்ட் டிவி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒரு டிவைஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நெட் வேர்ல்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன ஸ்மார்ட் டிவி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பட் அதில் கவலைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அது ஏங்கிறத செஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வெபினார் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஒரு செஷன் எடுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸ்பெஷலி உமன் சேஃப்டி அதோட டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ IoTங்கிறது சிம்பிள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எந்த டிவைஸாக இருந்தாலும் அது IoT கேட்டகரியில் வந்துடும் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விஷயங்கள் நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வீட்டு லாக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும் அதையும் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவியை உங்களுடைய மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுடைய எனி டிவைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் ஒரு எனி எலக்ட்ரானிக் டிவைஸ் அதில் வந்து எம்படட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுடைய மொபைல்லேருந்தே அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மறந்துட்டு போயிட்டீங்க வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணாமனா நீங்கள் ஒவ்வொரு மொபைல் மூலியமாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அந்த டிவைஸை ஆஃப் பண்ணலாம் இது வந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இப்போ அது மாதிரி காரில் எம்படட் பண்ணிட்டாங்க அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது வந்து ஒர்க் ஷாப் பண்ணணும் அப்படின்னா 5 to 6 days கண்டினியூவாக பண்ணலாம் அந்த ரெண்டு டாபிக் வச்சு பட் நம்மளுக்கு இன்றைக்கி டைம் இல்லை அதனால் சிம்பிளான விஷயத்துக்கு நான் போகிறேன் ஸோ IoT நான் ஆல்ரெடி சொன்னது தான் ரெண்டு சினாரியாவே கொடுத்துருப்பாங்க தியரட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா IoT இன் ஹோம் டிரான்ஸ்போர்ட் நான் ஆல்ரெடி ஹோம் சொன்ன மாதிரி எல்லா டிவைசஸ் நீங்கள் ஒரு தான் இன்டர்நெட் கண்ட்ரோல் பண்ணலாம் செகண்ட் வந்து IoT இன் டிரான்ஸ்போர்ட் காரில் இன்பில்ட் பண்ணுறது உங்களுடைய கார்லேயே வந்து எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கார் வச்சுருக்கவங்க தெரியும் மேபி நிறையா மூவியில் கூட பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக இரும்புத்திரைன்னு ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் வந்தது கண்ணு கண்ணும் கொள்ளையாத சம்திங் மூவி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொபைலை யூஸ் பண்ணி அவங்க ஒரு BMW காரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கடத்திட்டு போவாங்க ஸோ அதெல்லாம் எல்லாமே பாசிபிள் ஓகே எல்லாமே ஹேக்கிங்கில் பாசிபிள் நீங்களும் கற்றுக்கலாம் அது வந்து ஹேக்கிங்கிறது கஷ்டமான வேலை கிடையாது நீங்களும் கற்றுக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் இல்லை சார் நம்ம வந்து ரோபோட் மூவி பார்த்துருப்போம் ரஜினிகாந்த் மூவி அதில் ரஜினிகாந்த் வந்து ஒரு ரோபோவாக இருப்பார் அது எல்லாமே பாசிபிள் ஓகே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆ சொல்லுங்கள் சார் கேட்குதா கேக்குது நல்லா ஓகே
ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஹியூமன் என்ன பண்ணுறோம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறோன்னா அதையே மிஷின் பண்ணிச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது யார் பண்ண வைக்கிறா அதையும் ஒரு ஹியூமன் தான் ஒரு டெவலப்பர் தான் பண்ணுறான் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து மெஷின் லேர்னிங்கலாம் அது ஒரு அப்ளிகேஷன் மெஷின் லேர்னிங்கிறது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் ஒரு ரெண்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க தியரட்டிகள் ரொம்ப போகல ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுவேன் த்ரீ டைப்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஓகே ஸோ இது என்னங்கிற கேட்டகரி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டில் வந்து ஒரு 30% ஆஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னேஷன் தான் அதில் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சிரி சிரிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ஐஓஎஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும் ஆப்பிள் ப்ராடக்ட் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணி கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி அது ஒன் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூகுள் அசிஸ்டன்ட் என்னது வாட் இஸ் டைப்னு கேட்டால் என்ன பண்ண கூகுள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் அது மாதிரி எந்த லொக்கேஷன் கேட்டால் அது ஆன்சர் பண்ணும் அது வந்து எப்படி பண்ணுறது அது ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறது அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகே இன்னைக்கு வரக்கூடிய எல்லா டிவைஸ் மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்ட் எல்லா மொபைலுமே ஏஐ இன்பில்டாக தான் வருது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ரீசன் மொபைலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு நேச்சரை ஃபோட்டோ எடுக்கிறேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே உங்களுக்கு கமாண்டில் சொல்லும் நேச்சர் அப்படின்னு எப்படி சொல்லுது அது ரெகக்னைஸ் பண்ணுது அதுக்கு சொல்லியிருக்காங்க யார் டெவலப்பர் சொல்லியிருக்காங்க பண்ணி அந்த ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது டெல்சாங்கிறது ஒரு ப்ராடக்ட் அது மாதிரி கோகினெட்டோ ஸோ அது மாதிரி வந்து எகோ எகோ கேள்விப்பட்டிருக்கேன் அமேசானுடைய ப்ராடக்ட் ஓகே நான் பேசுறது கேக்குதா ஆனந்த கிருஷ்ணன் சார் கேக்குதுப்பா கேக்குதுப்பா நல்லா இருக்கு ஓகே 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 ஸோ அமேசான் ப்ராடக்ட் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க ரீசன்ட் டேஸ்ல அது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் ப்ராடக்ட் லான்ச் அந்த அமேசான் எக்கோ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓவர் த வாய்ஸ் ரெகக்னிஷன் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அமேசான் வந்து எக்கோ ப்ராடக்ட் அதோட ரிலேட்டட் வீடியோ இருக்கும் நான் ப்ளே பண்ணால் லேட் ஆகும் நீங்களே யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க அமேசான் எக்கோங்கிற சொல்லிட்டு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது எல்லாமே ரிலேட்டட் டு தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கம்பல் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அது இன்பில் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இதே மாதிரியான ப்ராடக்ட்டை நம்மளே ஓனாக மேக் பண்ணலாம் அதுக்கு ராஸ்பெரி பைங்கிற ஒரு டிவைசஸ் நம்ம வாங்கி நான் வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சிஆர்டி டிவியை நம்ம ஸ்மார்ட் டிவியாக மாற்றலாம் அது மாதிரி நார்மல் ஒரு ஹெச்டி டிவியை நம்ம ஸ்மார்ட் டிவியாக மாற்றலாம் எல்லாமே பாசிபிள் இன்னைக்குரிய டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஓகே அது மாதிரி ஃப்ளைங் ட்ரோன்ஸ் இது பார்த்துருப்பேன் கல்யாண வீட்டுகள்லாம் வந்து தலைக்கு மேலே ப்ரோ இது பறக்கும் கேமரா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடலை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னைக்கு ரீசன்ட் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமெடி சென்ஸ் பண்ணுவாங்க என்னன்னா அந்த ட்ரோன் வந்து மாலையை தூக்கிட்டு வரும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஸோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க மேடம் பட் எந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம உள்ள இன்பில்டாக போகிறோமோ அந்த அளவுக்கு சைபர் வீக்னஸ் சைபர் செக்யூரிட்டி வந்து லெஸ்ஸாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் வேர்ல்டில் யாருமே நான் வந்து 100% செக்யூர்னு சொல்லவே முடியாது எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டாக வேணாலும் கேளுங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஏதாவது இடத்துல லூப் ஹோல் இருக்கும் லூப் ஹோல்ங்கிறது பேக் டோர் பின் வாசல் வழியாக வந்து அட்டாக் பண்ணுறது சரிங்களா அதை நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது நான் இன்டெப்த்தாக போக விரும்பலை தியரிட்டிகளில் நெட்ஃப்ளிக்ஸ் இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ்னால் யூஸ் பண்ணுறீங்க அதில் என்ன சார் ஏ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூவி வந்து இன்றைக்கி பார்க்குறீங்க அது ரிலேட்டட் டு தி ஹாரர் மூவின்னு வச்சுக்கிங்களேன் நெக்ஸ்ட் டே நீங்கள் போகும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணலையே மே டாப் கேட்டகரியில் ஃபுல்லாக ஹாரர் மூவியாக வந்து நிற்கும் எப்படி வந்து நிற்கிது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்ச்சிங் ஆப்ஷனாக அவன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறான் இந்த வியூவருக்கு வந்துட்டு ஹாரர் மூவினா ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஸோ அது ரிலேட்டட் மூவியை உங்களுக்கு டாப் ஆங்கிளில் வந்து அவன் வந்து ஸ்டோர் பண்ணி உங்களை பார்க்க வைப்பான் திஸ் இஸ் வே ஆஃப் மார்க்கெட்டிங் அப்பார்ட் ஃப்ரம் இது வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக யூஸ் பண்ணுறாங்க ஓகே இது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறாங்க இப்போ கூகுள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணுறான் நம்மளுடைய நம்ம திங்கிங் என்ன பண்ணுறோம் நம்ம மைண்டு என்ன யோசிக்குதுங்கிறத அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறான் ஓகே அதுதான் வந்துட்டு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ நாட் ஓன்லி நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு கூகுளில் போய் சர்ச்சிங் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிவி வாங்க போகிறீங்க எல்இடி டிவி பற்றி சர்ச் பண்ணிட்டு வாங்கலை போயிடுறீங்க திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட் வரும் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி வந்துட்டு எல்இடி டிவி வந்து இவ்வளோ ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டெம்பர் பண்ணிக்கிட்டே அப்போ வாங்க வைக்கிறது எப்படி எல்லாமே வந்து டேட்டா பேஸில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னு முதற்கொண்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது மட்டும் இல்லை ஒரு பேஜில் வந்து ஒரு 100 pages இருக்குது நீங்கள் வந்து 50 pages தான் பார்த்துருக்கீங்க 50 pages பார்க்கலன்னா நெக்ஸ்ட் டைம் அதே வெப்சைட் இருக்கும்போது கரெக்டாக அந்த 50 pages போய் நிற்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பேலன்ஸ் உள்ளதை பார்க்கலன்னு அந்த அளவுக்கு அவன் நம்மளுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறான் இதுதான் வந்து தெஃப்ட் டேட்டா தெஃப்ட்டுங்கிறாங்க இதை வச்சு அவன் என்ன சார் பண்ண போகிறான் இதை வச்சு அவன் வந்து தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு வித்துருவான் நம்மளுடைய டேட்டாவை இதுதான் நடக்குது அதனால தான் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறான் ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸ் வீடியோவில் ஃபோட்டோஸை எந்த ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணக்கூடாது எஸ்பெஷலி கேர்ள்ஸ் போடக்கூடாது ரொம்ப ரொம்ப ரீசன்ட் டேஸ் நிறைய பேர் லாக் ஆகிக்கிறாங்க இன்னைக்கு செஷனில் நிறையா வரும் அது ஸோ நான் அடுத்து போகிறேன்
இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சோஃபியான் ஒரு ரோபோட், ஃபர்ஸ்ட் ரோபோட் சவுதி அரேபியா வந்து சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பிஃபோர் தட் இந்த இந்த ஒரு ஆப் இருக்கு பாத்தீங்களா, சாசோம் ஆப். உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுங்க, அதுல பிளே ஸ்டோர்ல போங்க. ஓகே, எல்லாரும் ஐ திங்க் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க கையில, உள்ள போங்க. நீங்க லேட்டரா நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா நான் டெமோ லைவ் காமிச்சேன்னா இட்ஸ் டேக் லாங் டைம், ஸோ இந்த 2 hours வேஸ்ட் ஆயிடும். ஸோ இதை நோட் பண்ணி வந்துங்க, ஜாசம் ஐஓஎஸ். இது வந்து ஐஓஎஸ் ப்ராடக்ட், அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட், பட் இது ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் ஆகும். இது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த இந்த இந்த லோகோ இருக்கும், அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு எனி சாங், ஏதாவது ஒரு பாட்டு படிக்குது, பழைய காலத்து பாட்டு புது பாட்டோ, அந்த இடத்துல போய் வச்சுன்னா மேக்ஸிமம் 10 seconds அது மூவி என்ன, யார் ப்ரொடியூசர், யார் லீட்ஸ், இந்த என்டையர் டேட்டாபேஸ் எடுத்துகிட்டு வந்து வித்தின் 10 seconds உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, இதனால எனக்கு என்ன சார் யூஸ்ன்னு கேட்கலாம். அதாவது ஆர்டிஃபிஷியல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ திடீர்னு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டிடெக்ஷன் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நெட்டில். ஓகே, இதே மாதிரி ப்ராடக்ட்டை நம்மளே இன்பெட் பண்ணலாம், நம்மளே பண்ணலாம். இப்போ வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு நான் இன் ஃபியூச்சரில் சொல்கிறேன். யாராருக்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு இருக்கீங்களா, நீங்கள் என்னை கோஆர்டினேட் பண்ணலாம் ஆஃப்டர் வெபினாருக்கு அப்புறம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஐ திங்க் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது ஜஸ்ட் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கங்க இந்த ஸ்க்ரீனை, இந்த ஜாசம் ஐஓஎஸ். ஓகே, இது வந்துட்டு ஆண்ட்ராய்டில் இருக்குது, ஐஓஎஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக ஐஃபோனுடைய ப்ராடக்ட்டு, பட் ஆண்ட்ராய்ட்லேயும் ஒர்க் ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அது. அதுக்கப்புறம் ஜர்வீஸ் வாய்ஸ் கமாண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நான் டெமோ பண்ணேன்னா அது 1 hour எடுத்துரும், அதனால் இதையும் நான் பண்ணலை. இது என்ன அப்படின்னா இதோடைய நான் கமாண்ட், அதோடைய யூஆர்எல் உங்களுக்கு சொல்கிறேன், வெப்சைட் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடைய இமேஜ் இப்படி இருக்கும், ஜார்விஸ். இது வந்து எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இமேஜ், எப்படி ரோபோட் படத்தில் வந்து ரஜினிகாந்த் பேசுவார் நம்ம சொல்ல, அது மாதிரி உங்களுடைய லேப்டாப்பை வந்துட்டு ரோபோட்டாகவே மாற்றிடலாம். நீ கமாண்ட் பண்ண போனால் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த ரோபோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைப் பண்ணோன்னா நீங்கள் சொல்ல சொல்ல அதை டைப் பண்ணும். அது மாதிரி ஒரு விஷயத்தை படிக்க வைக்கணும்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கமாண்ட் கொடுத்தீங்க, வாய்ஸ் ஒரு கமாண்ட் கொடுத்துனா ஃபுல்லாக படித்து சொல்லும் எல்லாமே. ஒரு சாங் படிக்க வைக்கணும், ஒரு ஆடியோ படிக்க வைக்கணும், எதா வேணாலும் நீங்களே ஓனாக கமாண்ட் எழுதலாம். ஷெல் கமாண்ட்ம்பாங்க, ஓகே, அதை ப்ரோக்ராமருக்கு தெரியும் ஷெல் கமாண்ட். அது வெரி ஈஸியான ஸ்கிரிப்ட், அதிலே டிஃபால்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நீங்களும் ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஓகே, ஸோ அதோடைய வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஜர்விஸ் கமாண்ட். இது வந்து ஃப்ரீ தான், சரிங்களா, தெரியுதுங்களா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, mega-voice-command.com. இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஆஃப்டர் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில் கொடுப்பேன், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு பிங் பண்ணலாம். நான் மெசேஜ் பார்த்த உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நாலேஜ் ஷேரிங். எங்கள் என்னுடைய டேடு வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, தானம் தர்மம் பண்ணுறது வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது மட்டும் தானம் தர்மம் கிடையாது, நம்ம படித்த விஷயங்களை வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதும் ஒரு தானம் தர்மம். அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நாலேஜ் ஷேரிங். அதனால் யார் வந்து இது வந்து யாருக்கு என்ன படிக்கணும் சார், இதுக்கு என்ன வந்து இந்த அளவுக்கு பொருள் வசதியில் அப்படிலாம் கிடையாது, யாருக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஐ வில் டீச் யூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்துட்டு எகோ, இது வந்து அமேசனோட எகோ. நீங்கள் யூடியூப்பில் போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, நிறையா வீடியோஸ் இருக்குது. இப்போ வந்து நான் அந்த மீட் சோஃபியா அதை பற்றின ஒரு ஸ்மால் வீடியோ, 3 minutes வீடியோ ப்ளே பண்ணுறேன். இது ப்ளே பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நோட் பேடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய பிபி ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி லேப்டாப்பில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் இருக்கு லேப்டாப்பில் வந்துட்டு ஏஐ ஆல்வேஸ் எனபிளாக தான் இருக்கும், ஃபீமேல் மேல் வாய்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம லேப்டாப்பை நம்ம சொல்கிற விஷயத்துக்கு பேச வைக்க போகிறோம். ஓகே, அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஒரு ஸ்மால் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் பேட்ச் ஃபைல் மூலியமாக நம்ம ரன் பண்ணி காமிக்க போகிறேன். அது எப்படி நீங்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, நான் சொல்லி கொடுப்பேன், நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும், மேபி சில பேர் ரென் பண்ணமோ, சில பேருக்கு வாய்ஸ் படிக்காது, அது என்னென்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க உங்களுடைய வாய்ஸை. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபைனல் கொஸ்டின் ஆன்சர் சாட் விண்டோவில் கேளுங்க, அதை ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். நம்ம வந்து ரோபோட் படம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் வந்து விர்ச்சுவலாக நான் கிரியேட் பண்ணானா, பட் அது எல்லாமே உண்மை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்கா, சவுத் கொரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்து மிலிட்ரியில் இன்பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இந்தியாவும் அதோட ப்ராசஸில் இருக்காங்க.
ஸோ அது என்னன்னா இன் ஃபியூச்சர்ல யாரும் ஹியூமன் போய் சண்டை போடுற ரோபோட் போய் தான் சண்டை போடும். ஓகே இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு போர் வருது அல்லது வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி வருது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் அதோடைய வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். அனந்த கிருஷ்ணன் சார் எனக்கு வாய்ஸ் எதுவும் கேட்கலன்னா எனக்கு இமிடியேட்டா கமெண்ட் கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா இதுதான் ஃபர்ஸ்ட் ரோபோட்டை சவுதி அரேபியா வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன் நான் டைம் இழுக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது ஃபுல்லாக ப்ளே பண்ணனா டைம் தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரோபோட்டுகளை வந்து நம்மளே உருவாக்கலாம். அதுக்கான ஓப்பன் சோர்ஸ் ஃபைல்ஸ் அவைலபிள் ஆல்வேஸ் அவைலபிள் இன் இன்டர்நெட். ஸோ அதை எப்படி நம்ம வந்து வித்தவுட் காஸ்ட் எப்படி அதை நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுங்கிற விஷயங்கள் அன்றைக்கி சொல்லிக் கொடுப்பேன். ஃப்ரம் தி கூகுள் வந்து நம்ம எப்படி ஹேக்கிங் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் எடுக்கிறதுங்கிற விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நிறைய பேர்னால ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்க முடியல, ஏன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் சார் என்னால் வாங்க முடியல. ஆனால் என்கிட்ட வந்து லேப்டாப் இருக்குது, கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் இருக்குது, அதில் நான் ஏதாவது பண்ணலாமா தாராளமாக அந்த லேப்டாப்பை வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயம் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹேக்கர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஹேக்கிங் பண்ண போகிறீங்க, ஒரு விஷயம் கற்றுக்கிற போகிறீங்க, இல்லை ஒரு நீங்கள் ஒரு கேம் விளையாடக்கூடிய ஆள் ரொம்ப இன்ட்ரெஸ்டு அப்படின்னா அதை வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம், வெர்ச்சுவல் ஆண்ட்ராய்டு மொபைல். ஓகே ஸோ அதோட வெப்சைட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இட்ஸ் நேம் கால்ட் வெர்ச்சுவல் மொபைல். ஸோ இதுதான் வந்துட்டு வெப்சைட் www.bignox.com. நோட் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற டெமோ ஒரு 5 minutes காமிக்கிறேன். எனி டவுட்ஸ் அது ரிலேட்டடாக இருந்ததுன்னா ஆஃப்டர் குவஸ்டின் ஆன்சரில் கேளுங்க, இல்லைனா நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதோட டெமோ லைட் டெமோ நான் காமிக்கிறேன். இப்போ ஸோ இதுதான் வந்துட்டு நோட்ஸ் பிளேயர். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இது ஓப்பன் ஆகிறதுக்கு சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம 5 minutes கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்றைக்கி அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எப்படி சார் என்ன விஷயங்கள் பண்ணணும்னா, சிம்பிளான விஷயம் தான். இது இன்ஸ்டால் பண்ணோன்னே கூகுளுடைய ப்ளே ஸ்டோருக்குள்ளே லாகின் பண்ணும்போது எப்படி நம்ம நார்மலாக ஆண்ட்ராய்டு ஃபோனில் போனால் கூகுள் ப்ளே ஸ்டோரில்
உங்களுடைய பாஸ் ஜிமெயில் ஐடி மெயில் ஐடிங்கிறது எனி மெயில் ஐடி கொடுக்கலாம் அது ரெக்கமெண்ட் ஜிமெயில் ஐடி தான் கொடுப்பாங்க ஏன்னா பிளே ஸ்டோர் ரிலேட்டட் தி கூகுள் ஸோ ஜிமெயில் உடைய பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும் அதுக்கப்புறம் நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இதில் சிம் கார்டு எப்படி போடுறது ஐஎம்ஐ நம்பர் எப்படி பண்ணுறனா அது எல்லாமே வந்து விர்ச்சுவலாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை நான் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் ஜஸ்ட்டு ஒரு 1 minute or 2 minutes தான் ஸோ அதனால் லேர்ன் பண்ணிக்கோங்க டவுட்னா கேட்டுக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மாடல் மெயினான செட்டிங் போகிறேன் ஃபோன் மாடல் அண்ட் இன்டர்நெட் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் போனீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கும் டிஃபால்ட் மாடல் அண்ட் கஸ்டம் டிஃபால்ட் மாடலுங்கிறது அவனே கொடுத்துருப்பான் உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறைய மாடல் இருக்குது சாம்சங் எல்ஜி கூகுள் ஓகே ஸோ நான் வந்து கூகுளுடைய பிக்சல் போகிறேன் எடுத்துக்கிறேன் இதுதான் ஐஎம்ஐ நம்பர் ஃபேக்காக நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இது ஃபோன் நம்பர் ஏ நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபேக்காக நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் எதுக்கு சார் ஃபேக் ஃபேக்குங்கிறீங்கன்னா எந்த ஒரு எத்திக்கல் ஹேக்கரோ அல்லது கிரிமினல் ஹேக்கர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸை காமிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா டியூ டு தி அந்த ரீசன் அதாவது நம்ம எதாவது மாட்டிக்கிடுவோம் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம்னால காமிக்க மாட்டாங்க அதனால எந்த ஒரு டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய ஃபிசிக்கல் மொபைல்லேருந்து பண்ணாமல் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல் இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா பண்ணுங்கள் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஹேக்கிங் ப்ரெஸ் ஹேக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் நான் லேட்டரான்னு சொல்கிறேன் ஏன்னா அதை பற்றி போனோம்னா டைம் பத்தாது ஓகேங்களா அது நான் வந்து யாராக இருக்கலாம் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் எத்திக்கல் ஹேக்கிங் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஐ வில் டீச் யூ ஐ வில் ஷேர் த பிடிஎஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிள் வந்து ஒரு வைஃபை ஹேக் பண்ணணும் ஒரு வாட்ஸ்அப் ஹேக் பண்ணணும் ஃபேஸ்புக் ஹேக் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ஃபேஷன் அது உங்களுக்கு கற்றுத்தரேன் ஓகே பட் இப்போ வந்துட்டு அது நான் எதாவது சிம்பிளான விஷயங்களோ அதை மட்டும் சொல்கிறேன் ஐடியாஸ் கொடுக்குறேன் ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் சில ஹேக்கிங் டூல்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேக்கிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விர்ச்சுவல் மொபைல் ஸோ இதில் போய் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு சேவ் செட்டிங் கொடுத்தனா ரீபூட் கேட்கும் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால பண்ணேன்னா இட்ஸ் டேக் டைமும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மீது எல்லாமே நார்மல் செட்டிங் தான் கேம் இது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு எஸ்பெஷலி பப்ஜி அது ஆக்சுவலாக விளையாடவே கூடாது அதை பற்றி நான் லேட்டரான சொல்கிறேன் முடிகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அதை சொன்னாலும் யாரும் அடுத்து விளையாட மாட்டேங்க பப்ஜி கேமு ஸோ அது மாதிரி நிறையா சோஷியல் மீடியா ரிலேட்டட் விஷயங்கள் நிறையா நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி மற்றதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங் தான் ஓகே என்ன என்ன இது பெர்ஃபார்மன்ஸ் என்ன நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் காமிக்கக்கூடிய இந்த கவரேஜ் அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் எல்லாமே நம்ம என்னுடைய லேப்டாப்பில் இருக்க விஷயத்த காமிக்கும் இப்போ உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் பண்ணால் அதோடைய சார்ஜ் காமிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஆண்ட்ராய்டில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ எல்லாமே இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த டூல்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா எல்லா விஷயங்கள் இருக்குது கேலரி இருக்கும் எல்லாமே டிட்டோ ஆண்ட்ராய்டு மொபைல் தான் ஓகே ஸோ இன்னும் இது டீப்பாக நம்ம லேட்டரான டிஸ்கஸ் பண்ணலாம் டயர் இருந்தால் ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் சாட் பாக்ஸில் கேளுங்கள் கொஸ்டின் ஆன்சர் செஷன் கொடுப்பாங்க 10 minutes அதில் நீங்கள் கேட்கலாம் மேக்ஸிமம் என்னால் யாரும் எத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன் லேட்டராக நான் உங்களுக்கு எல்லாம் ஆஃப்லைனில் மெசேஜ் ஆர் மெயில் அனுப்பிச்சிடறேன் ஓகேங்களா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்போ ஓகே ஸோ அடுத்த செஷன் வந்து பாருங்க இப்போ 30 minutes போயிடுச்சு நம்ம இன்னும் ஒரு 5% ஆஃப் பார்ட்டு தான் நான் இங்கே முடிச்சிருக்கேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அனந்த கிருஷ்ணன் சார் நெக்ஸ்ட் போகலாம்ல போகலாம் ஓகே 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 ஸோ அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்ஸ் த்ரெட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா த்ரெட்ஸ்னால என்ன மீனிங்கு பயமுடுத்துறது நம்மளை பயமுடுத்தி நம்மகிட்ட வந்து பணத்தை பறிக்கிறது அட்டாக்ஸுங்கிறது ஒருத்தனை வந்து அடிக்கிறது அடிக்கிறது இன்டர்நெட்டை பொறுத்த மட்டும் உங்களுடைய வெப்சைட் ஆர் உங்களுடைய சர்வர் ஆர் உங்களுடைய மொபைல் ஆர் உங்களுடைய லேப்டாப்பை ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது ஓகே இதுதான் வந்து நீ பார்க்க போகிறோம் அது என்னென்ன மாதிரியான கேட்டகரி இருக்குது தியரட்டிகள் நான் நிறையா ஸ்கிப் பண்ணுவேன் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்னா என்னன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதில் வந்து த்ரெட்டுங்கிறது வெர்னபிலிட்டிங்கிறது வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸை வச்சு உள்ளே வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து எடுத்துருவாங்க திருடுவாங்க ஓகே அது மாதிரி சாஃப்ட்வேர் அட்டாக் என்னென்னா இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய 99% யாரும் வந்து பே பண்ணி சாஃப்ட்வேர் வாங்க மாட்டாங்க ஓகே ஆப்வியஸ்லி நானும் வாங்க மாட்டேன் பட் பே பண்ணாமலே எப்போ நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரீமியம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன் அடுத்த செஷன் வரப்போது இது என்ன சொல்லுவேன்னா சாஃப்ட்வேர் அட்டாக்ஸ் மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுனா அதில் வந்து ஒரு வைரஸ் மெலிசியஸ் சாஃப்ட்வேரை இன்ஜெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியாது ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் திடீர் நம்மளே என்ன பண்ணுவாங்கன்னா பயம் பறித்து பணம் பறிப்பாங்க அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது ரேன்சம்வேர்னு சொல்லுவாங்க
அதுக்கப்புறம் வந்துட்டு மேல்வேர்ல நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. மேல்வேர்னா என்ன அப்படின்னா ரெண்டு டேர்ம் சேர்ந்தது, மெலிசியஸ் அண்ட் சாஃப்ட்வேர், அதுதான் மேல்வேர். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேல்வேர்ல ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க, இன்ஃபெக்ஷன் மெத்தட் அண்ட் மேல்வேர் ஆக்ஷன். இன்ஃபெக்ஷன் மெத்தட்னா இன்ஃபெக்ஷன் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுமோ. மேல்வேர் ஆக்ஷனுங்கிறது என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாங்க, மெலிசியஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அதோடைய வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் ஃபீல் பண்ணுங்க நெட்டு ஸ்லோவாக இருக்குது, என் மொபைல் வந்து ஹேங் ஆகுது, எல்லாமே பேக்ரவுண்டில் சம்திங்ஸ் கோயிங் ஆன்லாம் இருக்கும். ஓகே, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு சின்ன மொபைலில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருந்தாலும் அதுக்கும் த்ரெட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அட்டாக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு லைவில் காமிக்க பாருங்கள் வேர்ல்டு வைடு எப்படி ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அட்டாக் போய்கிட்டு இருக்குது, என்னென்ன மாதிரியான அட்டாக் போய்கிட்டு இருக்குது லைவாக நான் உங்களுக்கு காமிப்பேன், இதிலே காமிக்கலாம். ஸோ அதுதான் கேட்டகரி. அப்புறம் வைரஸ்னா என்ன, வைரஸுங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, வைரஸ் நம்ம உடம்புல வைரஸ் வந்தால் என்ன பண்ணுவோம், இப்போ வர கொரோனா வைரஸ் வந்து எல்லாம் பயந்துகிட்டு வீட்டுலேயே இருக்கும். அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கோ அது டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் வைரஸ் இருந்ததுன்னா அதோடைய ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் வார்ம்ஸ், வார்ம்ஸ்னா என்னன்னா அது ஒரு கேட்டகரி ரிலேட்டட், அது ஒரு ரிலேட்டட் ஆஃப் வைரஸ் ஓகே. ஸோ டெஃபினேஷன் போனோம்னா டைம் டிலே ஆகும். ட்ரோஜனுங்கிறது இன்னைக்கு நிறைய அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த மெயில் தான் வந்து அனுப்புகிறாங்க மேல்வேர். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன், எப்படி வந்து ஒரு ஃபேக் மெயில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன். ட்ரோஜனுங்கிறது ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் வைரஸ் வார்ம்ஸ் ரிலேட்டடாக, அது ஒரு மெலிசியஸ் திங்ஸ். ஓகே, அது மாதிரி பாட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் த்ரெட்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து கவுண்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நான் சில விஷயங்களை எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ட்ரோஜன், பாட்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த வார்ம்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டெய்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு டூ டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது, ஒரு பேரண்ட் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, சார் இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் போகுது, ஏன்னா இப்போ டியூ டு லாக்டவுன் வந்து எல்லா காலேஜ் ஸ்கூலாக இருக்கட்டும் ஆன்லைன், அதில் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அதாவது பிலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியை பற்றி அவ்வளோக்கு நாலேஜ் இருக்காது. அவங்க யூடியூப் ப்ளே பண்ணுவாங்க, ஏதாவது போய் பார்ப்பாங்க, அவ்வளோதான், ஜூம் ஆப்பில் போவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் ஃப்ரீ ஆப் எது இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதுக்கு பேர் ஆட் வரும்பாங்க. ஓகே, ஆட் வேர், ஸ்பைவேர், அதையும் பார்க்க போகிறோம் அன்றைக்கி. அது என்ன பண்ணணும்னா அதில் வந்து ஆட் வரும்போது பசங்க தவறுதலாக கிளிக் பண்ணிட்டாங்கனாலே உங்களுடைய மொபைலில் வந்து ஏதாவது ஒரு ஹேக்கர் ஆர் ஏதாவது ஒரு வந்து எடுத்து உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து அவன் எடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஒரு சர்டன் பீட்டுக்கு அப்புறம் அவங்கள மிரட்டி அது வந்து பணம் பறிக்கிற கொஸ்டின் இருக்காங்க. சில பேர் ஒரு பயத்தில் நிறையா கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பெஷலி டிக்டாக்ல ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது, நான் அது டிக்டாக் கேட்டகரி வர சோசியல் மீடியா வரும்போது அதை வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் அந்த இன்சிடென்ட் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். சோசியல் மீடியாவில் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு 17 இயர்ஸ். என்னன்னா அது டிக்டாக்ல போட்ட வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஒரு குரூப் ஆஃப் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, அது வந்து எஸ்பெஷலி பிரேசிலில் ஒரு பெரிய மாஃபியாவே இருக்கு, அவங்க வந்து நம்மளுடைய டிக்டாக் வீடியோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி ஒரு ப்ரோனோகிராஃப் சைட்டில் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுடைய இது. ஸோ அதில் மன உடஞ்சி அந்த பொண்ணு என்ன பண்ணால் சூசைட் பண்ணிடுச்சு. இது பேரண்ட்ஸ்ட்டு சொல்லலை, அதனால தான் என்னன்னா பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு சில மெத்தடாலஜி இருக்குன்னு எனக்கு சொல்லுவேன். அதையும் எனக்கு உங்களுக்கு சொல்லுவேன், மேபி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிரதர் இருக்கலாம், சிஸ்டர் இருக்கலாம், ஹோம் மேக்கர், அவங்க வந்து எப்படி மானிட்டர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்டை அப்படிங்கிறது, சில ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மேப் இருக்கு பார்த்தீங்களா, த்ரெட் மேப், இது வந்து என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ டைம் பீங்கில் எவ்வளோ அட்டாக் போய்கிட்டு இருக்கு லைவாங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுக்கு வந்து அட்டாக்கிங் போயிட்டு இருக்கும் கண்ட்ரி வைஸ் பாருங்கள். நிறையா இருக்குது இந்த த்ரெட் மேப் டூலு, இது ரொம்ப ஃபெமிலியர் டூலு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கலாம் அட்டாக்ஸ் கேட்டகரி பிரிக்கிறான் பாருங்கள், எல்லோ இருக்குது இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன்னா இதில் காமிப்பான் என்ன மாதிரியான ஃபைன் நேம் வரும். இதை இது இதனால என்ன யூஸ் நம்மளுக்குன்னா, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டில் என்னென்ன என்ன மாதிரியான அட்டாக் போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டிவைசஸ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கேட்டகரியில் இருக்குது அட்டாக்கிங், இதில் மெயின் டாப்பில் இருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ஆல்வேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜெர்மனி, ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில், இந்தியா பாருங்கள், இந்தியா ஆல்மோஸ்ட் 5th-4th இருக்கும். ஏன்னா இந்தியாவில் தான் மோஸ்ட் என்ன சொல்கிறது டேலண்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க, அதுக்கு வந்து எந்த டவுட்ஸுமே கிடையாது, அது சயின்டிஸ்டாக இருக்கட்டும் ஹேக்கர்ஸாக இருக்கட்டும் அதிகமான பீப்புள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் நம்ம இந்தியாவில் தான், அதுக்கப்புறம் பிரேசிலில் இருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்காங்க, பட் இந்தியாவில் நிறைய பீப்புள் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லைவ் மேப் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரு ஒரு ஹேக்கராக இருக்கட்டும் ஆர் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன மாதிரியான அட்டாக் போய்கிட்டு இருக்கு ரியல் அட்டாக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
இத வச்சு எப்படி நம்ம earn பண்ணலாம் மணி எப்படி சம அது ஒரு பார்ட் வருது ஓகே அது வந்து penetration test னு ஒரு பார்ட் VAPT னு சொல்லுவாங்க vulnerability and penetration test அது என்ன அப்படினா என்ன சார் ஏதோ டாக்டர் சொல்ற மாதிரி ஏதோ புரியாத நேம்லாம் சொல்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து உங்க வீட்டில் வந்து லாக் பண்ணாம போறீங்க வீடை அதை ஒருத்தர் பார்த்து சொல்றாரு சார் நீங்க அவசரத்தில் வீடை பூட்டு போடாம போறீங்க பார்த்தீங்களா அது சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த சொல்றவருக்கு காசு கொடுக்குறாங்க எல்லா கம்பெனி அதுக்கு அந்த சொல்றவருக்கு பேர் பெனட்ரேஷன் டெஸ்ட் ஓகே அது வந்து மோஸ்ட் வாண்டட் ஜாப் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஃபீல்டு அது எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் நீங்களே எப்படி லேர்ன் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் யார் நோட் பண்ணல நோட் பண்ணிக்கோங்க த்ரெட்மேப் பிட் டிஃபெண்டர் டாட் காம் நிறைய இருக்குது சார் இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஓகே நீங்களே உங்களுடைய டிவைஸை பார்க்கலாம் எந்த அளவுக்கு அட்டாக் வருது இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன்னைக்கு 28 இப்போ நம்ம டைம் 11:41 தான் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அட்டாக் வருது பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம லைவாக பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் ஓகே ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ அடுத்து ஸோ டைம் நம்மளுக்கு ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்கும் நான் ரொம்ப ஸ்பீடாக போவேன் சில பேருக்கு புரியலனாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட கேளுங்க டோன்ட் ஹெசிடேட் ஓகே என்ன க்வெஸ்சன் வேணாலும் கேளுங்க அது வந்து நான் வந்து படிக்கிற காலத்துலாம் வந்து என்னடா இவ்வளோ மொக்கையாக இருக்குது இதெல்லாம் கேட்டால் தப்பாக நினைப்பாங்கலாம் யோசிப்பேன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது ஓகே ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் படிக்கிற விஷயத்தை பொறுத்த மட்டும் வைக்கப்படவே கூடாது ஓகே அதனால் தைரியமாக என்ன வேணாலும் கேளுங்க நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் சாரி நான் அவருக்கு வெளியில் வந்துட்டேன் இது போய் கேட்ட தெரியல ஸோ மால்வேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது நிறையா இருக்குது ஆட்வேர் ஹார்ட்வேருங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுடைய லேப்டாப் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் எப்படின்னா குக்கீஸ் நான் சொன்னேன்ல நம்ம இப்போ அது எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா தமிழ் ரேக்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 90% பீப்புள் வந்து தமிழ் ரேக்கர்ஸ் மாதிரி நிறைய மூவி வெப்சைட்டில் போய் ஃப்ரீ மூவியை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பைரேட்டட் மூவியை பார்க்குறோம் ஓகேங்களா நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதை அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா மெயினாக தமிழ் ரேக்கர்ஸ் மூலியமாக தான் இன்ஜெக்ட் பண்ணுறேன் நம்மளுடைய மொபைல் அண்ட் நம்மளுடைய லேப்டாப்பில் அதை எப்படி சார் அவாய்ட் பண்ணுறதுங்கிறதே நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரீயாகவே நீங்கள் தமிழ் ரேக்கர்ஸ் போகாமலேயே நீங்கள் மூவி டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட் அது வந்து ஒரு கூகுளிலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிற ஒரு டெக்னிக்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன் எதுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத மெலிசி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது விட்டு அதுக்காண்டி ஸோ இந்த ஆட்வேருங்கிறது எல்லாத்துலேயும் வரும் நாட் ஓன்லி தமிழ் ரேக்கர்ஸ் கூகுள் அட்சன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது சூப்பர் கான்செப்ட் அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்டில் வரும் யூடியூப்பில் போனாலே நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது இடையில வந்து யூடியூப்பே ஆடு கொடுக்குறாங்களா அதை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட் மூலியமாகவே ஏதாவது மெலிஷியஸ் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது இப்போ மெயினாக ஒரு ஷாக்காகிற விஷயம் என்னென்னா வேர்ல்டுலேயே அதிக மெலிசியஸ் ஆப்ஸ் இருக்கிறது வந்து நம்பர் டூவில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் இருக்குது ஓகே அது ரிப்போர்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபைனலாக காமிக்கிறேன் அது மோஸ்ட் ஷாக்கிங் அது அதனால் வந்து எஸ்பெஷலி இந்த உமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மெனி அப்ளிகேஷன் வந்து மெலிசியஸ் இம்பேக்டட் ஓகே அதை நான் அந்த லிஸ்ட்டு காமிக்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைவேர் ஸ்பைவேருங்கிறது ஒரு ஒரு ஆளை வச்சு தெரியாமல் வச்சு மானிட்டர் பண்ணுறது அதான் தமிழ் நம்ம சொல்ல போனால் ஸ்பைவேர் அதில் நிறையா இருக்குது இப்போ வந்து எக்ஸாம்பிள் கீலாகர்ம்பாங்க கீலாகர்னா என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் ஆர் உங்கள் மொபைலில் வந்து டைப் பண்ணுறீங்களா கீபேடை வச்சு ஒரு கீபோர்டை வச்சு அதெல்லாம் வந்து கீ ஸ்ட்ரோக்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு சர்வருக்கு அனுப்பி அது மூலிமா யார் ஹேக்கர் வந்து எடுத்து உங்களே அட்டாக் பண்ணுவோம் இதுக்காண்டி தான் பேங்கிங் சைட்லலாம் வந்து போய் பார்த்தீங்க உள்ளே லாகின் பண்ணோன்னே விர்ச்சுவல் கீபோர்டுன்னு ஒன்று இருக்கும் எனக்கு தெரிஞ்சு 99% அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாமே நம்மளாம் சூப்பர் ஃபாஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும் நம்ம அந்த டயத்தை தான் வந்து யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணி பணத்தை திருடிக்கிறாங்க ஸோ நம்ம வந்துட்டு பெஸ்ட்டு இது வந்து என்னென்னா விர்ச்சுவல் கீபோர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஹார்ட்வேர் கீபோர்டு யூஸ் பண்ணக்கூட ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கீழாகருங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பை சாஃப்ட்வேர் ஒரு ஒரு டூல் அது இன்டர்நெட்டில் அவைலபிளாக கிடைக்குது அதை வந்து உங்களுடைய லேப்டாப்பில் ஏதாவது ஒரு வழியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவான் யார் ஒரு அட்டாக்கர் ஒரு ஹேக்கரை இன்ஸ்டால் பண்ணிடுவான் பண்ணிட்டானா நீங்கள் என்னென்னலாம் வெப்சைட் போகிறீங்க நீங்கள் என்னென்னலாம் உங்களுடைய கிரெடென்ஷியல் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லாத போது உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன் திருடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து மொபைலுக்கு சில ஆப் இருக்குது டெஸ்க்டாப்புக்கு ஆப் இருக்குது அதையும் நான் என்னென்னங்கிறது உங்களுக்கு யூஆர்எல் கொடுக்குறேன் லேட்டராக நீங்கள் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கீழாகரில் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய சிஸ்டராக உங்கள் பிரதர் அல்லது உங்கள் பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் ஒவ்வொருத்த கீழாகர் அது வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் பட் ஹேக்கர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கெட்ட விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க கிரிமினல் ஹேக்கர்ஸ் ஓகே நீங்கள் அடுத்து கேட்கலாம் நீங்களே ஹேக்கர்னு சொன்னீங்களே அப்படின்னு நான் வந்து எத்திக்கல் ஹேக்கர் நான் வந்து ப்ரிவன் இப்படிலாம் பண்ணிங்கன்னா ப்ரிவன் பண்ணலாங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் வந்து கிரிமினல் ஹேக்கர் கிடையாது ஓகே ஸோ அடுத்து போகலாம்
ஒரு காமனான விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் எஸ்கேப் பண்ணிக்கிறேன். காமன் டைப் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் கேட்டகரியில இருக்குது வைரஸ் மால்வேர் வார்ம்ஸ் ட்ரோஜன். 50% அட்டாக் வந்து ஓவர் த இந்த விஷயமா தான் நடக்குது. நான் சொன்ன உங்க மொபைல் மூலியமாவோ உங்களுடைய லேப்டாப்ல மெயினா பாத்தீங்கன்னா மெயில் தான், மெயில் வந்து ஸ்பேம் மெயில் மூலியமா தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அது எப்படி ஸ்பேம் மெயில் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறாங்கிறத நான் உங்களுக்கு லைவ் டெமோ பண்ணி காமிக்க போறேன். அடுத்து அதுக்கடுத்த கேட்டகரியில வந்து கிரிமினல் இன்சைடர். இது என்ன சார் கிரிமினல் இன்சைடர்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம் பெஸ்ட் எக்ஸாம் சொன்னா சோனி என்டர்டைன்மெண்ட் ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு பெரிய ஒரு அட்டாக் பண்ணாங்க. இதனாலனா உள்ள வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கடுப்புல அந்த கம்பெனியை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ்பி டாங்கர் யூஎஸ்பி ஸ்டோரேஜ் டிவைஸ்ல ஒரு மெலிசியஸ் சாஃப்ட்வேரை இன்ஜெக்ட் பண்ணி மாட்டி விட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது மூலியமா அவனுடைய என்டையர் சோனி ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவன் ஹேக்கர் சீன்ஸ் எடுத்து திருடி எடுத்து திருடினா என்னது எல்லாமே ரிலீஸ் ஆகாத மூவிஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடிய மூவி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணானா மிரட்டினா. அது ஒரு பெரிய வார் போராட்டம் ஆக்சுவலா, அது சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும். அப்போ என்ன பண்ணிட்டானா, நீ நான் சொல்றதை கேட்கலன்னா ரிலீஸ் பண்ணா கேட்கல என்ன பண்ணானா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டான். இதனால நம்ம இந்தியன் மதிப்புக்கு ஆல்மோஸ்ட் 5,000 crore லாஸ் யாருக்கு, சோனிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 months அவனுடைய ஆஃபீஸை வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ் பண்ணிட்டு பேப்பர் அண்ட் பென் ஒர்க் தான் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்தான். இது எதுக்கு சொல்லுறேன்னா, இது இந்த ஒரு விஷயத்த பண்ணா பார்த்தீங்கன்னா அது அவன் தான் கிரிமினல் இன்சைடர். கிரிமினல் இன்சைடுங்கிறது எல்லா ஆஃபீஸுக்குள்ளே யாராவது ஒருத்தர் இருப்பான். யா எதுக்கு மெயினாக அந்த ரிவெஞ்ச் வைப்பான், ஏன்னா ஒன்று கம்பெனிக்கு வந்து கம்பெனி வந்து அவனை ஏதாவது பண்ணியிருக்கும் அந்த காண்டில் கம்பெனி. இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எதுக்கான கிரிமினல் இன்சைடு இருக்க மாட்டாங்க. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா தெஃப்ட் ஆஃப் டேட்டா பேரிங் டிவைஸ். இது என்னன்னா, டேட்டா வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல டாங்கிள் போடுறீங்க, அதில் வந்து ஒரு மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் இருக்கு உங்களுக்கு தெரியாது. இப்போ நிறையா இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுற அதிக பாதிக்கப்படுறது யாருன்னா, ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காங்க, ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒருத்தருடைய ஸ்டூடியோவில் வந்து அவர் வச்சிருந்த ஃபோட்டோ மேரேஜ் ரீசெண்டாக எடுத்த மேரேஜ் ஃபோட்டோ வீடியோலாம் வந்து மெலிசியஸ் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக கிரிப்டோகிரான்சி. கிரிப்டோகிரான்சிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே கிரிப்டோகிராஃபியை மாற்றிடும். நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகும், நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும், இந்த கீ பண்ணணும்னா நீங்கள் இவ்வளோ டாலர் பே பண்ணணும். அவர் என்னென்னா வேறு வழி இல்லாமல் அந்த டாலர் பே பண்ணி பை லக் வந்துடும். பை 90% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணாலும் வராது சரிங்களா. அதனால் ரொம்ப கிளியராக இருக்கணும். இதுக்கு என்ன சார் ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, இப்போலாம் நிறைய கிளவுட் கம்ப்யூட்டிங் கிளவுட் ஸ்டோரேஜ் வந்துடுது. அதில் mega.nz சொல்லி ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கா, ரொம்ப ஃபெமிலியர் ஸ்டோரேஜ், நிறையா ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதில் எஸ்பெஷல் நான் யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா mega.nz, நோட் பண்ணிக்கோங்க mega.nez. இது வந்து ஃப்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ், 50 GB வரைய ஃப்ரீ கொடுக்குறான். ஓகே, அன்லிமிட்டட் 50 GB ஸ்டோரேஜ். உங்களுடைய எல்லா ஃபோட்டோஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிச்சிக்கோ. அதில் 2-factor ஆத்தன்டிகேஷன் எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, 2-factor ஆத்தன்டிகேஷன் வந்து ஷுட் பி எனபிள் ரீச் அண்ட் எவ்ரி சோசியல் மீடியா. அது எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டி. ஒரு டைம் பாஸ்வேர்டு கேட்க போகிறது, ரெண்டாவது டைம் பாஸ்வேர்டு எப்படின்னா ஓடிபியாவோ ஆர் மெயிலாவோ உங்களுக்கு வரும், அதை நீங்கள் கொடுத்தா தான் அடுத்து உங்களுடைய இதுக்குலேயே அலோவ் பண்ணும். அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஷுட் பி எனபிள், எல்லா சோசியல் மீடியா எனபிள் பண்ணியே வைக்கணும். அது இல்லைன்னா உங்களுடைய அட்டாக்கிங் ஒருத்தர் அட்டாக் பண்ண நினச்சேன்னா ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம் சரிங்களா. ஃபைனல் வந்து எஸ்கியூல் இன்ஜெக்ஷன். இது என்னன்னா சிம்பிள் டேட்டா பேஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ்க்கு எல்லாத்துலேயும் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அப்சா காலேஜ் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஒரு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டினா அவங்க டேட்டா பேஸ் பற்றி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன காலேஜ் இருக்குது, அந்த டேட்டா பேஸ் வந்து வீக்காக இருக்குது. இது எக்ஸாம்பிள்னா எப்படின்னா, ஒருத்தர் இருக்கார் ஒரு வைரஸ் ஒரு HIV வைரஸ் ஒரு இதில் எடுத்துகிட்டு ஆள் அவர் ரத்தத்தில் செலுத்துறேன்னா அவர் ஃபுல்லாக HIV பிறகு ஆள் செத்துடுவார். அதே கான்செப்ட் தான் டெக்னாலஜியில் எஸ்கியூல் இன்ஜெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மெலிஷியஸ் கூட வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா பேஸ் சர்வர் டேட்டா பேஸ் கொடுக்குற கமாண்ட்ஸ் தீக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு, அது வந்து டேட்டா பேஸ் வீக்னஸாக இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறங்கிற மெத்தட் தான் இந்த பெனட்ரேஷன் டெஸ்ட்டில் பண்ணுவார். அதுக்கு இன்னைக்கு டாபிக் இருக்குது, அந்த டைம் தான் அது கட்டாயம் நான் எடுப்பேன் இன்னைக்கு. ஸோ அது வந்து எப்படி பண்ணணுங்கிறது, எப்படி அதை ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்கிற ஒரு மெத்தாலஜி இருக்குது. சார் கேட்குதா, இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள் எனக்கு காமிக்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதா? கேட்குது. உங்கள் பக்கம் அந்த நெட்ஒர்க் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ வந்து வந்து இல்லை, கிளியராக கேட்குதா, விட்டு விட்டு கேட்குதா சார்? கொஞ்சம் சில நேரங்களில் வந்து வாய்ஸ் மட்டும் பிரேக்கிங் ஆகுது. ஓகே, ரொம்ப நியர் வந்துக்கிறேன். ஸோ எஸ்கியூ இன்ஜெக்ஷன் வந்து ஒன் ஆஃப் த கேரி ஆஃப் அட்டாக்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் போனால் போய்கிட்டே இருக்கு, பட் இது தியரட்டிக்கல் கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 92% ஆஃப் மால்வேர் வந்து எது மூலியமாக டெலிவர் பண்ணுறாங்கன்னா ஓவர் த மெயில். எப்படின்னா அது ஜென்யூனான மெயிலாக காமிக்கும். சில பேர் வந்து ஸ்பேம் மெயிலில் போய் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க, சார் நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம், இல்லை சார் வரவே இல்லை சார், சம்டைம் வந்து ஸ்பேம் ஃபோல்டரில் போய் விழுந்திருக்கோம், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு நாட்டை ஸ்பேம்னு கொடுத்து உள்ளே போகணும். அது நம்ம ஆளுங்க அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அது இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ், அதை பண்ணாதீங்க.
டேம்ல போய் விழுந்தாலே அதை கன்சிடரே பண்ணாதீங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஆப்பு வச்சுருப்பாங்க. ஆப்புங்கிறது நம்மளே நம்மளை கத்தி வச்சு குத்திக்கிற மாதிரி தான் இந்த மேல் வேறலாம். ஓகே ஹலோ ஹலோ சார் கேக்குதா? கேக்குது கேக்குது இல்லையா? சரியான இடையில இடையில ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது, வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, நான் ஸ்கிப் பண்ணி போறேன். ரேன்சம்வேர், ரேன்சம்வேர்ங்கிறது வந்து என்னன்னா இது டைப் ஆஃப் மால்வேர். இது வந்து பணம் பறிக்கிறது. இப்போ உங்களுடைய டீடெயில் ஏதாவது பண்ணிட்டு நீ கொடுத்தா தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி. அது மாதிரி ஸ்கோர் வேர், அதுக்கப்புறம் ரூட் கிட்ஸ், ஜோம்பிஸ். இது ரொம்ப ஜோம்பிஸுங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பைவேர். இது என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ஆனால் இமீடியட்டாக ஆக்ட் பண்ணாது. அன்லெஸ் அண்டில் ஹேக்கர்ஸ் கமாண்ட் கொடுத்தா தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்காதான் ஜோம்பிஸ். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அட்டாக் த்ரெட்ஸ் இருக்கு, நிறைய நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணினா கிடைக்கும். பட் பி அவேர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி, இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பர்சனும் ரொம்ப அவேராக இருக்கணும். எப்படி பிரிவன் பண்ணிக்கிறங்கிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்த டாபிக் சொல்ல போகிறேன். அடுத்து வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். எப்படி நம்ம செட்டிங்ஸ் டைப் பண்ணணும், எப்படி இப்படிலாம் நம்ம நம்மளே தயார்படுத்திக்கிற விஷயங்கள் சொல்லுவேன். ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வீக், நம்ம டெக்னாலஜி வீக்காக இருந்ததுன்னா அட்டாக், சோசியல் மீடியா அட்டாக்ஸ், ஃபேஸ்புக் மூலிமா, இன்ஸ்டாகிராம் மூலிமா அன்னோன் பர்சன் நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணவே கூடாது. ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா மெசேஞ்சர், எப்படி மெசேஞ்சர் மூலிமா உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அதில் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பான், அது எப்படின்னா உங்களை ஆசை தூண்டுற மாதிரி ஒரு லிங்க். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபா இல்லை 2000 ரூபா ஒருத்துள்ள ப்ரைஸ் கூப்பன் கொடுப்போம், இல்லாது நீங்கள் லக்கியான இருந்தனா ஒரு 10,000 ஒருத்துள்ள மொபைல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காமிப்பாங்க. அதே மாதிரி ஒரு லாஸ்ட் வீக் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணாங்க, சார் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து 17,000 ரூபா மொபைல் வந்து வாங்கினார் சார், பணம் பணம் வந்து எடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் மொபைல் அனுப்பலை. என்ன மொபைல் கேட்டால் ஐஃபோன். நீங்கள் ஃபோன் வாங்கணும்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்லை டைரெக்டாக நீங்கள் ஸ்டோர்லேயே போய் வாங்கிட்டு வந்துடலாம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஃபேக்கான வெப்சைட்டில் அது 60,000 ரூபா ஃபோன் நினைக்கிறேன், அதை வந்து 17. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும், ஒரு விஷயத்தை ஒருத்தர் ரொம்ப கம்மியாக கொடுக்குறானாலே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே அது மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, அதில் பிரச்சனை இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எதாக இருக்கணும் எல்லாமே ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும். அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக சம் இஷ்யூஸ் இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சு அதுலேருந்து ஒதுங்கிக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய டேட்டா தெஃப்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அவர் 17,000 ரூபா ஒரு பணம் லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரெக்வஸ்ட் கேட்டாங்க, எதாவது ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு அது ரொம்ப டிஃபிகல்ட், கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஏன்னா அவன் வந்து ஆள் மாற்றிக்கிட்டே இருப்பான். அது மெயினாக பண்ணுறது ஏன்னா நார்த் இந்தியன் குரூப்ஸ் இருக்காங்க நிறைய பேர், அது அதுக்கு அவங்களுக்கு வேலையே தான். ஓகே அதுக்கப்புறம் மொபைல் மால்வேர், மொபைலில் வரக்கூடிய மால்வேர். நான் மால்வேர்ங்கிற சாஃப்ட்வேர் மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும், அது நம்மளுக்கு தெரியாது. எஸ்பெஷலி சொல்ல போனோன்னா இப்போ ரொம்ப ஃபெமிலியராக போகிறது ஃபேஸ் ஆப்னு சொல்லிட்டு. ஃபேஸ் ஆப்னா என்னென்னா நம்ம நம்மளுடைய ஃபோட்டோ வந்து கேர்ள்ஸாக மாற்றுறது, அதெல்லாம் வந்து என்ன ஒரு கொடுமை தெரியுமா? சாஃப்ட்வேரில் டெவலப்பராக இருக்கவங்க இருக்கவங்களே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் ஆப்பை பொறுத்தமட்டும் என்னென்னா உங்களுடைய அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண பண்ண உங்களுடைய ஃபோட்டோ பெர்மனன்ட் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே செகண்ட் திங் வந்து உங்களுடைய மொபைல் வந்து ஒரு த்ரெட் லெவல்குள்ளே லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா அந்த ஃபேஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலே பண்ண மாட்டேங்க. ஓகே அதனால் யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா இம்மிடியட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே நம்ம ஃபோட்டோ வச்சு நம்ம நார்மல் கேமரா எடுத்து அளவு பார்த்துங்க, அவ்வளோதான். அது என்னென்ன ஆப் வந்து மெலிஷியஸ் ஆப்புங்கிறத நான் லாஸ்ட்டில் ஷோ பண்ணுவேன், அதோட பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஓகே ஸோ அதில் வந்து வரக்கூடிய சில கேட்டகரிஷன் வந்து இப்போ டிக்டாக் 162 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து லாஸ்ட் இயர் எடுத்த ரிப்போர்ட். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 162 மில்லியன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து டார்க் வெப்புங்கிற ஒரு கேட்டகரி அதில் விற்றுட்டாங்க. அது என்னன்னா பெரிய நிறைய மாஃபியா இருப்பாங்க, நம்மளோட டேட்டா என்ன வேணால் பண்ணுவாங்க, டிக்டாக் வீடியோ எடுத்து மார்க்கிங் பண்ணி பொண்ணாக்கிற சைட்டில் போடலாம். ஈஸியாக எனக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு பேர் கேஷ் ரெண்டு கேஸ் வந்தது எங்களுக்கு. அதில் தமிழ்நாட்டில் ஒரு பயம் பண்ண, அது நான் தனியாக நான் சொல்கிறேன் அந்த பயனை பற்றின நியூஸ். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா எந்த ஒரு இதுலேயும் தயவு செஞ்சு உங்களோட வீடியோ உங்களோட சோசியல் ஃபோட்டோஸ் எதையுமே சோசியலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிக்டாக் ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. ஓகே அது மாதிரி நிறைய ஆப் இருக்குது, இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறீங்க. இந்த ஆப்ஸ் எது இன்ஸ்டால் ஆகிருந்தாலும் உங்கள் உங்களுடைய மொபைலில் தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது வந்து கூகுளே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், எல்லாமே மெலிஷியஸ் இன்பில்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸ். ஓகே இதே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, இதில் வந்து நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். பியூட்டி கேமரா, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி எமோஜி, செல்ஃபி கேமரா, அதுனால நம்மளை அழகுபடுத்தி காமிக்கு, கருப்பாக இருக்க கூட சிறப்பாக தெரியும், அது நம்ம ஆளுக்கு வந்து அதோடைய பின் விளைவுகள் என்னென்னு தெரியாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆப்ஸ். இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க,
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும், எஸ்பெஷலி மொபைலில் வந்து ஃப்ரீ ஆப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு அப்ளிகேஷன் போட்டே ஆகணும், அதுக்கு நான் இன்னொரு அடுத்த ஒரு மெத்தட் சொல்கிறேன். கூகுள் குரோம் வச்சு இப்படி ஹேக் பண்ணி நம்ம வந்து பெய்டு ப்ரீமியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீயாங்க தான் சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் கார்பரேட் டேட்டா பர்சனல் டிவைசஸ், இது வந்து ஒரு பெரிய ரீசெண்டாக வரக்கூடிய கார்பரேட் ஆஃபீஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா BYOD, பிங் யுவர் ஓன் டிவைஸ். நீங்கள் உங்களுடைய லேப்டாப் ஆர் உங்களுடைய ஐபாட் ஆர் உங்களுடைய மொபைலை வச்சு நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் வேலையை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறதான். பட் இது மோஸ்ட் டேஞ்சரஸ், ஏன்னா செக்யூரிட்டி த்ரெட் வந்து நிறையா வருது இதில். ஸோ அதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் டோன்ட் டூ தட். ஓகே, சோஷியல் இன்ஜினியரிங் அடுத்து மோஸ்ட் அட்டாக் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் தான். சோஷியல் இன்ஜினியரிங் வந்து எல்லாமே இன்பில்ட், லைக் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஆர் ஒர்க்கிங் பீப்புளாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். இது மூணுமே மோஸ்ட் டேஞ்சரஸ். அன்லெஸ் அண்டில் நம்ம செக்யூர் டைட் பண்ணணும், நம்ம வேற இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாருமே லேப்டாப் வச்சுருக்கவங்க நோட் பேட் யூஸ் பண்ணிக்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேட் இல்லாதவங்க ஒரி பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இது செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதோடைய டீட்டெயில்டு இதை வந்து PDF-ஆகவும் வேர்ட் ஃபைலாகவும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு VB ஸ்கிரிப்ட். நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லேப்டாப் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் வந்து இன்பில்டாகவே வாய்ஸ் ரெகக்னேஷன் டூல் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அதை வச்சு நம்மளுடைய லேப்டாப்பை எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாற்றுறது. நான் ஆல்ரெடி ஏர்லியர் செஷனில் என்ன சொன்னேன், மெகா கமாண்ட் வாய்ஸ் கமாண்ட் சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் கொடுத்தல வெப்சைட், அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்களே செல் ஸ்கிரிப்ட் எழுதி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் லேப்டாப்பை. அதே மாதிரி தான் இது சிம்பிள் ஸ்கிரிப்ட் மூலியமாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய லேப்டாப்பை படிக்க வைக்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லாம் லேப்டாப்பில் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பேட்டில் இப்போ உங்களால் டைப் பண்ண முடியாது, அதனால் ஜஸ்ட்டு நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க. லேட்டராக நான் அந்த டீட்டெயில் அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணி அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சிம்பிளான ஒரு கொரி இது VB ஸ்கிரிப்டை ரன் பண்ண போகிறேன். இதில் இம்பார்ட்டண்ட்டான வந்து ஆப்ஜெக்ட் என்னன்னா sap.spvoice. இது வந்து டீஃபால்ட்டாகவே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இருக்கும். இது சில பேருக்கு அப்டேட் ஆகாமல் இருக்கும். அப்படி அப்டேட் ஆகாமல் இருந்தாலும் விண்டோஸ் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் எடுத்துக்கிறோம். இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து 0 வந்து ஃபீமேல் வாய்ஸ், 1 வந்து மேல் வாய்ஸ். ஓகே, நான் 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு VB ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வாய்ஸ் ஸ்பீக் அவுட்னா ஜஸ்ட்டு நான் டைப் பண்ணியிருக்கதோ அதே பேசும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொரி தான் இங்கே பாருங்கள். இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்டு sap.spvoice. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பீக் படிக்க சொல்லியிருக்கேன் இதை எஸ்டிஆர் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன கொடுத்துக்கணும் அப்படியே ப்ளே பண்ணும். இதுதான் கொரி. ஓகே, இது என்ன நீங்கள் கவனிக்கணும்னா இப்போ நீங்கள் எல்லாருனாலையும் டைப் பண்ண முடியாது, டயம் இல்லை. ஸோ டைப் பண்ணி டைப் பண்ண தான் நினச்சிக்கங்க. சேவர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா சேவ் கொடுக்கும்போது இங்கே ஃபைல் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கேன். கீழே வந்து மெயினாக சேவர்ஸ் டைப் ஆல் டைப்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகே, கவனிச்சிக்கோங்க. ஃபைல் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. சேவர்ஸ் டைப் கொடுக்கும்போது ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு .vbs. vbsனா விஸ்வல் பேசிக் ஸ்கிரிப்ட்னு அர்த்தம். .vbs ஸ்டோர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அது ஜஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். என்னுடைய லேப்டாப் அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லேப்டாப் வந்து உங்கள்கிட்ட பேசும். நீ என்ன சொன்னாலும் பேசும். ஸோ இப்போ படிச்சுதா நம்ம என்ன கொரி எழுதணும்? ஸோ நான் அதே உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன், அதே எடிட் பண்ணி காமிக்கிறேன். அது அதில் என்ன போட்டிருக்கேன் அதே தான் போட்டிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், இதுதான் மெயின் ஆப்ஜெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் எதை படிக்க சொல்லியிருக்கேன், ஸ்பீக் கார்டெக்ஸ். இது வந்து கோடிங் தெரியாதவங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இது ரொம்ப கஷ்டமான கோடிங்லாம் கிடையாது, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இல்லை சார் எனக்கு கோடிங் தெரியாது சார் அப்படின்னா நான் நோட் பேட் ஓப்பன் பண்ண தெரியும், காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும், அதை பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சேவ் பண்ணி ப்ளே பண்ணுங்க, ப்ளே ஆகும். அது கேட்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், உங்கள் லேப்டாப் உங்கள்கிட்ட பேசும். சரிங்களா, நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அப்படியே பேசும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தானகிருஷ்ணன் சார், நான் போகிறது கரெக்டாக இருக்கா இல்லை ஸ்பீட் குறைக்கவா? இல்லை போங்க போங்க. இல்லை ஸ்பீடு குறைக்கவா? ஏன்னா டாபிக்ஸ் நிறைய இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஸோ யார் ஸ்டூடெண்ட்ஸ் யார் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஒரு 10 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆரியல்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து மெயிலில் அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ், அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா இதே VB ஸ்கிரிப்டில் லோ டு ஹை வால்யூம். எப்படின்னா என்னுடைய
மிஷினை வந்து லேப்டாப்பை வந்து நான் கம்மியான இதுலேருந்து ஹை பீச்சுக்கு கொண்டு வர போகிறேன். அதுக்கான கோடிங் பாருங்கள், எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. என்ன விஷயம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேக்கிங் வந்து ஒரு பேஷன், செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து படிக்கிற விஷயமே சரி, நானாக வந்து சும்மா இந்த விஷயத்தில் நான் என்னை பற்றி லைட்டாக சொல்கிறேன், நான் படிக்கிற காலத்தில் படிக்கவே மாட்டேங்க. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மேபி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையும் நான் வந்து செம மக்கு, 36 பேர் இருந்தாலும் நான் வந்து 36 ரேங்க் எடுப்பேன். ஓகேங்களா, இது எதுக்காண்டி சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி இருந்தவன் எனக்கு பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட், அதனால நெட்ஒர்க்கில் இருக்கேன். ஓகேங்களா, செகண்ட் திங் வந்து என்னன்னா, படிக்கிறது வந்து யார் வேணாலும் படிக்கலாம், எல்லாத்துக்கும் இறைவன் மூளை கொடுத்துருக்கான். என்னன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் வச்சுட்டனாலே போதும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சாதிக்கலாம். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நிறைய பேர் வந்து பேர்டனை எடுத்துக்கிறாங்க, ஒரு செமஸ்டர் வருதோ சார் நிறையா இருக்குது சார் நாள் படிக்கணும், அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. நான் எம்சிஎல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி தான் நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுவோம், ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு ஆள் எடுத்து அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆன்சர் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணி ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக படிப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக என்னன்னா, ரீசெண்டாக ஏதாவது படம் வந்திருக்கும் அதை நாகு வச்சுக்கிட்டு அதை ரிலேட்டடாக அந்த டாப்பிக்கை மேட்ச் பண்ணுவோம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸாமில் அதை ரிலேட்டட் கொஸ்டின் மாதிரி டக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிப்போம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருனாலையும் இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக கவனிங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மூவி மாதிரி தான் போயிட்டு இருக்கு, நான் தியரட்டிக்கலாக எடுக்கலை. ஒரு ஃப்ரெண்டு உங்கள்ட எப்படி பேசுகிறோம் அது மாதிரி தான் நான் வெபினாரில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இனிமேல் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக் போகும் மெயினாக சொன்னால் உன்ன வந்து உங்களுக்கு டயம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ டு ஹை வால்யூம், சரிங்களா. இது வந்து சிம்பிளான லூப் தான் சார். இது என்ன எழுதியிருக்கேன்னா, இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் எல்லாத்துக்குமே வரும், கிரிட்ட ஆப்ஜெக்ட் வந்து எல்லாம் சேமாக தான் வரும். ஆல்ரெடி சொன்னது ஜீரோ வந்து மேல், சாரி ஜீரோ வந்து ஃபீமேல் வாய்ஸ், இதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மேல் வாய்ஸ் வரும். இப்போ என்னென்னா என்னுடைய விண்டோஸ் அப்டேட் இல்லாமல் இருக்கிறதுனால நான் ஒன்று போட்டால் எனக்கு எரர் அடிக்கும், சரிங்களா. அதனால விண்டோஸ் அப்டேட் போட்டிங்கன்னா ஜீரோ ரெண்டுமே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களே அதை வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், வேறு நம்பர் போட்டால் வருதா மைனஸ் போட்டால் வருதாங்கிறது எல்லாத்தையும் நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஓகே, இதை திருப்பி நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பேடில் போட்டுட்டு சேவ் பண்ணும் போது டெக்ஸ்ட் ரூப் டிஃபால்ட் அதை போய் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து ஃபைல் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்குங்க, டாட் விபிஎஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு அதை ப்ளே பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா ப்ளே ஆகாது. ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சொல்லும், இந்த லைனில் இது மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, க்ளோஸ் பண்ணிடுறேன் நான், அதை பண்ணிவிட்டு இதை நான் ஃபஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். லோ டு ஹை ஏறுது பாருங்க பீச்சு. ஸோ எப்படி வந்தது, லோ டு ஹை வந்ததா? இப்போ இதில் நான் தப்பாக வந்து ஒரு விஷயத்த பண்ணுறேன், அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த செட்டு டாட் ஸ்பேஸ் விடாமல் நான் ஸ்பேஸை இப்படி பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ப்ளே ஆகுதானே, ஆகலை. என்ன சொல்லுது, தேர்ட் லைனில் கேரக்டர் ஒன்றில் தப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இது அதுவே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் எப்படி மாற்றணுன்ட்டு. ஜஸ்ட்டு போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு, ஓகேவா, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வே ஆஃப் க்ரியேட் பண்ணுறது. இது என்னென்னா வாய்ஸ் ரெக்கக்னேஷன் வந்து, இது என்ன சொல்லுவோம்னா, வாய்ஸ் வந்து இன்பில்டாக எல்லாத்துலேயும் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு டெவலப்பராக இருக்கவர், ஒரு ப்ரோக்ராம் இருக்கவர் வந்து அவர் ஏதாவது டெவலப் பண்ண நினைக்கிறாரு, எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண நினைக்கிறாங்களா, அதுக்கெலாம் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி என்னுடைய வெபினாரோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, எல்லாத்துக்கும் ஆர்வத்தை கொண்டுட்டு வந்து அவங்கள இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து படிக்க வைக்கணும். ஓகே, இன்னொன்று வந்து உங்களுடைய விஷயங்கள் நீங்களே செக்யூரிட்டி டைப் பண்ணுறதுக்கு இந்த வெபினார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபைனல் ஒன்று சொல்லிடுறேன், இது வந்து வால்யூம் ஸ்பீட். வால்யூம் ஸ்பீட்னா வேகமாக படப்படப்படப்படன்னு படிக்கும், அதுதான் வால்யூம் ஸ்பீட் அந்த கேட்டகரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோடிங் மாதிரி இருக்குது, இதில் வந்து ஏபி டாட் ரேட் இது வந்து இந்த இடத்துல அப்பே ஆகுது. ஐங்கிற லூப் எழுதியிருக்கேன், 1 to 10 வரை ஸ்பீட் போ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் நான் வந்து ஃபீமேல் வாய்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன பேசணுங்கிறது நீங்கள் என்ன வேணாலும் மாற்றலாம் இங்கே. ஓகேங்களா, என்ன நீங்கள் லெங்க்தி எவ்வளோ லெங்க்தியாக வேணாலும் கொடுக்கலாம், அது வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து டைம் சுருக்க கம்மியாக இருக்கிறதுனால சின்ன வேர்ட்ஸ் போட்டிருக்கேன், நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்களா, இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, அஸ் ஹேக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன், இப்போ உங்களுடைய மிஷினை வந்து ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆஃபீஸில், இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை நான் எழுதி அவர் அந்த கோர்னரில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இலியாஸ்னு இருக்காருன்னு வச்சுங்க, என் பேரை நானே சொல்லிக்கிறேன்,
அவனை பத்தி அசிங்கசியமா திட்டி பிளே பண்ணோம்னா அவன் என்ன ஆகும், கடுப்பாயிடும். இன்னொன்னு அது ஓப்பன்ல இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு த்ரெட் ஆயிடும், பயப்பட ஆரம்பிச்சிடும், ஆகோ என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுதான் வந்து நிறைய பேர் இன்னைக்கு பண்றாங்க. அது ஒரு ஜாலி காண்டி பண்றாங்க. அது வந்து என்ன சொல்றேன், இங்கிலீஷ் சொன்னா ஃபன் ஃபண்டு காண்டி பண்ணாது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், பண்ணக்கூடாது ஆக்சுவலா. பட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி கொடுத்த அந்த வாய்ஸ் கமாண்டுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்தேன், அதில் போனீங்கன்னா செல் ஸ்கிரிப்ட், இது எப்படி விபி ஸ்கிரிப்ட், விஸ்வல் பேசிக் ஸ்கிரிப்டோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெல் ஸ்கிரிப்ட், மைக்ரோசாஃப்ட் செல் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கலாம். ரோபோட் வந்து அவைலபிளாக கிடைக்குது மார்க்கெட்டில், தனித்தனி பார்ட்ஸ் கிடைக்குது, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது. அதை இன்பல்ட்டி நீங்களே ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணலாம், ரோபோட் ப்ராஜெக்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணலாம். யாருக்காவது என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ அடுத்து வந்து இன்னொரு டாபிக் போகிறோம். ஐ திங்க் இது எல்லாத்தையும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சிம்பிள் கான்செப்ட், நீங்கள் எப்படி சேவ் பண்ண போறீங்கிற விஷயம் மெயினாக சேவர்ஸ் கொடுக்கும்போது நான் திருப்பி சொன்ன மாதிரி ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணி டாட் விபிஎஸ்ஆ கொடுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ். ஆன்டிவைரஸ்ங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், என்ன சார் அது வைரஸ், ஏதாவது நம்ம வைரஸ் ஃபைல் இருந்தால் டெலிட் பண்ணோம். இன்றைக்கி உள்ள ஆன்டிவைரஸ் நிலைமையில எப்படி தெரியுமா இருக்குது, அதாவது ஒரு பிக்சர் நான் ரீசெண்டாக பார்த்தேன் அப்படின்னா, அவர் செக்யூரிட்டி செக் பண்ணுவார், செக்யூரிட்டி தான் ஒரு ஆன்டிவைரஸ்னு வச்சுங்களேன். வெளியிலேருந்து வர கையில் வந்து பெரிய பெரிய AK-47 கண்ணெலாம் வச்சுருப்பான், அவர் சும்மா பேக்கெட் படி செக் பண்ணிட்டு உள்ளே விடுறாரு, அந்த மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தேன். அதுதான் இன்றைக்கி இருக்கும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஓகே, 90% சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பரானா அது பைபாஸ் பண்ணி போகிற மாதிரிலாம் இன்னைக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். அந்த இதுலேருந்து எப்படி சார் நம்ம செக்யூரிட்டி ஆயிக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் அடுத்து ஒரு 1 hour பார்க்க போகிறோம் நம்ம, சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் நம்மளே ஒரு பேட்ச் ஃபைலாக ரெடி பண்ணி அதை எப்படி கிளியர் பண்ணுறோங்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். திருப்பி இதுக்கு தேவையானது நோட் பேடு தான், ஆனால் இதில் நம்ம இப்போ சேவ் பண்ணும்போது விபி ஸ்கிரிப்டாக கிடையாது, நம்ம டாட் பேட்ச் பேட்ச் ஃபைலாக நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி சொல்கிறேன், உங்களால் எல்லாத்தையும் டைப் பண்ண முடியாது, நான் இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்பர் என்ன வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் செப்பரேட் ஃபைல், இதில் என்ன சொல்லிக்கலாம், சிம்பிள் கோடு இவ்வளோ தான் சார். இதை தான் வந்து ஆண்டிவிரஸ் பெரிய ப்ரோக்ராமாக இருக்கணும், அவங்க வந்து குட்டி குட்டி கமாண்டாக எழுதியிருப்பான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபைல் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், சிம்பிளான ஃபைல் வைரஸ் டாட் பேட் அப்படிங்கிற இதில் வந்து நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, இன்ஃபெக்டட் இருந்ததுன்னா இந்த நேமில் இருக்கக்கூடிய வைரஸை க்ளீன் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கேன். டெல் டாட் டெல் ஸ்பேஸ் விட்டு பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணணும், இந்த பேட்ச் ஃபைலு வைரஸ் ஒன்றுங்கிற இதில் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் வைரஸ் ஒன்றுங்கிறது பேட்ச் ஃபைல். இப்போ நான் இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், வைரஸ் ஒன் டாட் பேட்ச் ஃபைலுங்கிறது டெலீட் ஆகிடும். நல்லா வாட்ச் பண்ணுங்கள், இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இந்த கோடிங் வந்து சிம்பிள் தான் சார், நீங்களே எழுதலாம் நோட் பேடில். திருப்பி இதையும் சேவர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, சேவ் கொடுக்கும்போது அதே கான்செப்ட் தான், ஆல் ஃபைல்ஸ் கொடுக்காம பண்ணிங்கன்னா இது பெர்ஃபார்ம் ஆகாது. ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு வைரஸ் டாட் பிஏடி, பிஏடி மீன் பேட்ச் ஃபைல். நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, பண்ணலைன்னா நீங்கள் லேட்டராக நீங்கள் ஈவினிங் கூட பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பிங் பண்ணுங்க, நான் ஃபைனலாக என்னோட காண்டாக்ட் டீடைல் ஷோ பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சேவ் பண்ணணும், ஆல் ஃபைல்ஸ் கொடுக்கணும் டாட் பிஏடி பேட்ச் ஃபைல் கொடுத்து சேவ் பண்ணணும். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் இந்த ஃபைல் இப்போ பண்ணனா வைரஸ் ஒன்றுங்கிறது டெலிட் ஆகணும். ஓகே, டெலிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, வைரஸ் ஒன்றுங்கிற பேட்ச் ஃபைல் டெலிட் ஆயிடுச்சா? இல்லை சார் நான் சரியாக பார்க்கல சார்னா, ஒரே நிமிஷம் இருங்க, நான் திருப்பி அதே ஃபைலை எடிட் பண்ணி வைரஸ் 2 மாத்துறேன். ஓகே, வைரஸ் 2ங்கிறது இன்னொன்று, வைரஸ் 2 பேட்ச் இருக்குல்ல. சரி, வைரஸ் எப்படி சார் உருவாக்குறதுனா, ஒன்றும் கிடையாது, வைரஸுங்கிற நேமில் உள்ளுக்குள்ள நீங்கள் என்ன ஃபைல் வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே வைரஸுக்குள்ள ஒன்றுமே இருக்க, வெறும் வைரஸ்ன்னு போட்டு நான் அதை ஒரு ஜஸ்ட்டு இந்த ஃபைலை பேட்ச் ஃபைலாக கிரியேட் பண்ணுறேன் அவ்வளோதான். இப்போ இது என்ன மாற்றிட்டேன், நான் வைரஸ் 2ங்கிற பேட்சை டெலீட் பண்ணணும், கோடிங் மாற்றிருக்கேன் ரைட்டுங்களா. சிம்பிள் கமாண்ட் சார், வைரஸ் பேட்ச் ஃபைலுக்குள்ளே இன்ஃபெக்டட் கோ டு இன்ஃபெக்ட்னா இந்த செக்ஷன் போயிடும், டெலீட் பண்ணு, இந்த நேமில் இருக்க ஃபைலை டெலீட் பண்ணின்னு சொல்கிறேன். ஓகே, இது ஒரு பார்ட் ஆஃப் ஆன்டிவைரஸ், ஒரு சின்ன பார்ட் தான் நம்ம ஒரு ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம், இந்த சின்ன பார்ட்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ திருப்பி நான் வந்து வைரஸை வந்து நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், பேட்ச் ஃபைலு வைரஸ் 2 டெலீட் ஆகிடும், ஆயிடுச்சா? ஓகே சார், இப்போ அடுத்து என்னன்னா, இது வந்து சிங்கிள் ஃபைலை நம்ம டெலீட் பண்ணுறோம், அடுத்து வந்து செப்பரேட் ஃபைல் அப்படின்னு என்னன்னா, டோட்டலாகவே இப்போ ஒரு 60-70 ஃபைல் இருக்குது சார் அப்படின்னா, டாட் டாட் பேட்னு கொடுத்தீங்கன்னா என்ன மீனிங்னா, டாட் பேட்னு இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் எது வந்தாலும் டெலீட் பண்ணினு அர்த்தம். இது வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குற சும்மா நம்ம டெமோ காண்டி, இதே ஒரு ஹேக்கர் வந்து உங்கள் சர்வரை ஹேக் பண்ணி எடுத்துட்டான், ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய சர்வரை ஹேக் பண்ணி எடுத்துட்டு இந்த சிம்பிள் கோடை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள்.
அந்த சர்டன் ஃபோல்டர்ல போய் இத பெர்ஃபார்ம் பண்ணானா அந்த ஃபோல்டருக்கு எல்லா பேட்ச் ஃபைல் டெலீட் ஆயிடும் ஆயிடுச்சுனா சர்வர் அப்படியே ஹேங் ஆயிடும் ஆர் டவுன் ஆயிடும் இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்க்க சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்ப அதோட வேலை வந்து ஹெவியா தள்ளி விட்டுரும் சரிங்களா நான் சின்ன இப்ப ரெண்டு ஃபைல் தான் டெலீட் பண்ணிச்சு இது ரிலேட்டட் எல்லா ஃபைலையும் டெலீட் பண்ணிடும் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு இப்போ நான் இந்த ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா வைரஸ் செப்பரேட் ஃபைல் இதுதான் வந்து நம்ம ரன் பண்ணக்கூடிய ஃபைல் ஆனால் அதுக்கு ஒரு டாட் பேட்ச் இப்போ நான் ரன் பண்ணனா அதுக்கும் டெலீட் ஆகிடும் வைரஸ்ங்கிற ஒரு பேட்ச் பண்ணி தனியாக அதுக்கும் டெலீட் ஆகிடும் இப்போ இன்னும் நான் ஒரு ரெண்டு மூணு ஃபைல் நானே கிரியேட் பண்ணிக்கிறேன் நல்லா கவனிங்க இதுக்கு எல்லாம் தேவை நோட் பேட் மட்டும்தான் சார் ஓகே வைரஸ்னு ப்ளேம் அடிச்சிருக்கீங்க சேவஸ் கொடுக்குறேன் அதில் போயிட்டு சேவஸ் டைப் அஸ் ஆல் ஃபைல்ஸ் வைரஸ் ஒன்றுங்கிற நேம் இல்லை அதனால வைரஸ் ஒன் டாட் பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம் சேவ் கொடுத்துருங்க வந்துருச்சா அடுத்து இதே ஃபைலை நான் வைரஸ் டூ டாட் பேட்ச்னு பண்ணுறேன் அதே மாதிரி இது எதுக்காண்டி அப்படின்னா அந்த ஸ்டார்ட் டாட் பேட்ச் கொடுக்கும்போது எல்லாமே டெலிட் ஆனாங்க பார்க்குறதுக்காண்டி நிறையா ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை டாட் பேட்ச் சேவ் கொடுத்துருங்க திருப்பி அடுத்து இதே ஃபைலு இது இல்லாமல் நீங்கள் மெலிசியஸ் ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணிங்கன்னா அதுவும் வேறு மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும் நான் அதை இப்போ பண்ணலை அதை பெர்ஃபார்ம் பண்ணேன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா ஆர்வத்தில் பண்ணி அது பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு நிறையா செமினாரில் அதனால் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல ஸோ அதனால் சிம்பிள் விஷயங்கள் பண்ணுறேன் ஸோ இதில் போயிட்டு ஃபைல் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா பேட்ச் ஃபைல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் டாட் பேட்ச் ஃபைல் ஸோ மூணு ஃபைல் ஸோ டோட்டலாக இப்போ நம்மகிட்ட எத்தனை பேட்ச் ஃபைல் இருக்குது டோட்டலாக வந்து 1, 2, 3, 4, 5 இன்க்ளூடிங் அந்த நம்ம ரன் பண்ணக்கூடிய ஃபைலும் சேர்த்து இப்போ நான் இதை பெர்ஃபார்ம் பண்ண என்ன ஆகும் எல்லா பேட்ச் ஃபைலும் என்ன ஆகிடும் டெலீட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருங்க டெல் ஸ்டார்ட் டாட் பேட்ச்னு என்ன மீனிங்னா பேட்ச் ஃபைல் ஃபுல்லாக போயிடும் அதே மாதிரி ஸ்டார்ட் டாட் இஎக்ஸினா இஎக்ஸ் ரிலேட்டட் எந்த ஃபைல் தான் டெலிட் ஆகும் அது மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் டெலிட் பண்ண நினச்சாலும் இந்த சிம்பிள் கோடிங்க பேட்ச் ஃபைல் ரன் பண்ணி விட்டினா மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்றோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெரியும் அதோடைய சிவியாரிட்டி இப்போ நம்ம சிஸ்டம் ஹேக் ஆகிடுச்சு ஒரு பெர்ஃபார்ம் இப்போ நான் ஒரு ஹேக்கர் இதான பெர்ஃபார்ம் பண்ணினா உங்கள் சர்வர் ஃபுல்லாக காலி ஆகிடும் ஓகே ஸோ நான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் நல்லா அப்சர்வேஷன் பண்ணுங்கள் எல்லா பேட்ச் ஃபைலும் காலி ஆகிடும் இந்த வைரஸ் வைரஸ் ஒன் வைரஸ் டூ வைரஸ் த்ரீ இன்க்ளூடிங் வைரஸ் செப்பரேட் ஃபைல் அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் நல்லா கவனிங்க எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா இது வந்து சிம்பிளாக நான் பண்ண இதே வந்து யோசிச்சு பாருங்க சர்வருக்குள்ள நான் உள்ளே புகுந்துட்டு இதே ஒரு சிம்பிள் பேட்ச் அடிச்சு விட்டுச்சிங்களேன் எல்லாத்தையும் தூக்கி நாட் ஒன்லி டாட் ஸ்டார் பேட்ச் நான் டெல் டாட் ஸ்டார்ட் டாட் பேட்ச் அது மாதிரி ஸ்டார் டாட் இஎக்ஸி ஸ்டார் டாட் எக்ஸாக்டா என்ன வேணாலும் நீங்கள் போட்டால் மொத்தத்தையும் காலி பண்ணி விட்றோம் சிம்பிள் பேட்ச் ஃபைல் எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம் நம்ம இன்னொரு 20% தான் முடிச்சிருக்கோம் ஸோ அடுத்து பேர் வேக வேகமாக போவேன் அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நான் போக ட்ரை பண்ணுறேன் ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தமிழ் ரேக்கர்ஸில் போய் படம் டவுன்லோட் பண்ணுறோம் சார் அதனால சார் இஷ்யூ நிறையா வருதுன்னு சொல்கிறீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அது மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர் எப்படி நான் டவுன்லோட் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் தானே மெலிஷியஸ் அட்டாக் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அப்போ ப்ரீமியம் நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு கேம் ஃபுல் கேம் எப்படி நான் டவுன்லோட் பண்ணலாம் பணம் பே பண்ணாமல் ஒரு 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 புக்கை நான் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் இப்போ ஒரு அமேசானில் 2500 புக் போட்டிருக்கேன் அதை எப்படி நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம்னா அதுக்கான ஒரு ஹேக்கிங் ட்ரிக்ஸ் தான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் தயவு செஞ்சு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் ஹேக்கிங் வந்து ஃபேஷன் அதை வந்து யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது தப்பாக யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 3 months வந்து நான் அவைலபிள் இட்ஸ் மோஸ்ட் வெரி டேஞ்சரஸ் ஸோ அதனால் பெர்ஃபார்ம் பண்ண பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணணும் இதில் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ணினா அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது அதனால தான் அது ரிலேட்டடாக மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ பாருங்கள் இந்த ஸ்லைட்ஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கணும் நான் அதில் சில டாபிக்ஸ் எடுக்க போகிறேன் ஸோ நம்ம இது பார்த்துட்டோம் மிஸ்ன்னு நினைக்கிறேன் கீழாக ரெண்டு மொபைல்ஸ் போய் பார்க்கல அதை பார்த்துலாம் அதை பற்றி நான் என்னன்னு சொல்லிடுறேன் இது நான் ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக அது ஆல்ரெடி இருந்ததை நான் இப்போ அப்சாவ் காண்டி நான் 2 days உட்காந்து ரெடி பண்ணேன் ஏன்னா நம்ம எடுக்கிற செமினார் சும்மா பேருக்கு எடுக்கக்கூடாது நம்ம எடுத்துறதுனால ஒரு 100 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராக யூஸ் ஆச்சுன்னா தான் அதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் ஓகே அதுதான் எனக்கு ஒரு பெனிஃபிட் ஸோ இது இப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் இது இப்போ பெர்ஃபார்ம் பண்ணோம் அடுத்து கீழாகர் இதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா கீழாகர் இது வந்து ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது ஹேக்கரை பொறுத்த மட்டும் கிரிமினல் ஹேக்கர் உங்களுடைய லேப்டாப் உங்களோட மொபைலை வந்து மெலிஷியஸாக ஒரு லிங்க் அனுப்பிச்சு உங்களை கிளிக் பண்ண வச்சு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் அவன் கண்ட்ரோல் எடுத்து அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த கீழாகரை வச்சு நீங்கள் உங்களுடைய சிஸ்டர் ஆர் உங்கள் பிரதர் ஆர் உங்களுடைய சைல்டை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லைன்னா என் வாட்ஸ்அப் பிங் பண்ணுங்கள் நான் டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா
அதுக்கப்புறம் மொபைல் ஸ்பைனா என்னன்னா நீங்கள் இது எப்படி நீங்கள் டெஸ்க்டாப் லேப்டாப் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அதே மாதிரி மொபைலில் இது வந்து ப்ரீமியம் சாஃப்ட்வேர் எம்ஸ்பைங்கிறது. ஓகே, எம்ஸ்பை இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் இந்த இந்த வெப்சைட்டில் மட்டும் போய் காமிக்கிறேன், அதில் என்னென்னலாம் பண்ணலாங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ட்ரை, அதாவது ஃப்ரீ ட்ரையல் பண்ணலாம். இதில் என்னென்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்க, கால் லாக்ஸ் எடுக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் எடுக்கலாம், ட்ராக் பண்ணலாம், வெப் ஹிஸ்ட்ரி, ஆன்லைன் மெசேஜ், ஆன்லைன் மெசேஜ்ங்கிறது எல்லாமே, நாட் ஓன்லி வாட்ஸ்அப், எல்லாமே, டெலிகிராமாக இருக்கட்டும், ஆர் எம் மெசஞ்சராக இருக்கட்டும், வைப்பர், என்னென்னு எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு காப்பி வர்ற மாதிரி பண்ணலாம். அது மாதிரி கால் வரும்போது, இப்போ எனக்கு கால் வருது, என் பக்கத்தில் ஹேக்கர் வந்து என்கிட்ட ஹேக் ஸ்பை எடுத்துட்டாருன்னா நான் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கால் அவர் அட்டன் பண்ணலாம், இல்லைனா அவர் டிசைட் பண்ணலாம் கால் அட்டன் பண்ணலாம் வேணாம், அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க. சரிங்களா, இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். பட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் திருப்பி சொன்ன மாதிரி தான், உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு, உங்களுடைய பசங்க, அல்லது உங்கள் சிஸ்டர் அவர் பிரதர் எதுவும் மாட்டிக்கக்கூடாது, அவரை மானிட்டர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா, அவருக்கு தெரியாமல் இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெண்டு விதம் இருக்குது, மொபைல் அவங்க கண்ட்ரோலில் இருந்தால் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம், இல்லை விக்டிம்ஸ் மொபைல் தெரியாத ஒருத்தர் பிடிச்சி நம்ம உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வரோம்னா அவரை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வைக்கணும், அதுதான் ஹேக்கர்ஸோட வேலை. ஓகே, அதுக்கு நிறைய மெத்தடாலஜி இருக்குது, எப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சு கிளிக் பண்ணாலே இன்ஸ்டால் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஆர் ஸ்பேம் மெயில் அனுப்பிச்சு அதை கிளிக் அவர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது ஓப்பன் பண்ணாலே இன்ஸ்டால் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நான் மெயினாக வந்து எல்லா விஷயங்களையும் சொல்கிறது என்னென்னா, மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும், அது சில ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் செஷன் முடியறதுக்கு முன்னாடி அதை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஷுட் பி எவ்ரி ஒன் ஷுட் பி ஃபாலோ. நான் அதை ஃபாலோ பண்ணேன்னா அஸ்ட் ஆஃப் நோரே என்னோட இது எதுலேயும் வந்து லாக் ஆகாமல் இருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம போகிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் ஹேக்கிங். ஓகே, ஸோ எல்லாம் வந்துட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மொபைல் வச்சுருக்கவங்களும் சரி கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா 99% ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறது என்ன, இப்போ இருக்கக்கூடிய பீப்புள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோம் வச்சு எப்படி ஹேக்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி படங்கள் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்பை பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறது எவ்வளவுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி டைட் பண்ணணுங்கிற விஷயங்களையும் சொல்லி கொடுக்க போகிறேன். அதெல்லாம் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 70% ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுற பீப்புளும் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஈஸியாக அவனுடைய டேட்டாஸ்லாம் தெஃப்ட் ஆகிடுது. ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஸோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அந்த ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் நோட் பேட்லேருந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறேன், ஏன்னா டைப் பண்ண பண்ண டைம் இருக்காது நம்மளுக்கு. பீப்புள் அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான் கோடு, சிம்பிள் கோடு தான். ஓகே, கூகுள் குரோமை யூஸ் பண்ணி, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்பில் வந்து 4% வச்சே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் பண்ண போகிறோங்கிறத காமிக்க போகிறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கூகுள் குரோம் போகிறேன், google.com. google.com லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட லாகினுக்குள்ளே போய்க்கிங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய செஷன் எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைலை வச்சு தான் வரும். அதனால் உங்கள் லாகின் இல்லாமல் இருந்ததுன்னா தயவு செஞ்சு லாகின் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா லேட்டராக நான் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பொறுமையாக உட்காந்து பண்ணிக்கோங்க, டவுட்னா எனக்கு எப்போ வேணாலும் பின் பண்ணுங்க. ஓகே, google.com போயிட்டு நான் இந்த ஜஸ்ட்டு வந்து சர்ச்சிங் ஹிஸ்ட்ரியில் போய் நான் கொடுக்கக்கூடிய கோடை வந்து அதை எடுத்து கொடுக்க போகிறேன். கோடு நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன போகிறோம், வெப்கேம் ஆப்பை ஹேக் பண்ணுறது, இதனால் அது ரிலேட்டட் டாபிக் வருமா நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா எப்படி வந்து மூவியை வந்து தமிழ் ரேக்கர்ஸில் எந்த ஒரு வெப்சைட்டு போகாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிற ஒரு கோடு, அதுக்கு சிம்பிள் கோடு இண்டெக்ஸ் ஆஃப் ஐஃபன் டபுள் கோடனில் எந்த இயர் மூவி வேணும் அப்படிங்கிறத போட்டிங்கனாலே இது என்ன பண்ணுன்னா, கூகுள் குரோமு ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த லீக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பேரண்ட் டைரக்டரியாகவே உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா, நான் இப்போ டைப் அதை டைப் பண்ணாமல் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் டைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் இப்போ 2020 கொடுத்துருக்கேன், நான் வந்து 2019 மாற்றிக்கிறேன். மூவினா எப்படின்னா எல்லாமே ஹச்டி ஃபுல் பிரிண்ட் உள்ளது வரும், மேபி தேட்டர் பிரிண்ட் வரைக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது எங்கே எடுத்துகிட்டு போகிறது பாருங்கள், எல்லாம் பேரண்ட் டைரக்டரி. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன்,
இது எதுக்குன்னா நீங்க வந்து உங்களை செக்யூர் பண்ணிக்கலாம். இதுல என்ன சார் நான் செக்யூர் பண்ணலாம், நான் சொன்னல தமிழ் ஹேக்கர்ஸ் போனீங்கன்னா நீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க, அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்க ஒரு லிங்க் கிளிக் பண்ணா சம்பந்தம் இல்லாம ரெண்டு மூணு லிங்க் தனித்தனியா ஓப்பன் ஆகும், அது எல்லாமே ஆட்வேர். பிளஸ் வந்து சிபிசி காஸ்ட் பெர் கிளிக், நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் ஹேக்கர்ஸ்க்கு $1 வந்து $50 வரும். எல்லாத்துக்கும் டவுட் என்ன தமிழ் ஹேக்கர்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்குறான், அவனுக்கு என்ன வருமா? அவனுக்கு நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரே டைம்ல 10 லட்சம் பேர் கிளிக் பண்றான்னு வச்சுங்களேன், ஒரு ஆடை $10 × $1 = $10,000 ஆயிடுச்சு. $10,000 இன்னைக்கு வேல்யூ என்ன? அது 1 hourலயே அவன் அவ்வளவு எடுக்கிறான், 1 hourல ஒரு கிளிக்கே அவ்வளவு எடுக்கிறான். அதனாலதான் அந்த தமிழ் ஹேக்கர்ஸ் வந்து அவன் டொமைன் சேஞ்ச் பண்ணி மாத்திக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் க்வெஸ்சன் என்னன்னா தமிழ் ஹேக்கர்ஸ் பிளாக்கே பண்ண முடியாதா சார்? அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஐடி அது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் ட்ராய் நம்மளுக்கு ஒரு அமைப்பு இருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட சொல்லி அது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணா எல்லாருமே பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகே, இது நிறைய பேர் எனக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன். அது மாதிரி புரோனோகிராஃபி சைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh அண்ட் எவ்வளோ அவ்வளோ சைட்ஸ் இருக்குது புரோனோகிராஃபி சைட், அது எல்லாத்தையும் பிளாக் பண்ண முடியாதுன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா, அரப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரோனோகிராஃபி சைட்லாம் ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி நம்ம கண்ட்ரிலையும் பண்ணலாம், பட் டியூ டு பொலிட்டிக்கல் ரீசன் பண்ண விட மாட்டாங்க. ப்ளஸ் என்ன சொல்கிறது, சர்வீஸ் ப்ரொவைடருக்கு அவன் அதில் தான் அவனுக்கு ரெவன்யூ. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு சைட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு நேரம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி ஸ்ட்ரீமிங் பார்க்குறீங்கன்னா உங்களோட டவுன்லோட் டேட்டா டேட்டா ஃபுல்லாக அதில் காலியாகிடும். காலியானால் தான் நீங்கள் அடுத்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க அந்த பர்பஸ்க்கு. ஓகே, நான் தியரட்டிக்கல் போக விரும்பல. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கேட்டகரி வைஸாக போயிடுச்சு பாருங்கள். 2020 2018 நான் கிளிக் பண்ணுறேன். இது என்னன்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே டபக்குன்னு உங்கள் இதில் டவுன்லோட போய் விழுந்துடும். உங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 100 Mbps ப்ராட்பேண்ட் வச்சுருக்கீங்கன்னா, இது ஃபைல் சைஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்னு ஒரு படம் இருக்குது, குருன்னு ஒரு படம் இருக்குது, 3 GB ஃபைல். அது கிளிக் பண்ணினா எனக்கு இப்போ டிலே ஆகிடும். கிளிக் பண்ணிங்கன்னா நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் டவுன்லோட் செக்ஷன் போய் டப்புன்னு உட்காந்துரும். நெட்டு ஸ்பீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 1 minute டயத்துலேயே டவுன்லோட் ஆகிடும். எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு டிலே ஆகும். நான் ஜஸ்ட்டு அதை ஸ்டார்ட் ஆனோன்னு கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை போட்டோன்னா என்ன போய் நேராக பேரண்ட் ஐடிக்கு கூட்டி போயிடுச்சு, அதாவது மெயின் டேட்டா பேஸ்க்கு தூக்கிட்டு போய் உங்களை டவுன்லோட் பண்ண வைக்கிறான். ஓகேங்களா, அந்த சைட்டு ரீச்சபிள் இல்லை அந்த பர்டிகுலர் படம், வேறு படம் ட்ரை பண்ணுங்கள். சர்க்கார் பாருங்கள், MKV ஃபைல், MKV ஃபைல்னா குவாலிட்டியாக இருக்கும், 1.4 GB. இது எப்படி இவன் வந்து இதில் ஷோ பண்ணி காமிக்கிறேன்னா, இவன் வந்து வேற எவனாவது ஒருத்தன் போட்டிருப்பான், அது வந்து எல்லாம் ஓப்பன் இதில் இருக்க மொத்த டேட்டா பேஸையும் வந்து வச்சு அதை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறான். ஓகே, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 99% பீப்புள் வந்து கூகுளோடைய ஐடி தான் யூஸ் பண்ணுறாங்க, ஜிமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்க தொங்குது, நீங்கள் லேட்டரான வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இன்னும் டைம் இல்லை நம்மளுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவி டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணால் கேம்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, கேம் வந்து உங்களுக்கு என்ன கேம் வேணாலும் மூவி மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த இண்டெக்ஸில் நீங்கள் போடுறது தான். இப்போ உங்களுக்கு சாங்ஸ் வேணும்னா தமிழ் சாங்ஸ் போட்டிங்கன்னா அக்யூரேட்டாக தூக்கிட்டு வரும் சாங்ஸ்லாம். இதெல்லாம் நீங்கள் பணம் கட்டாமல் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது எதுக்குன்னா, நான் மிஸ்கைட் பண்ணலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது நீங்கள் தமிழ் நான் இப்போ சொன்னாலும் சொல்லினாலும் சில பேர் தமிழ் ட்ராக்கர்ஸில் பார்க்குறவங்க இருக்காங்க, வேறு வேறு சைட்டுகளை போய் படம் பார்க்குறாங்க, அதுலேருந்து பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, அது எல்லாம் மோஸ்ட் டேஞ்சரஸ். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான நான் இந்த மெத்தடை சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா ஒருத்தர் போய் சாப்பிடாதுன்னு சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், நான் சாப்பிட தான் சார் செய்வேன், அதில் எது நல்ல உணவுன்னு சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்காண்டி தான் நான் ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் யாரையும் மிஸ்கைட் பண்ணலை. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட், அதில் போயிட்டு இதே கான்செப்ட் தான், ஜஸ்ட்டு கோர்ட்டில் போயிட்டு ஜிடிஏ ஃபைங்கிறது ஒரு கேம், மேபி அந்த விளையாடுறவங்களுக்கு தெரியும். இப்போ பப்ஜின்னு கொடுத்தீங்கன்னா பப்ஜியை தூக்கிட்டு வரும். ஓகே, நான் மோஸ்ட் ரெக்கமெண்ட் வந்து பப்ஜி விளையாடாதீங்க, அது மாதிரி எந்த கேமும் விளையாடுங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கேம் பீரியடுக்காண்டி, ஓகே, நான் ஜிடிஏ ஃபைன் போகிற இடத்துல நான் பப்ஜின்னு போடலாம் ஒரு வாட் அவர் போட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேரண்ட் ஐடியை தூக்கிட்டு வந்தா இருக்கு பாருங்கள். இதில் போனால் நான் ரேர் ஃபைலாகவே நீங்கள் எடுக்கலாம், நான் கிளிக் பண்ணுறேன், ரேர் ஃபைலாக எடுத்து நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபுல் வெர்ஷன், ப்ரீமியம் வெர்ஷன் தான் வரும். ஓகேங்களா, சரிங்களா, இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் ப்ரீமியம் ஆப் எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது வித்தவுட் காஸ்ட், அதுதான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். இதையும் எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாருமே நான் இன்க்ளூடிங் மீ யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான். அதில் ஏதாவது அவாய்ட் பண்ணுறங்கிற ஒரு லிஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், இனிமேல் சொல்லுவேன், அடுத்த செஷன் இருக்குது, ஸ்பெஷலி ஃபார் உமன் சேஃப்டி. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டு டவுன்லோட் பெய்டு ஆப்ஸ், அது என்னென்னா ஐஃபன் மார்க் போட்டு க்வெஸ்சன் மார்க் போட்டு இன்டைட்டில் இண்டெக்ஸ் டாட் ஓஎஃப் டாட் ஏபிகே, ஏபிகேங்கிறது வந்து அதுதான் ஆண்ட்ராய்டுடைய அப்ளிகேஷன் ஃபார்மெட். நீங்கள் அது வந்து என்ன ஃபார்மெட் எடுக்க நினைக்கிறீங்க நெட்லேருந்து, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அஸ் அ ப்ரோக்ராமரை நீ கோடை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, கோடுங்கன்னா நீ உங்களுக்கு கஷ்டப்பட்டு கோடு எழுத போகிறதில்ல, இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொட்டேஷனை மட்டும் மாற்ற போகிறீங்க. ஓகேங்களா,
இப்போ இதுல பர்டிகுலரா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேமே எடுத்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜினா பப்ஜி எடுத்துட்டு வரும். ஆர் எல்ஸ் ஃபேஸ் ஆப் இல்ல ஃபேஸ் ஆப்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. வேற ஏதாவது யூஸ் பண்ணாலும் பிரீமியம். ஸோ நான் டைரக்டா இப்படி கொடுக்குறேன் என்னன்னு வருதுன்னு பார்க்கலாம். இதுல நிறைய இருக்கும், எது போறதுன்னு உங்களுக்கு அவ்வளவு இருக்கும் ஓகேங்களா. சில சைட் போகாது, சில சைட் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி தகுந்த மாதிரி இதில் பிளாக் பண்ணுவாங்க. அதனால ஒரி பண்ண தேவை, எது போகுது அதுக்குள்ள லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்க என்ன நிறைய சைட் போயிருக்கேன், பார்க்கலாம் எதில் போகுதுன்னு சொல்லி கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. இது பாரு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க அடல்ட் கண்டென்ட் அடல்ட் சோன், இது வந்து அடல்ட் போகக்கூடாது. புக்ஸ், இப்போ புக்ஸ் போனீங்கன்னா புக்ஸ் ப்ரீமியம் ஆப் பாருங்க ஆண்ட்ராய்டு ப்ரீமியம் மியூனே ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் போனீங்கன்னா எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கினோம்னா அங்கே பண்ண பப்ஜி இருக்குது பாருங்க. பப்ஜி மொபைல் நான் சத்தியமாக நான் விளாண்டது இல்லைங்க, பப்ஜிலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனலைஸ் படி 80% ஆஃப் பீப்புள் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் விளாட்றாங்க. தயவு செஞ்சு விளாடாதீங்க, உங்களுடைய பிரெயின் வந்து அடிக்ட் ஆகி நிறையா ப்ராப்ளங்கள் வருது ஓகே. இது என்னென்ன சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் இருக்கும். அதெல்லாம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆப்ஸ்லாம் இருக்கும், ஒரிஜினல் ஆப்லாம் அதெல்லாம் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே. ப்ரீமியம் ஆப்லாம். ஸோ அடுத்த கேட்டகரி போனால் டயர் இல்லை, நான் அடுத்த கேட்டகரி போகிறேன். ஐ திங்க் இதில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதெல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன், கஷ்டமான விஷயங்கள் சொல்லலை. அதனால் ஐடி பீப்புளுக்கு மட்டும்தான் புரியுமா அப்படின்னா கிடையாது, தயவு செஞ்சு கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே இது புரியும் சரிங்களா. நிறைய பேர் கொஸ்டின் கேட்குற மாதிரி தெரியுது, ரைஸ் ஹேண்டுன்னு வருது, அது ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, ஐ ஹோப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து போகலாம். அடுத்து கோடு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹேக். இது வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ண இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா, டார்க் வெப்பில் போட்டுருவாங்க. அதை வந்து என்ன பண்ணுறான்னா கூகுள் அதுலேருந்து எடுத்துகிட்டு வரான், அது 4% ஆஃப் டாக்குமெண்ட் டேட்டாஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரான். அதுவே பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். இது என்னது டேட்டா பேஸ் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுடைய வீக்னஸாக ஒரு சில பேர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வீக்காக இருக்கும். அன்னைக்கு ஒருத்தர் வச்சுருந்தார், என்னுடைய ஸ்டூடெண்ட் சார் என்னுடைய ஃபேஸ்புக் அட்டாக் ஆகிடுச்சு சார், ஹேக் ஆகிடுச்சு, என்னடா பண்ண. நான் ரெண்டு விஷயம் தான் ஃபஸ்ட்டு கேட்பேன், ஒன்று ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு இருக்கணும், செகண்ட் வந்து 2-factor authentication should be enabled. அது இல்லைன்னா வேஸ்ட்டு. 2-factor ஒன்றும் இல்லை, ரெண்டு டைம் உங்களை பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு கொடுக்குற பாஸ்வேர்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டாக இருக்கணும். காம்ப்ளெக்ஸ்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஸ்பெஷல் கேரக்டர் கேப்ஸஸ் லாக் அதெல்லாம் கொலாப்ஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு அது கிரியேட் பண்ண உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அதுக்கு சில டூல் இருக்குது, பாஸ்வேர்டு மேனேஜர் மேக்கர்னு இருக்குது, நெட்டில் இருக்குது, ஃப்ரீ தான், ஆன்லைன்லேயே நீங்கள் டேரெக்டாக மேக் பண்ணி அந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் சேஃபாக. ஸோ அந்த மாதிரியான வீக்னஸ் பாஸ்வேர்டு அக்கௌண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹேக் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த கூகுள் குரோம் பாருங்க. நான் அதையும் ப்ரிஃபர் பண்ணி காமிக்கிறேன், டைம் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா நிறைய ஆஃப் அன் அவர் தான் டைம் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவேன். ஆனந்த் சார் ஹலோ சார் சொல்லுப்பா. இப்போ இன்கேஸ் ஒரு 15-20 minutes ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் குரி ஹேக்கிங் டெக்னிக் இண்டெக்ஸ் ஆஃப் யூசர் நேம் பாஸ்வேர்ட், அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிலீக்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நிறையா செலிபிரிட்டியுடைய ஃபோட்டோஸ் செலிபிரிட்டியுடைய டீட்டெயில் எல்லாம் லீக் பண்ணாங்க, அதோடைய டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் ஓகே. இதை வச்சு நீங்கள் என்ன சார் பண்ணலாம், இதனால் நமக்கு என்ன சார் யூஸ்னோ அதுலேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஹேக்கருக்கு தேவையான விஷயங்கள் அதுலேருந்து நிறைய கிடைக்கும். நான் சொல்றது வந்து இதெல்லாம் விசிபிள் வெப்லேருந்து பண்றது சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது நான் அது டயர் தான் நான் சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இதில் போயிட்டேன்னா பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் இவருங்க 1970 லீக் ஆன டீட்டெயிலாக இருப்பாரு, அதெல்லாம் இப்போ யூஸ் ஆகாது, ரீசெண்டாக இருக்க விஷயங்கள் நிறைய எடுக்கலாம், நீங்கள் போக உள்ள கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்படி பாருங்க 2014 ஒரு PDF ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன இருக்குன்னு ஜஸ்ட் பார்ப்போம். என்ன இருக்குன்னா ஒரு ஒரு யூசருடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க பாருங்க, ஒரு இதோ ஒரு சர்வர் சாப் சர்வருடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு அது ஹிடன் ஆகிருக்கு, அதை எடுக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள் இன்னொருத்த வீக் பாஸ்வேர்டு வச்சுருக்கான் பாருங்கள், ஒரு எக்ஸலுக்கு வந்து வச்சுருக்கான் புஷ்கா, அதோடைய பாஸ்வேர்டு வந்து 06 2006 எடுத்தது, 2015 எடுத்தது, எல்லா டீட்டெயிலும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வித் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸ்டில் நிறைய பேரை மாற்றாமே வச்சுருப்பாங்க, அதான் ரொம்ப கொடுமை. அதை எடுத்து நீங்கள் ஹேக் பண்ணலாம், ஹேக் பண்ணி அவங்க மிரட்டலாம், அதை கிரிமினல் ஹேக் பண்ணுறது நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா நான் என்ன சொன்னேன் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த சப்ஜெக்ட் இதோட போதும், கூகுள் ஃப்ரம் ஹேக் அதாவது கூகுள் குரோம்லேருந்து எப்படி ஹேக் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்.
ஐ திங்க் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இன் ஃபியூச்சர். ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் தமிழ் ராக்கர்ஸ் ஆர் எனி அதர் ஆன்லைன் வெப் ஸ்க்ரீனிங் எக்ஸப்ட் அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸையும் அதை மட்டும் எக்ஸப்ட் பண்ணால் அவன் வந்து ப்ரீமியம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அவன் செக்யூராக தான் அலோவ் பண்ணுறான். பட் உங்களுக்கு மூவியை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் பார்க்கணும்னா இது பெஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகிறேன். ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா ஆஃப்லைனில் கேளுங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து என்ன, சைபர் செக்யூரிட்டி. நம்ம இன்னைக்கு எடுக்கிற டாப்பிக்கில் மெயினான டாபிக் வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இடையில வந்து ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு சொல்ல வரேன்னா, கூகுள் மேப் எல்லாருமே வந்து அசால்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தப்பு பண்ணுறாங்க. மொபைல் யூஸராக இருக்கட்டும், ஆர் லேப்டாப் ஐபேட் யூஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து கூகுள் மேப் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, டிஃபால்ட்டாகவே கூகுள் வந்து மேப் கூகுள் குரோமில் கூகுள் மேப் வந்து ஆன்லேயே இருக்கும். ஓகே, மூணு விஷயங்கள் நம்ம வந்து டிசபிள் பண்ணணும். என்ன அப்படின்னா, கூகுள் குரோம் செட்டிங்ஸில் கேமரா, அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்ரோ அதாவது ஆடியோ மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த லேப்டாப் கேமரா, கூகுள் மேப் அண்ட் ஆடியோ, இந்த மூணுமே ஷுட் பி டிசபிள் ஃபார் கூகுள் குரோம் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரௌசர். அதாவது மொபைலாக இருக்கட்டும் ஆர் லேப்டாப்பாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் ஷுட் பி டிசபிள். அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக கவனிங்க, இதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. எங்கே போகணுன்னா கூகுளில் அந்த டாப் கார்னில் டாட் டாட்டாக இருக்கும், அதில் போனீங்கன்னா செட்டிங்ஸுங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் நோட் பண்ணோம்னா டக்கு டக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, தட் இஸ் மீன் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று செக் பண்ணுறது சேஃப்டி செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு செக் நான் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இது ஏதாவது மிஸ் ஆகுதுன்னு அதுவே அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் அது கொடுக்கல கொடுத்தா லேட் ஆகும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரௌசிங் பண்ணி முடிச்சுட்டு நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவோம், ப்ரௌஸ் பண்ணி டக்குனு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அப்படி பண்ணக்கூடாது. பிஃபோர் ப்ரௌசிங் வந்து என்ன பண்ணணுங்க, கிளியர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கொடுக்கணும். அது கமாண்ட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இவன் நான் பண்ணி காமிக்கிறேன், கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தனா இந்த மாதிரி பேஜ் வரும். இதை போய் கிளியர் ப்ரௌசிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் போகும். இதில் டைம் ரேஞ்ச் டிஃபால்ட்டாக லாஸ்ட் ஹவர்னு இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஆல் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இது நார்மலாக அன்டிக் ஆகிருக்கும், நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் டிக் பண்ணணும். இது என்னன்னா நத்திங், இந்த உங்களுடைய குக்கீஸோ அல்லது உங்களுடைய யூசர்னே பாஸ்வேர்டு ஏதாவது உள்ளே அதாவது காம்பினேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். அவ்வளோதான், தட்ஸ் இட். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளியராக டேட்டா கொடுத்தா கிளியராக, இப்போ நான் கிளியர் டேட்டா கொடுத்தேன்னு வச்சிங்களேன் மொத்தமாக சைன் அவுட் ஆகிடுன்னா திருப்பி எல்லாத்தையும் லாகின் பண்ணணும். சரிங்களா, நீங்கள் பண்ணிக்கிங்க லேட்டரான. ஓகே, இது இம்பார்ட்டண்டான விஷயம். இது ஈச் அண்ட் பிஃபோர் ஸ்டார்ட் த ப்ரௌசிங், ஆஃப்டர் ஸ்டார்ட் த ஆஃப்டர் க்ளோஸ் த ப்ரௌசிங் இது பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணலைன்னா சார் இப்போ இதெல்லாம் பண்ணலாம் செக்யூரா சார், நான் திருப்பி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், யாருமே 100% செக்யூர் இல்லை சார். பர்சனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த அட்டாக்கர்ஸ் வந்து எய்ம் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அட்டாக்கர்ஸ், எஸ்பெஷலி கிரிமினல் அட்டாக்கர்ஸோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர் உமன்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஓகேங்களா, அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, யாராவது பண்ணலைன்னா இப்போயே பண்ணுங்கள், மொபைல் எடுங்க எல்லாருமே, ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் மேலே டாப் ஆஃப் த கால டாட் டாட்டாக போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஆப்ஷனாக இருக்கும், அது வந்து ஷுட் பி எனபிள். இது என்ன பர்பஸுக்கு, அதை நீங்கள் போனாலே லுக்ஸ் குட்டுன்னு இருக்கணும். லுக்ஸ் குட் மீன் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எதுவும் மெலிஷியஸ் இம்பாக்டடே இல்லை அப்படிங்கிற மீன். சார் இது 100% இருந்தால் அப்படின்னா இருக்குமா சார்னா, கூகுளே என்ன சொல்கிறேன்னா அவன் 100% செக்யூர் கொடுக்க மாட்டான். நான் லாஸ்டே சொன்ன மாதிரி தான், இப்போ அதிகமான மெலிஷியஸ் இருக்கக்கூடிய ஸ்டோரில் ப்ளே ஸ்டோர் வந்து ரெண்டாவது கேட்டகரியில் இருக்குது வேர்ல்டு வைடில். அதனால் இதையும் நான் வந்து செக்யூர்னு சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 50% செக்யூரான நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது வந்து இருக்கணும். அப்படி இல்லை லுக்ஸ் குட்டு இல்லைன்னா அது ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க, ரெஃப்ரெஷ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா அது அப்டேட் ஆகிடும். ப்ளே ப்ரொடக்ட் ஸ்கேனிங் அது பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லும் க்ரீனில் வந்துடும், நோ ஹார்ம்ஃபுல்னா ஓகே. இது அட்லீஸ்ட் ஆனில் இருக்கணும், ஆஃபில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் உங்களுடைய மொபைல். ஓகே, உங்கள் மொபைலாக இருக்கட்டும் ஆர் இந்த ப்ளே ஸ்டோரை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணி எதில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த ஆப் வந்துட்டு செக்யூர் கிடையாது, ஈஸியாக வந்து ஹேக் ஆகிறதுக்கான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னல மூணு விஷயங்கள் வந்து டெலிட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா இங்கே போங்க, சைட் செட்டிங்கில் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலே ரீசன்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் சார். இதை கிளிக் பண்ணீங்கன்னா தனித்தனியாக காமிப்பாங்க பாருங்க. இது வந்து நார்மலாக நம்ம கிளிக் பண்ணுறோம்ல அதில் போகாது ஓகேங்களா. ஒரு ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கிற இது இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே பாருங்கள். இதில் ஒன்று இருக்கு பாருங்கள், பேமெண்ட் ஹேண்ட்லர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேடிஎம் ஆர் சார் பேடிஎம்லாம் யூஸே பண்ணக்கூடாது, ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுற விஷயங்கள் கூட இதில் ஸ்டோர் ஆயிடுவோம் ஓகேங்களா. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி டெலிட் பண்ணலாம், இல்லைனா எல்லா பெர்மிஷனும் ரீசெட் பண்ணலாம் ஓகே. க்ளியர் டேட்டா கொடுத்து எல்லாம் க்ளியர் ஆகிடும். பட் நான் எகைன் சொன்ன மாதிரி க்ளியர் பண்ணேன்னா இப்போ நான் எல்லாம் இந்த ஜூம் மீட்டிங்கும் கட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக நான் சொல்ல விஷயம் மூணு சொன்னேன் என்னென்னா, மூணு விஷயம் ஆல்வேஸ் டிசேபிளாக இருக்கணும். என்னென்னா லொக்கேஷன், கேமரா, மைக்ரோஃபோன். லொக்கேஷனில் உள்ளே போனீங்க அப்படின்னா நான் இப்போ பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் டிஃபால்ட் எப்படின்னா இது எனபிள் ஆகிருக்கும். அப்படி என்ன எனபிள் ஆகிருக்கு பிளாக்கெட்டில் என்ன போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா நம்மளை எவ்வளோ முட்டாளாக இருக்கிறான் பாருங்க, கூகுள் ஆஸ்க் பிஃபோர் ஆனால் ரெக்கமெண்டட்னு போட்டிருக்கான் பாருங்க. இப்படி இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக பிளாக்ல இருக்கணும் ஓகே. ஷுட் பி ஆஃப், லொக்கேஷன் ஷுட் பி ஆஃப். அடுத்து ஒரு க்வெஸ்சன் வரலாம் சார், இப்போ வந்து நிறையா விஷயங்கள் கூகுள் மேப்பை வச்சு தானே சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி ஏதாவது நான் ஆர்டர் பண்ணுறேன், ஒரு இப்போ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணேன்னா கூகுள் அப்போதைக்குன்னு மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போதைக்குன்னு ஆன் பண்ணிட்டு டெலிவரி முடியும் ஆஃப் பண்ணிடுவேன், தட்ஸ் இட். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன். அது மாதிரி கேமரா ஷுட் பி ஆஃப். இதே எதுக்கு சார் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதில் தாங்க மோஸ்ட் டேஞ்சரஸான விஷயம் இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த டாபிக் போகிறேன். ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து கேரளாவில் வந்துட்டு ஒரு வீட்டில் கப்புள்ஸ், அவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயில் இருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்து கேரளா, அவங்க வந்து ஓவர் த சாட் வீடியோ சாட் வந்து ஓவர் த ஸ்மார்ட் டிவி மூலியமாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸ்கைப் யூஸ் பண்ணி. என்ன ஆயிருக்குன்னா ஒரு செகண்ட் வீட்டில் அவங்க இன்டர்நெட் தானே கனெக்ட் ஆகுது, அதனால தான் ஆண்ட்ராய்டு இதெல்லாம் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் ஓகேங்களா. உங்களுக்கு அப்படி ஆண்ட்ராய்ட் டிவி வேணும் அப்படின்னா உங்கள் லேப்டாப் வந்து ஹெச்டிஎம்ஐ வழியாக கனெக்ட் பண்ணி லேப்டாப் மூலியமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஸ்பெரி பை டிவைசஸ் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி ஓப்பன் சோர்ஸ் அவைலபிளாக நெட்டில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் டிவியை மாற்றிக்கலாம். பணமும் வேஸ்ட்டு, செக்யூரிட்டி நம்மளே வந்து வீடை கதவை திறந்து போட்டு யார் வேணால் வீட்டுக்கு வாங்கப்பா அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் ஸ்மார்ட் டிவிலாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஓகே. என் வீட்டில் இருக்க டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி கிடையாது, நார்மல் ஹெச்டி தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேமரா விஷயத்துக்கு சொல்ல வந்ததில்ல, இந்த இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா கேரளாவில் அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்து ஓவர் த வீடியோ சாட் வந்து எவ்ரி டே வந்து அவங்க பேசுவாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுனால செகண்ட் வீட்டில் வந்து ஒரு ஹேக்கர் என்ன பண்ணிட்டான்னா அவங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் வந்து ஒரு மெலிசியஸ் சாஃப்ட்வேர் இன்ஜெக்ட் பண்ணிட்டான். அது அவங்களுக்கு தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னா செகண்ட் வீட்டில் வந்து அவங்க சாட் பண்ணும் போது அவங்களுடைய பர்சனல் திங்ஸ்லாம் வந்து லைவ் ரெக்கார்டிங் போர்னோகிராஃபி வெப்சைட்டில் போயிட்டு இருந்துருது. அதை வந்து அந்த அவங்க கணவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்கள் வீடு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஒய்ஃப் நான் பார்த்த மாதிரி நான் தோணுது, அப்போ அவர் அந்த சைடில் போய் பார்த்துருக்காரு போல், அது வேறு விஷயம். ஸோ அது சொன்ன ஒரு ஷாக் ஆயிருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபுல்லாக செத்து பார்த்தா எங்கேயுமே இல்லை, கேமரா தான் சிசிடிவி கேமரா உள்ள வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்மார்ட் டிவியில் இருந்த அந்த கேமரா ஆன்லே இருந்திருக்கு. அதனால தான் இன்னொரு விஷயம் என்னென்னா சைனா ப்ராடக்ட்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற ரீசன் என்ன, சைனா 90% வந்து உள்ளே ஏதாவது ஒரு ஸ்பையை நம்மளுக்கு தெரியாது. நான் ஃபோன் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க, குட்டியோனா இருக்கும் ஒரு, அதாவது நெல் சைஸில் தான் இருக்கும், நெல் பார்த்துருக்கீங்களா அரிசி நெல், அந்த சைஸில் கேமரா சிப்பு வச்சுருப்போம், அதில் காமிக்கிறேன் லாஸ்ட்டில் முடிய போகும்போது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா கேமரா யூஸ் பண்ணாத போது அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன பண்ணாங்கன்னா சைபர் கிரைமை கூப்பிட்டு செக் பண்ணும்போது ஷாக்கான விஷயம்னா அந்த ஸ்மார்ட் டிவி கேமரா மூலிமா எடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் லேப்டாப் கேமரா வரக்கூடிய ஸ்மார்ட் டிவியில் கேமரா இருந்ததுன்னா ஒரு நார்மலாக சின்ன ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி விட்ருங்க. இது வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஈஸியான ப்ரிவென்ஷன் ஓகேங்களா. இது வந்து ஃபிசிக்கலாக நம்மளே மறைச்சி விட்ருது, அது எப்படின்னா நம்ம கதவை பூட்டிக்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டீங்கன்னா ஓகே அதாவது ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு விஷ் பண்ணியிருக்காரு இதில் என்ன அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அங்கே தான் நம்ம ஆப் வைக்கிறோம், ஓப்பன் பண்ணக்கூடாது. அன்னோன் பர்சன் அனுப்பிச்ச எந்த ஒரு மெசேஜையும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இமேஜுக்குள்ளே நான் அடுத்து ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டிக்னோகிராஃபி மெத்தடாலஜி, அதாவது கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க மெலிசியஸ் சாஃப்ட்வேர். அதை வச்சு உங்களுடைய மொபைலில் வந்து மெலிசியஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் வந்து ஏன் வந்துடும், மொபைல் வந்து என் கண்ட்ரோலில் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் கால் லிஸ்ட் எடுக்கலாம்,
உங்களுடைய நாலேஜ் இல்லாமலே உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி நான் பார்க்கலாம். இதெல்லாம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. என்னுடைய கோலீக்ஸ் நிறைய பேர் யூடியூப்ல இருக்காங்க. யூடியூப்ல போயிட்டு ஸ்ரீராம் ஹேக்கர்னு போடுங்க, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரெக்ஸின் என் ஃப்ரெண்ட் இருக்காரு, ஸ்ரீராம்னு ஒருத்தர் நிறையா வந்து பண்ணுறாரு அவர், ஓகேங்களா? அவர் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்ன ஆகும்னா நான் உங்கள் கேமராவை வந்து கண்ட்ரோல் எடுத்து நான் என்ன வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட் கேமரா ஆக்சஸ் பண்ணலாம், உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து நான் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபோட்டோ நான் டெலிட் வாட் எவர். ஸோ ஒன்ஸ் ஹேக் ஆயிடுச்சுன்னா ஹேக்கர்ஸ் டூ வாட் எவர், என்ன வேணாலும் அவர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மூணு ஆப்ஷனும் ஷுட் பி டிசேபிள். இல்லை சார் இப்போ பயன்படுத்துறீங்க, கூகுள் குரோம் தான் வந்து யூஸ் பண்ணணும், வேறு ஆப்ஷன் கிடையாதுன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் கூகுள் குரோம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் கூகுள்கார எங்கே ஆப் வைக்கிறான் தெரியுமா, நீங்கள் கூகுள் சர்வீஸ் யூஸ் பண்ண கூகுள் தான் ரெக்கமெண்டேஷன், அதுக்குள்ள தான் போடுவான். வேறு எதுல இருந்து பண்ணீங்கன்னா வேறு எதாவது ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் அதர் சைட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு பிரேவ்னு சொல்லி ஒரு ப்ரௌசர் இருக்குது, பிரேவ் நோட் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதான் அந்த செக்ஷன். ஓகே, இந்த மூணுமே ஷுட் பி ஆஃபில் இருக்கணும். கேமரா ஷுட் பி ஆஃப். ஓகே, ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், ப்ரைவசி அண்ட் செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா செட்டிங்ஸுக்குள்ள, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள போனீங்க அப்படின்னா சைட் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ள லொக்கேஷன், கேமரா, மைக்ரோஃபோன், இந்த மூணுமே ஷுட் பி ஆஃப். ஓகே, இல்லை சார் எனக்கு இது இல்லை, எனக்கு பயமாக இருக்குன்னா தயவு செஞ்சு இதை கூகுள் குரோம் யூஸ் பண்ண வேணாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து பிரேவ், இந்த இருக்கு பாருங்கள் சிங்க படம் போட்டிருக்கோம் பிரேவ். இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு சைட்டில் இருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது எவ்வளோனாவது ஒருத்தர் ஆட்வேர் இல்லை வந்து மெலீஷியஸ் வந்து குக்கீஸை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா இந்த ப்ரௌசரே வந்து என்ன பண்ணிக்கணும்னா ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள் சொல்லுதா என்ன சொல்லுது, கிராஸ் சைட் ட்ராக்கர்ஸ் அண்ட் அதர் ஃபை திங்ஸ் பிளாக்டு, இவனே பிளாக் பண்ணிடுவோம். நீங்கள் அட்வான்ஸ் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ட்ராக்கர்ஸில் வந்து பிளாக் பண்ணியிருக்கான். இது வந்து நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். இதில் என்ன நம்ம நிறையா ஃபைன் டியூன் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே, குக்கீஸை ஃபுல்லாக பிளாக் பண்ணி, ஸ்கிரிப்டை பிளாக் பண்ணிட்டால் எந்த வெப்சைட்டும் ஓப்பன் ஆகாது, அதனால் இது பண்ணக்கூடாது. கம்பேர்ட் டு கூகுள் குரோம் அதர் ப்ரௌசர்ஸ் நிறையா இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, மோசிலா ப்ரௌசர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டார்க் வெப்சைட்டில், டார்க் வெப்பில் போனீங்கன்னா டக் டக் ஜோன் ஒன்று இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அது அதுவும் இருக்குது. அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அவர் டைம் கேட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய டாப்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில் நான் நைட்டு வரையும் என்னால் எடுக்க முடியும், அந்தளவுக்கு டாபிக் இருக்குது. பட் டூ டு டைம் கன்சர்ன் நான் வேகமாக ஸ்கிப் பண்ணி போகிறேன், ஓகேங்களா? ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பிரேவ் ப்ரௌசர், இது நோட் பண்ணிக்கோங்க. பிரேவ் இந்த பாருங்கள் இந்த சிம்பிள் வரும், ஓகே, பிஆர்ஏ வி, பிரேவ் ப்ரௌசர், ஓகேங்களா? அந்த இருக்கு பாருங்கள், தெரியுதா டெஸ்க்டாப்ல? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், கூகுளில் வேறு இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லலை, கூகுள் மேப். ஆக்சுவலாக எல்லாருமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடணும், கூகுள் சர்வீஸ் யூஸ் பண்ணுறவங்க நம்ம கூகுள் மேப் எனபிள் பண்ணியிருக்கோம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனபிள் ஆயிருக்கும்ல. அதை வந்து நம்மளை எப்படியெல்லாம் ட்ராக் பண்ணுறாங்கிறதா என்னுடைய லாகின்ல நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாராவது உங்களுடைய மெயில் ஐடி என்கிட்ட கொடுத்து க்ரெடென்ஷியல் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் சார், க்ரெடென்ஷியல் கூட தேவையில்லை, உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெயில் ஐடியை வச்சு நீங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கூகுள் மேப்பை வச்சு நான் உங்களை ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லாகின்ல போகிறேன், போனேன் பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் போயிருந்தேன், ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன், கேபிஆர் போயிருந்தேன், இதில் கிளிக் பண்ணேன்னா என்ன டேட்டில் போனேன், எங்கெங்கெல்லாம் போனேன், எங்கெந்த எங்கே ட்ராவல் பண்ணேன், அக்யூரேட்டாக இருக்கும் எல்லாமே. ஓகே, ஸோ இதனால தான் சொல்கிறது கூகுள் மேப் ஷுட் பி டிசபிள், கிளியர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணணும், குக்கீஸை வந்து பிஃபோர் ப்ரௌசிங் ஆஃப்டர் ப்ரௌசிங் கிளியர் பண்ணணும்னு சொல்கிற ரீசன் இதுதான், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணணும். ஓகே, டீப்பாக போகலை, நீங்களே ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து, இது மூலியமாக தான் ஹேக்கர்ஸ் எடுக்கிறாங்க ஒரு ஆளை ட்ராக் பண்ணுறது. ஓகே, அடுத்து இம்பார்ட்டண்டான டாபிக், ரெண்டு டாபிக் சொல்ல போகிறேன். ஒன்று வந்துட்டு நான் ஒரு டூல் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அந்த டூலுக்கான இஎக்ஸி நான் லேட்டராக அனுப்புவேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எவ்ரி ஒன் ப்ளீஸ் நல்ல லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டு. அந்த டூலுக்கு பேர் ஸ்டெக்னோ டூல். இது என்ன அப்படின்னா, என்ன சார் ஸ்டெக்னோ டூல் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் சொன்னேன்ல ஒரு ஹேக்கர்ஸ் வந்துட்டு அனுப்பக்கூடிய விஷயம் ஒரு இமேஜ் மூலியமாக என்ன வேணாலும் பண்ணலான்னு,
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக போகுது. அது மாதிரி விஜய்க்கு வந்து ரசிகர்கள் ஜாஸ்தி. ஓகே தலைக்கு இருக்க மாதிரி அஜித்துக்கு இருக்க மாதிரி இவருக்கு இருக்க எல்லாத்துக்கும் தனித்தன் ரசிகர் இருக்காங்க. எஸ்பெஷலி விஜய்க்கு சார். அதனால விஜயை வச்சு அதாவது ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, யாருடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான மெலிசியஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இப்போ இந்த இந்த ஸ்பெசிஃபிக்லி இந்த டூல் இருக்குல்ல ஸ்டெக்னோ டூல், 2000 அதாவது ஃபியூ இயர்ஸ் பேக்ல வந்து ஒரு பெரிய அட்டாக் நடந்தது. எப்படின்னா நம்ம ட்வின் டவர் அட்டாக் பண்ணாங்களே அல்கொய்தா, அப்போ வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி பண்ணிக்கிட்டாங்கிறத நான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு டூல், நிறைய டூல் நெட்டில் அவைலபிளாக இருக்கு. இது வந்து இமேஜ் ஆர்ட் சர்வர்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு கேட்டகரி இருக்கும், ஸ்டெக்னோகிராஃபி அண்ட் ஸ்டெக்னோ அனாலிசிஸ். சார் நீங்கள் சொல்கிற நேம்லாம் டாக்டர் சொல்கிற நேம் மாதிரி இருக்குது, மெடிக்கல் நேம் மாதிரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு 10 பேர் உட்காந்துருக்கும் சார், அந்த 10 பேரில் ஒரு 8 பேத்துக்கு ஹிந்தி தெரியாது, 2 பேத்துக்கு மட்டும் ஹிந்தி தெரியும். நான் வந்து ஹிந்தி தெரிஞ்சவன்ட்ட மட்டும் நான் ஹிந்தியில் பேசும்போது மற்றவங்களுக்குலாம் என்னமே புரியாது. அதுதான் வந்து கிரிப்டோகிராஃபி. ஓகேங்களா, அந்த மெத்தட் படி தான் இதை வந்து இன்ஃபர்மேஷன்லாம் ஹைட் பண்ணி ஒரு இமேஜ் சிங்கிள் இமேஜுக்குள்ள அனுப்ப போகிறோம். அதுதான் ஸ்டெக்னோகிராஃபி. இது வந்து எப்படின்னா அனுப்புறவர்கிட்டையும் இந்த டூல் இருக்கணும், ரிசீவ் பண்ணுறவர்கிட்டையும் இந்த டூல் இருக்கணும். ரெண்டு விஷயம் மெயினாக பண்ணணும், பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம், ப்ளஸ் வந்துட்டு அந்த இமேஜ் முக்கியம். அந்த இமேஜ் அனுப்பிச்சோன்னா அந்த டூலை யூஸ் பண்ணி அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படிங்கிற பெர்ஃபார்ம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஷுட் பி பிஎம்பி ஃபைலாக இருக்கணும். ஓகே, ஸோ என்ன வேணாலும் டெக்ஸ்ட் நீங்கள் அடிச்சிக்கலாம், அது லிமிட்டேஷன் கிடையாது. எனக்கு டைம் ஆக ஆக நிறைய விஷயங்கள் பண்ணணுமேங்கிற அந்த ஒரு படப்பிடிப்பு வந்துடுச்சு. நிறைய விஷயங்கள் பெண்டிங் இருக்குது, ரெடி ஃபார் அட்டாக்னு போடுறேன். சும்மா ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்டு வந்து இதெல்லாம் பண்ணனா நம்மளை அட்டாக்கர் நடிச்சுக்கிறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி என்கிரிப்ஷன் கீங்கிறது நத்திங் பட் பாஸ்வேர்டு. இது வந்து மறந்துட்டீங்கன்னா அடுத்த வேணாலும் ஓப்பன் பண்ண முடியாது. நான் வந்து 1@3456 வைக்கிறேன். இது பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த இமேஜ் இந்த டெக்ஸ்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைட் பண்ண போகிறோம். அது பேர் சைப்பர் டெக்ஸ்ட். நம்ம க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஹைட்டா இந்த ஆஸ்கிக்கு மாறிடும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், கிரியேட் ஸ்டெக்னோ இமேஜாக மாற்ற போகிறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா இந்த என்டையர் மெசேஜ் வந்து இந்த இமேஜுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, ப்ளஸ் இதுதான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். ஓகே சேவ் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாம் என்னுடைய அதாவது சென்டருடைய வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ரிசீவர், ரிசீவர் வந்து ஓப்பன் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் டெரரிஸ்ட்னு வச்சுக்கோ, அல்கொய்தா அட்டாக் அப்படி தான் பண்ணாங்க. ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாரு, இன்னொருத்தர் அதர் எண்டில் ஓப்பன் பண்ண போகிறாரு. அப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே டூல் தான், ஆனால் டெக்னோ அனாலிசிஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வித்தவுட் பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகாது இமேஜ். ஓகே, ஸோ நம்ம என்ன பாஸ்வேர்டு வச்சோம், 1@3456. ஓகே வச்சுட்டு ஓப்பன் இமேஜ், எந்த இமேஜ் அந்த இமேஜ் நான் அவருக்கு அனுப்பிடுவேன். அதுதான் மேட்ரு. எப்படி அனுப்புவோம், ஓவர் த மெயில் அனுப்பும்போது இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த யூஎஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இது எப்படி பண்ணாங்க கண்டுபிடிக்க 6 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடையில ஒருத்தர் அந்த மெயிலை ஹேக் பண்ணி எடுத்து பார்க்குறாருன்னா விஜயோடைய ஃபோட்டோ தான் தெரியும். அப்போ அவர் என்னென்ன பாரு, ஓகே விஜய் ரசிகர்கள் போல ரெண்டு பேர் விஜய் ஃபோட்டோ ஷேர் பண்ணி என்ன, ஆனால் இன்சைட் தி மேட்ரு என்ன இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் இப்போ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். வந்துருச்சா, என்ன வந்துருச்சு பாருங்கள், சைபர் டெஸ்ட் என்ன ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு, கிரிப்டோ அனாலிசிஸ் பண்ணிருச்சா, அந்த இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டாக வந்துருச்சு. இதை தான் என்ன பண்ணுறாங்க, அட்டாக்கர் யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க, கிரிப்டோ அனாலிசிஸ் கிரிப்டோகிராஃபிம்பாங்க. அது வந்து ஒரு பெரிய, அது ஒரு பெரிய டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். டயங்கிறத ஒர்க் ஷாப்பி தனியாக பண்ணலாம். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டூல் வந்து நெட்லேயே அவைலபிளாக கிடைக்குது, ஸ்டெக்னோ டூல் சர்ச் பண்ணுங்க. ஆர் எஸ் இந்த டூலில் நான் இஎக்ஸா நான் லிங்க் நான் தனியாக அனுப்புகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் போகிறோம் சார். இன்னும் ஒரு 1/2 ஹவர் மட்டும் டயம் எடுத்துக்கிறேன் சார், இன்னும் ஒரு டாபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கான டாபிக் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா பயப்படாதீங்க, வித்தின் 5 மினிட்ல வந்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான மெத்தட் தான் சொல்லி கொடுக்குறேன்.
மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து இந்த மேபி இந்த வெபினார்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மேபி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கேன், நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி அது ஒர்க் ஆகுங்கிறத நான் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் அதை சொல்கிறேன், அதை மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க. பிஃபோர் தட் கூகுள் டிவைஸ் மேனேஜருக்கு போங்க, கூகுள் டைப் பண்ணுங்க, கூகுள் டிவைஸ் மேனேஜர். கூகுள் டிவைஸ் மேனேஜரில் போனீங்க அப்படின்னா உங்களோட லாகின்ல இருக்கணும். ஸோ கூகுள் டிவைஸ் மேனேஜர்லேருந்து ஃபைன் மை டிவைஸ்ன்னு இருக்கும், நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இது இது எனக்கு ஏன் வந்து கூகுள் பிக்சல் 2 காமிக்குதுன்னா நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன்ல விர்ச்சுவல் மொபைல், அதனால் ஆக்சுவலி என்னுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரியல்மி தான் என்னுடைய ஃபோனு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மூணு விஷயம் வந்து கூகுள் டிவைஸ் மேனேஜர்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு விஷயம் நம்ம மொபைலில் நம்மளே கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஒரு ஆப் தனியாக யூஸ் இன்ஸ்டால் பண்ணணும். என்ன ஆப்புங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கூகுள் ஃபைன் டிவைஸ் மேனேஜரை வச்சு என்ன பண்ணலாம்னா ப்ளே சவுண்ட் கிளிக் பண்ணனா எனக்கு ரிங் வரும், கரெக்டாக 5 மினிட்ஸ் வரை ரிங் அடிக்கும். எல்லாரும் லாகின் பண்ணியிருக்கவங்க இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, இந்த கிளிக் பாருங்க ரிங் வருது பாருங்க. பார்த்தீங்களா டிவைஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம். இது எதுக்குன்னா சில பேர் வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து மொபைல் எங்கே மிஸ் பண்ணியிருப்போம், நம்மளோட ஃபோன் இருக்காது, ஆனால் நம்ம லாகின் பண்ணி வச்சிருப்போம், அது மூலிமா பண்ணலாம். செகண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா செக்யூர் டிவைஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா இதில் ரெக்கவரி மெசேஜ் கொடுக்கலாம், அதாவது நம்ம ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு என்ன மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா வேற யாராவது ஒருத்தவங்க எடுத்துகிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இதுக்கு அலர்ட் மெசேஜ் வரும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் இரேஸ் டிவைஸ். இது என்ன அப்படின்னா நம்மளால் ஃபோனு கண்டுபிடிக்க முடியல இல்லை நம்ம எடுக்க முடியல, பட் அதுக்கு இருக்கக்கூடிய என்னுடைய டேட்டா யாருக்கு போயிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இரேஸ் டிவைஸ் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் அ மினிட்ல உங்களுடைய மொபைல் ஸ்வைப் அவுட் ஆகிடும், அதாவது என்டையர் டேட்டா எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதாவது மொபைல் தொலைஞ்சு போன மொபைலை கண்டுபிடிக்க அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து என்னென்னா ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும், இட்ஸ் நேம் கால்டு லாக் வாட்ச். ஓகே ஆண்ட்ராய்டு மொபைல் எடுங்க, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ஏன்னா இது ஒரு வந்து ஒரு ஒரு 1 மினிட் ஒர்க் தான் இன்ஸ்டாலேஷன். பண்ணிட்டீங்கன்னா நான் அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக காமிச்சிடறேன். ஓகே ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். டியூ டு டைம் கண்டிப்பாக நான் கொஞ்சம் வேகமாக ஸ்கிப் பண்ணி போகிறேன். இன்னும் 3 to 4 hours செஷன் இருக்குது, எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷன் தான். ஸோ அதில் ப்ளே ஸ்டோருக்கில் போயிட்டு அதில் வந்து லாக் வாட்ச் LOCK பாருங்கள், LOCK லாக் வாட்ச் ஆன்டி தெஃப்ட்னு இருக்கும். நீங்கள் அடுத்து கேட்கலாம், சார் நீங்கள் தானே சொன்னீங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் எஸ்பெஷலி நான் தான் சொன்னேன். ஆனால் இது வந்து அவனே வந்து ட்ரையல் பீரியட் கொடுக்குறான், 75 days ட்ரையல் பீரியட். ஓகே இதை இதை வந்து நம்ம வந்து ஃபுல் ப்ரீமியம் வெர்ஷனாக நீங்கள் சொன்ன டெக்னாலஜி வச்சு நான் எடுக்க முடியுமா சார் கூகுளில்னா? தாராளமாக எடுக்கலாம், பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதில் சில ஆப்ஷன் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் 75 days நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ நீங்கள் லாக் வாட்ச் இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி காமிக்கு தான் சிம்பிள், தப்பாக இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இது வந்து 100% ஒர்க் ஆகுது, நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி ஆண்ட்ராய்டு யூசர் ஷுட் பி இன்ஸ்டால். நீங்களே உங்கள் மொபைலை வித்தின் 5 மினிட்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்சலாம், அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இது 100% ஒர்க் ஆகும். ஓகே ஸோ லாக் வாட்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் போனீங்கன்னா இதுதான் செட்டப் பேஜ், தெரியுதா இல்லை ஜூம் பண்ணவா? ஓகே ஸோ இப்போ நல்லா தெரியுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணோடனே இதில் 2 ஆப்ஷன் ஜென்ரல் ப்ரீமியம் இருக்கும். ப்ரீமியம்னா 200 rupees தான், ப்ரீமியம்னா ரொம்ப அமௌண்ட் 200 பே பண்ண சொல்லுவான். உண்மையிலே பே பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு நிறையா ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே ஸோ நம்ம ஃப்ரீயாக வந்து என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே சென்ட் அலர்ட் மெயில், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை எனபிள் பண்ணிக்கோங்க பட்டனை. அதுக்கப்புறம் எனபிள் பண்ணோடனே அடுத்த கேட்டகரி போகும். இதில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து பெர்மிஷன் ரெக்கார்ட் கேட்கும், அதை ஓகே கொடுத்துட்டு அடுத்து வந்து எத்தனை அட்டம்ப்ட்டு பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னு சொல்லி கேட்கும். 1 attempt or 2 attempt கொடுத்துக்கலாம். அது என்ன மீனிங்னா ஒருத்த மொபைலை தொலைச்சிட்டிங்க, ஆறு வேணா ஒருத்தர் திருடிட்டாங்க மொபைலை, என்ன பண்ணுவான் ஃபோனை ஆன் பண்ண பார்ப்பான். ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லையும் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா இருக்கும். ஸோ அவன் ஆன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும், பாஸ்வேர்டு ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பீங்க, இன்னொன்று வந்து அந்த நம் லாக் போட்டிருப்பீங்க. ஓகே நம்பர் லாக் போட்டிருப்பீங்க, இன்னொன்று வந்து அந்த என்ன சொல்கிறது பேர் மறந்துடுங்க ஸ்டெயிலாக பண்ணும்ல லாக்கு,
அது மோர் தென் டூ அட்டம் ட்ரை பண்ணும் போது தப்பா அட்டன் பண்ணோன்னு என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் கேமரால உங்களை போட்டோ எடுத்து நீங்க எந்த மெயில் ஐடி கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு வித் போட்டோவோட வித் லொகேஷன் மேப், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லொகேஷன் மேப் இது வந்து என்னுடைய மெயில் அனுப்பிச்சு இது கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், இந்த மெயில் ஐடிக்கு வித்தின் மினிட் வந்து இம்மீடியட்டா அனுப்பிச்சிடும். அது என்ன ப்ரீமியம் மெயில் டைரக்டா இன்பாக்ஸ்ல வந்து விழுவோம், ஸ்பேம் மெயில் வந்து விழுவாது, இன்பாக்ஸ்ல வந்து விழுவோம் சரிங்களா. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து என்னன்னா அந்த ரெண்டுமே நம்மளுக்கு போதும். ஏன் போதும்னா உங்களுக்கு ஃபோனை எடுத்து அவன் ட்ரை ஏன்னா ஃபோன் எடுத்து என்ன பண்ணுவானா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, தப்பா ரெண்டு ஒரு ஒரு அட்டம்ப்ட் ஆர் ரெண்டு அட்டம் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடும். நம்ம என்ன மெயில் ஐடி கான்ஃபிகர் பண்ணுறோமோ அந்த மெயில் ஐடிக்கு வித் ஃபோட்டோ வித் கூகுள் மேப் லொக்கேஷன் மேப் அக்யூரேட்டாக அனுப்பிவிடும் ஓகேங்களா. இப்போ நான் என்னுடைய பெர்ஃபார்ம் பண்ணதை நான் இதில் ஸ்க்ரீன்ஷாட்டாக வச்சிருக்கேன், இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. அதனால டோன் ஒரி அதை நம்ம வேகம் இது வந்து நான் என்னைய ஃபோட்டோ எடுத்தது இது நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா நீங்களே வந்து உங்களுடைய லாக் வந்து தப்பாக ரெண்டு டைம் போட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு டைம் போட்டிங்கன்னா ஒரு டைம் தப்பாக பண்ணீங்கனாலே உங்களே ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி அனுப்பிச்சிடும் ஓகேங்களா. இது எவ்வளோ அட்வான்டேஜ் பார்த்தீங்களா, யார் திருடுனா இல்லை யார்கிட்ட ஃபோனு கீழே ஃபோட்டோ காமிச்சு கொடுத்துரும். ப்ளஸ் வந்து லேட்டிடியூட் லேட்டிடியூட் அக்யூரன்ஸியாக வியூ மேப்போட கூகுள் மேப்போட வந்துடும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கூகுள் மேப்பை ஆன் பண்ணிவிட்டு உடனே வண்டி எடுத்துருக்கலாம்னா ஆளை பிடிச்சிடலாம். ஏன்னா எப்படி ஃபோனை எடுத்தாலும் ஃபோனும் மோர் தென் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அவையில் தான் இருப்பான், இல்லை மேக்ஸிமம் அந்த இடத்துல தான் நிற்பான், எப்போயும் பிடிச்சிருவான் ஓகேங்களா. இது மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆண்ட்ராய்டு ஃப்ரீ தான் இது. ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஃப்ரீ. ப்ரீமியமில் என்ன அட்வான்டேஜ்னா என்னன்னா டிடெக்ட் சிம் கார்டு சார்ஜஸ், சிம்மை எவனாவது மாற்றினானா டக்குனா அப்போ வந்து அந்த சிம் நம்பரோட உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி ஃபோனை ஒருத்தன் ஆஃப் பண்ணிடுறான் அப்போ எடுத்தோடனே ஃபோனை ஆஃப் பண்ணிடுறான் அப்படின்னா திருப்பி ஆன் பண்ணோடனே இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் கவரேஜ் இல்லை அதாவது இன்டர்நெட் இல்லைன்னா கூட நார்மல் எஸ்எம்எஸ் பண்ணி விட்ருவோம், அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ப்ளஸ் ரிகார்ட் சவுண்ட் கிளிப், எப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து அவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேசுகிறேன் என்ன பண்ணி நான் மொபைல் திருடிட்டோம் இல்லை ஃபோன் கிடந்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த 20 செகண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதையும் மொபைலுக்கு அனுப்பிச்சி விட்றோம். இதெல்லாம் ஃப்ரீயில் கிடையாது, ஃப்ரீயில் ரெண்டே ஆப்ஷன் தான் எனபிள் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃபோட்டோ வித்து அந்த கூகுள் மேப்பை வந்து உங்களுடைய மெயிலுக்கு அனுப்பிச்சிடும், அதுவே நம்மளுக்கு போதுமே ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐ திங்க் அடுத்த டாபிக் போகிறேன், டைம் இல்லை. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த பிடிஎஃப் ஃபைல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே. இந்த இதை பற்றின டாபிக் நான் வந்து இ மேகசினில் எழுதியிருக்கேன், அது என்ன பப்ளிஷ் ஆகலை ஆச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே. அடுத்து வந்துட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி ஐஎம் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. அது எப்படின்னா அந்த கூகுள் ஃபைண்ட் டிவைஸ் இருக்குல்ல ஃபைண்ட் மேனேஜர், அதில் போய் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸோடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இது எதுக்கு ஐஎம்ஐ நம்பர்னா ஒவ்வொரு ஃபிசிக்கல் நம்பர் எல்லாமே இதில் தான் பைன் பண்ணிருப்பாங்க, இதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. ஐஎம்ஐ நம்பர் கேட்பாங்க, அந்த டீட்டெயில் கேட்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நோட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் சரி. போகலாம், ஆல்ரெடி ஒன்றும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சார் கேக்குதா கிளியரா? ஓகே ஓகே ஓகே. சோ வுமன் சேஃப்டிக்குள்ள போறோம். சோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், எப்படி தொலை ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி ஃபவுண்ட் பண்றது, அதுக்கப்புறம் கீ லாகர்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். விர்ச்சுவல் கீபோர்டு தான் யூஸ் பண்ணணும், அது மாதிரி ஜிபே பேடிஎம் அதுக்கப்புறம் போன்பே எதுக்குமே வந்து செக்யூர் கிடையாது. தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். லாஸ்ட் வீக் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வித்தவுட் எங்களுடைய பெர்மிஷன் வந்து கூகுள் பே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு, இட்ஸ் மோஸ்ட் ஷாக்கிங் ஃபார் ஆல் சரிங்களா. நான் ஆல்ரெடி எல்லா செமினார்லையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்டர்நெட்டோட ஆன்லைன் பேங்கிங் வித்து விர்ச்சுவல் கீபோர்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி எல்லா பேங்கிங் சைட்லேயும் 2-factor authentication ஷுட் பி எனபிள். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அது இல்லைன்னா செக்யூர்லெஸ் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் மைனஸ் லெவலுக்கு போயிடும் செக்யூரிட்டி ஓகே. ஸோ அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ரெண்டு money.xy இது லாஸ்ட் 3 days முன்னாடி எனக்கே வந்தது ஓகே. என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அதை நான் சொல்லி திருப்பி நானே அலைக் பண்ணேன். என்னன்னா இது வந்து 2016 இந்த ஒரு ஸ்கேம் நடக்குது. எப்படின்னா நீங்கள் வந்து ஆடை கிளிக் பண்ணனா உங்களுக்கு டாலர்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க 40 ரெஃபரல் வந்தோன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க, $1000 வந்துடும், நம்ம ஆள் டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணுவோம். அதுக்காக நான் லாக் வைக்கிறா பாருங்க, நான் வந்து வித்ட்ரா கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பிட்காயின் $10 கட்டுங்க. பிட்காயின் $10 அவனுடைய எந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது, சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவனுடைய காண்டாக்ட் இருக்காது, மெயில் ஐடி என்ன இருக்காது. இது ஒன் ஆஃப் த ஸ்கேம்.
இது வந்து இப்போ ஈவன் நான் நிறைய நாலேஜபிள் நம்ம செக்யூரிட்டி லெவலில் இருந்தாலுமே நம்மளுக்கே ஒரு ஜெட் காமிச்சாங்க. ஓகே, இது 2016 நிறைய நடக்குது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ். அது மாதிரி எஸ்பெஷலி உமனை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் அனுப்புவாங்க. எப்படின்னா உங்க நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, பியூட்டி கான்டெக்ட்ல வின் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்தது, குர்காங்கிற படம். அது அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிருக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு லாக் பண்ணுவாங்கல்ல. அதே தான் ஆசைகளை தூண்டி விட்டுட்டாங்கனாலே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை கிளிக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால மோஸ்ட் என்ன சொல்லணும்னா ரொம்ப அவேராக இருக்கணும். எந்த ஒரு அன்னோன் மெயில் வந்தாலும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய பேர் இது இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, காவலன் SOSங்கிறது. இப்போ எல்லாருமே வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து எல்லாம் வந்து நம்ம காவல்துறை மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய இன்சிடென்ட் நடந்தது. பட் எல்லாத்தையும் நம்ம சில பேர்த்த பண்ணுறது அப்படின்னா நம்ம காவல்துறை குறை சொல்லப்படும். ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. அதில் எஸ்பெஷலி காவலன் SOSக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, கேர்ள்ஸ் மட்டும் இல்லை பாய்ஸும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு யாராவது த்ரெட்டன் கொடுக்குறாங்க இல்லை பசங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒன்று த்ரெட்டன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் ஃபோன் கூட பண்ண தேவையில்லை. அதில் ஒரு பட்டன் இருக்கும், ரெட் கலர் பட்டன், அமுக்கு கூட தேவையில்லை, ஷேக் பண்ணிங்கனாலே போதும் நேர்மறைக்கு ஜோடியில் இருக்கக்கூடிய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலர்ட் போயிடும். வித் அலர்ட்டுங்கிறது எப்படின்னா உங்களுடைய கூகுள் ட்ராக்கோட போயிடும், அவங்க அந்த இடத்துக்கு 15 to 20 minutes வந்துடுவாங்க. மேக்ஸிமம் 15 minutes வந்துடுவாங்க நேர் போயினா. ஸோ இது மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது பிளே ஸ்டோரில் ஃப்ரீ தான் கிடைக்குது, பட் ப்ரீமியமான ஜெனியினான வெர்ஷன் தான் அசாஃப் நவரே. ஓகே, அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் கேட்டிருப்பீங்க, ஹிடன் கேமராவை வச்சு வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. எஸ்பெஷலி இப்போ வந்து சென்னையில் ஒரு 6 months பேக் ஒரு இன்சிடென்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு உமன்ஸ் ஹாஸ்டலில் வந்துட்டு அந்த ஓனர் இல்லையாஸ் இல்லையாஸ் சார் கேக்குதா நான் பேசுறது? ஆ இப்போ தான் கேக்குது, கொஞ்ச நேரம் மீட். சாரி சார், நெட் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகி வந்தது, வந்துருச்சு இப்ப. ஓகே ஓகே, என்ன மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்ல நான் முடிச்சுக்கிறேன் சார். ஓகே 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 சார், கேரி ஆன். எவரிவன் சாரி, 1:00 முடிக்கிற மாதிரி வந்து இன்னும் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இருக்கு, நான் எடுத்து முடிச்சிடுறேன். உங்களுக்கு என்ன டவுட் என்ன रिलेटेडனாலும் ஆஃப்டர் செஷன் கூட எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை பற்றி சொல்லிக்கிட்டேன்னா கிடன் கேமரா டிடெக்டர், இது வந்து ஃப்ரீ ஆப் தான். பட் ஃப்ரீ ஆப் தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் ஹேக்கிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஹிடன் கேமரா டிடெக்டர்ங்கிற சர்ச் பண்ணி இந்த சிம்பிளில் வரக்கூடிய இது ரெண்டு ரெக்கமெண்டேஷன் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது ஒர்க் ஆகுது. இது என்ன, இதை நீங்களே அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 meter ரேடியஸில் வச்சு இந்த ஆப்பை எனபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெட் அலாரம் அடிக்கும். ஓகேங்களா, டிடெக்ஷன் சவுண்ட் கேட்கும். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எடுத்தோம்னா உங்களுடைய ரிமோட் இருக்குல்ல, டிவி ரிமோட் ஏசி ரிமோட், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஃப்ராரெட் கேமரா வந்து எப்படி டெக்னா அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுல. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப், ஈச் அண்ட் எவ்ரி கேர்ள்ஸ் மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஷாக்கிங்கான விஷயங்கள் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு 10 minutes. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து இப்போ நம்ம கண்ட்ரியை தவிர்த்து மற்ற அதர் கண்ட்ரிஸ் யூஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்லேயே வந்து கேமரா ஷுட் பி இருக்கணும் அவங்க. அங்கே உள்ள கவர்மெண்ட் ரூலாம் ஏன் அப்படின்னா ஏதாவது தெஃப்ட் ஆகுது, ஏதாவது ஒரு மர்டர் ஆகுதுன்னா அதை வச்சு தான் அவங்க
விசாரணை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய பேருக்கு என்னன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்றாம அவங்க அப்படியே லைவ்லேயே விட்டுறாங்க. இது வந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்து என்னன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்க ஈஸியாக ஹேக் பண்ணி இந்த இதை நான் எடுத்திருக்கேன். இது என்னன்னா டார்க் வெப்ல இருந்து நான் எடுத்தேன். இது வந்து அவங்களோட லிவிங் ரூம்ல, இது வந்து கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, ரெண்டாவது ஃபோட்டோ அவங்களுடைய ஹாலு, தேர்ட் ஃபோட்டோ பெட்ரூம். இது எல்லாமே வந்து அவங்களுடைய நாலேஜ் நம்ம லைவா நம்மளே ரெக்கார்ட் பண்ணி இது லைவ் ஸ்ட்ரீமிங் போகுது. இதை வந்து ஒருத்தர் வந்து பணம் கட்டி லைவ் பண்றான். அது சைட் பார்த்தீங்கன்னா இருக்கு, ரியல் லைஃப் கேம்னு சொல்லிட்டு. நீங்க டைரக்டா அதுல போகலாம், பட் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் போகாதீங்க, ஏன்னா ரொம்ப மோசமான வீடியோலாம் வரும். எதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணல அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி விட்ருங்க. அது மொபைல் ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், அல்லது ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், லேப்டாப் கேமராவும் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்களை வந்து செட்டிங்ஸில் டைப் பண்ணுங்கள். அந்த கேமரா, அதுக்கப்புறம் மைக்ரோஃபோனு, அதுக்கப்புறம் கூகுள் மேப், மூணு டிசபிள் பண்ணி வச்சுருங்க. ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, வைஃபை கேமரா ஹேக்குங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்லேருந்து நீங்கள் ஹேக் பண்ணலாம். ஹேக் பண்ணலாம்னா என்ன மீன்னா, இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கோடிங் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இதையும் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். பட் தயவு செஞ்சு அந்த இதுக்குள்ளே போயிடாங்க சில சைட்டுகள், ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் தெரியும் அதில். ஸோ இது எதுக்காண்டி சொன்னால் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைவேரை வச்சு உங்களுடைய கேமரா, வைஃபை கேமராவை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆக்சசபிள் பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீமிங்கை வேறு இடத்துக்கு மாற்றி விடுவோம். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி கேரளா இன்சிடென்ட் பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கில். அதாவது பெங்களூரில் ஒரு டுவெல்த்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு வந்துட்டு, ஸ்கூல் பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா நெட்டில் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அது ரிலேட்டட் டு தி ப்ரெக்னன்சி. ஓகே, என்னடா ப்ளஸ் டூ பொண்ணு என்னடா ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுங்கன்னா ஏதோ சம் ஏதோ ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிச்சுங்கிறது நம்மளுக்கு புரியுது. அது என்ன இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் வீக்காக அது ரிலேட்டடாகவே நெட்டில் சர்ச் பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்தேன், ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் கான்செப்ட். அது என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி சர்வீஸ் ப்ரொவைடர், சர்வீஸ் கிடையாது, கூகுளாக இருக்கட்டும், அவர் எந்த ஒரு கம்பெனிக்காரனாக இருக்கட்டும், அவன் தனியாக ஒரு டேட்டா பேஸ் சர்வர் மெயின்டைன் பண்ணுறான். நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம என்ன சர்ச் பண்ணுறோங்கிறது அவன் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி அது ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்மளுக்கு அனுப்புவான். ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்த அந்த இம்ப்ளிமெண்ட் ஆன புதுசில் அந்த டெக்னாலஜி அந்த பொண்ணு சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஒரு ஒன் வீக் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஒரு வந்து ஒரு பேம்ப்ளெட் வந்து வந்திருக்கு. எதுலனா அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுத்து விட்ருக்காங்க. அது மாதிரி அமேசான்லேருந்து ஒரு டெலிவரி வந்திருக்கு, ஒரு கூப்பன் மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அவங்க அப்பா கடு இப்போ ஷாக் ஆகிட்டாருன்னா நம்ம வீட்டில் யாருக்கும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கும் போது அந்த பொண்ணுக்கு அப்போ தெரியல. எகைன் எகைன் வந்துக்கிட்டே இருந்தோம்னா டவுட் ஆகி அவங்க பொண்ணுகிட்ட கேட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னன்சியாக இருந்திருக்கு, ப்ளஸ் அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணியிருக்கு எப்படி அபார்ஷன் பண்ணலான்னு ட்ரை பண்ணி சர்ச் பண்ண விஷயம் வந்து வீட்டுக்கு வந்து வந்து ஒரு கொரியர் அனுப்பிச்சு விட்றாங்க. எதுக்கு சொல்கிறேன், மோஸ்ட் ஷாக்கிங் விஷயம் என்னென்னா நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து அவன் அப்சர்வ் பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எஸ்பெஷலி சோசியல் மீடியாவில். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஏதோ இந்த இந்த பர்சன் தான் வந்து சென்னையில் வந்து ஹிடன் கேமரா வச்சுருந்தார். எதுலனா அந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிச்சினா, ஹாஸ்டலில் இருக்க ஒரு பொண்ணு, நம்ம தமிழ் பொண்ணு தான், திருப்பூர் பொண்ணு தான் கண்டுபிடிச்சது. எப்படின்னா அந்த இந்த த்ரீ பின் பிளக்குக்கு மேலே வந்து ஒரு கேமரா வச்சுருந்துருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிடெக்ட் கேமரா இருந்தால் சவுண்டு கொடுக்கும், நாய்ஸி கொடுக்கும். இவங்க என்னன்னா உங்கள் பவர் பிளக் போடும்போது ஏதோ நாய்ஸி கேட்டிருக்கு, சவுண்டு கிரிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ அவங்களே உடச்சி உள்ளே பார்க்கும்போது கேமரா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டவுட்டாக எல்லாத்தையும் உடச்சி போதும் எல்லா ரூம்லேயும் கேமரா இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு சிம்பிளாக என்ன நம்ம சொன்னேன், எனக்கு அது ஹாபி, அதை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இப்போ ஒரு ஜெயிலில் இருக்கு. ஓகே. ஸோ இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய சேஃப்டினஸை நம்ம தான் உறுதிப்படுத்திக்கிறோம். இது வந்து நாட் ஒன்லி ஆஸ் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு ஹனிமூன் போகிறீங்க, அல்லது வந்து ஒரு டூர் போகிறீங்க ஃபேமிலியோடனா, நீங்கள் ரூம்குள்ளே போனேன் ஃபஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ரிம் பேசிக்கான ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி அது மாதிரி ஒரு ட்ரையல் ரூம் போகிறீங்க, ஒரு ரெடிமேட் ஷாப் போகிறீங்க, ட்ரையல் ரூம் போகிறீங்கன்னா பிஃபோர் தட் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய போகுது 10 meter ரேடியல்ஸ் வச்சு மொபைல் அப்படியே ஒரு என்ன ஒரு ஒரு ஒன் மினிட் செலவு பண்ண போகிறீங்க. செக் பண்ணும்போது இருந்ததுன்னா நீங்கள் உஷார் ஆகிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பொண்ணு சென்னையில் கண்டுபிடிச்சி சொல்லிக்கலாம். ஸோ இதில் இதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி உமன் ஷுட் பி ஃபாலோ உங்களுடைய சேஃப்டினஸ்க்கு. ஓகே. அதுக்கப்புறம் தான் இதுதான் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸான விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே அது மாதிரி ஆன்லைன் ரிலேட்டட் எந்த ஒரு அப்ளிகேஷன் தான் தயவு செஞ்சு இம்மீடியட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு இம்மீடியட்டாக கேட்குதா சந்தான கிருஷ்ணன் சார், இருக்கணும்.
ஒரு இடத்துல ஆஃபர் கொடுக்குறானால இங்கே ஏதோ ஆப் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு பணம் அனுப்பணும்னா இப்போ பேங்கிங் செக்டரே வந்து நிறைய கொடுக்குறானே, ஆன்லைன் பேங்கிங் மொபைல் பேங்கிங் ஆப் வந்துருச்சு, அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது நம்ம சில ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனபிள் பண்ணியிருக்கணும், விர்ச்சுவல் கீபோர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹார்ட்வேர் கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கீழாகிற இன்ஸ்டால் ஆயிருந்தது அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து உங்களுடைய கீ ஸ்டோக்கை ஸ்டோர் பண்ணி அவன் நீங்கள் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணலாம். நீங்கள் இரும்புத்துறை படம் பார்த்துருப்பீங்க, அதில் நார்மலாக எஸ்எம்எஸ் சின்ன ஒரு மொபைல் குட்டி மொபைல் ஃபோனையும் ஹேக் பண்ணி எஸ்எம்எஸ் ஓப்பிங்க, உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் வேற அளவுக்கு டைவெர்ட் பண்ணி விட்டு அது மூலிமா பணத்தை திருடுவாங்க ஓடிபி. அது அந்த படத்தை பார்க்காதவங்க திரும்பி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூவி, அது நிறைய தெரிஞ்சுக்கலாம் அந்த படத்தில். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் தப்பு பண்ணுற ஒரு பெரிய விஷயம் ட்ரூ காலர். தயவு செஞ்சு ட்ரூ காலர்னால தான் நிறைய பேருடைய லைஃப் க்வெஸ்சன் மார்க் ஆகுது. ட்ரூ காலரை வச்சு தான் எல்லா காண்டாக்ட்ஸும் எடுக்கிறாங்க ஓகேங்களா. ட்ரூ காலரோட இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் லிஸ்ட் ஆல்ரெடி வந்து சேல் பண்ணிட்டாங்க எல்லாம் டார்க் வெப்பில். ஸோ வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரூ காலர் இல்லை எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார், ஒருத்தர் கால் பண்ணும்போது அன்னோன் பர்சனாக என்ன தெரிஞ்சிக்கலாம்னு அப்படி வேகமாக ஆன்சர் பண்ணுவாங்க. திருப்பி சொல்கிறேன், ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்குன்னா அதுக்குள்ள நெகட்டிவ் விஷயம் நிறைய ஒளிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு அப்படியே இல்லை சார் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப்பில் ட்ரூ காலர் டாட் காமில் போயிட்டு ஒரு டம்மியான ஒரு ஐடி கிரியேட் பண்ணிங்க ஜிமெயில் ஐடி, அதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதோடைய நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் அவன் ஆன் ஸ்பாட் சொல்லும். அப்படி வேணால் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சொல்கிறேன். பட் டோன்ட் யூஸ், என்னோடய ரெக்கமெண்டேஷன் இருந்தனா இமீடியட்டாக ட்ரூ காலரை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அது ஒரு மோஸ்ட் வாண்டடான ஒரு ரெக்கமெண்டேஷன். செகண்ட் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து ஒரு இடத்துல சர்வீஸ் கொடுக்க போகிறீங்கன்னா இது நிறைய இடத்துல நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய விஷயம், ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு சர்வீஸ் கொடுக்க போகிறீங்கன்னா சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டாலாம் பேக்கப் எடுத்துக்கிட்டு அது பேக்கப் எடுத்து எங்கே வைக்கலாம்னு அதுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறதுனா லேப்டாப்பில் வைக்கலாம்னு சொன்னீங்க, லேப்டாப் ஹேக் ஆச்சு என்ன சார் பண்ணுறது. அதனால் கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் ஃப்ரீ ஸ்டோரேஜ்னா, ஏன்னா கிளவுடில் நிறைய செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்காங்க, அதை நமக்கு ஃப்ரீ சர்வீஸாகவே நிறைய தர்றாங்க. அதில் ரெக்கமெண்டேஷன் வந்து மெகா டாட் என்எஸ்என்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு 50 GB வந்து அவன் ஃப்ரீயாக தர்றான். ஸோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோனில் கிட்டேலாம் எனக்கு மோர் தென் 10 GBக்கு மேலே இருக்காது. அப்படி வச்சிருந்தாலுமே நீங்கள் 50 GB ஒரு மேக்ஸிமம் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எவ்ரி 1 மந்த்துக்கு உங்களுடைய மொபைலை நீங்களே வாலண்டரியாக பேக்கப் எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும். ஃபேக்ட்ரி ரீசெட்னா தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் புது மொபைல் வாங்கும்போது எப்படியுமே அது மாதிரி மாற்றிடும். என்ன அதில் ஒரு கஸ்டமர் நீங்கள் திருப்பி தேவையான ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். இதே நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கூகுளிலேருந்து உங்களுக்கு திருப்பி அதை கொடுக்கும் ஓகே. என்னோடய ரெக்கமெண்டேஷன் திருப்பி நீங்கள் பேக்கப் ரெஸ்டோர் பண்ணும் அப்படி பண்ணாதீங்க. அதுவும் வந்து ஒரு மெலிஜியஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருந்தாலும் அதுவும் அதோட சேர்ந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் ஓகே. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா சர்வீஸ் கொடுக்குறவுக்கு முன்னாடி பேக்கப் எடுத்து உங்களுடைய ஃபோனை ரீசெட் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும். சர்வீஸ் கொடுத்துட்டு ஒரு மொபைல் சர்வீஸ் கடையில் கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு திருப்பி ஒரு டைம் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் வந்து நல்லவங்க இருக்கா கெட்டவங்க இருக்கலாம், அதில் வந்து ஒரு எம்ஸ்பை மாதிரி ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் வாட்ச் பண்ணி அதை வச்சு உங்களைய பணம் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், அது மாதிரி நிறைய நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆப் வந்து ஒரு மொபைல் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எவ்ரி 1 மந்த் பேக்கப் எடுத்து பேட்டரி ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட்ரி ரீசெட் அதாவது சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஏன் அவன் அந்த ரீசெட் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் இதில் ஏதாவது இருந்தாலும் அது டெலிட் ஆகிடும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் டெலிட்டடான ஃபோட்டோவையே நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கெலாம் சாஃப்ட்வேர் இருக்குது ஓகேங்களா. அதனால் ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து 1 or 2 times பண்ணிவிட்டு கொடுங்க, இன்ஸ்டால் ஆகாமல் சர்வீஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மாதிரி புது மொபைல் வாங்கினாலும் எடுத்தோடனே நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன்னா புது ஃபோன் வாங்குறவங்க வந்து நிறைய பேர் உள்ளே வந்து மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தெரியாது. ஃபேக்ட்ரி செட் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட் மட்டும் இருக்கும், அந்த டிஃபால்ட்லேயே சில ஆப் யூஸ் பண்ணாதீங்க. கேம் ரிலேட்டட் ஆப், பியூட்டி ரிலேட்டட் ஆப்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் டிக்டாக், இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பசங்களோட பொண்ணுங்க அடிக்டாக இருக்குது. அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மேரிட் கப்புள்ஸ் வந்து நிறைய பேர் டிக்டாக் கூட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஃபஸ்ட் செஷன்லேயே சொன்னேன், ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாங்க 17 years. எதனாலனா அவங்களுடைய வீடியோ வந்து இதில் பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கேங் வந்து அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்மளோட வீடியோலாம் மேக்ஸிமம் இருக்கும் டிக்டாக்ல இருக்க வீடியோலாம் ஆல்ரெடி டார்க் வெப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து எவன் என்ன வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளே கொடுக்குறோம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சிங்கனாலே நம்ம யாருமே எதுவுமே யூஸ் பண்ண அந்த அளவுக்கு அவன் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பான். நம்மளுடைய வீடியோ என்ன வேணாலும் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் விற்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணால் நம்ம வீடியோ எடுத்து மெலி இதை கிராஃபிக்ஸ் பண்ணி தலையை மட்டும் நம்மளுடைய வீடியோலேருந்து எடுத்துகிட்டு உடம்பு வேற உடம்போட வச்சு புனகிராஃபி வெப்சைட்டில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போடுறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. இன்னொரு டெக்னாலஜி அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ரெக்கார்டட் வீடியோவே லைவ் மாதிரி மாற்றலாம். அதுக்கு சாஃப்ட்வேர்லாம் இருக்குது.
அது மாதிரி நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, டிக்டாக் நான் யூஸ் பண்றேன் செக்யூரிட்டி நான் டைட் பண்ணிருக்கேன் சார், என்ன செக்யூரிட்டி பண்ணிருப்பீங்க, வீடியோ சேவ் பண்ண விடாம பண்ணிருப்பீங்க, ஆர் கமெண்ட் போட முடியாம பண்ணிருப்பீங்க, ஆர் டிவிட் போட போடாமனா பண்ணிருப்பேன். ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன் கால் ரெக்கார்டர்னு ஃப்ரீ அப்ளிகேஷனே இருக்கு, இல்லைன்னா அதை நீங்க வந்து ப்ரீமியமா டவுன்லோட் பண்றதுக்கு நான் இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி சொல்லி கொடுத்தேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் கால் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி நீங்கள் மார்க்கிங் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதனால தெர் இஸ் நோ செக்யூரிட்டி அட் ஆல் இன் டிக்டாக். நிறைய பேர் இதில் மாட்டிக்கிறாங்க, டிக்டாக்ல வரக்கூடிய ஆடுக்குள்ள மெலிஷியஸ் ஆப் வச்சிருக்காங்க சைனாக்காரன், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், இது பார்த்துக்கோங்க. ஸோ டிக்டாக் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி, இந்த நியூஸ் தான் நான் சொன்னது, இவர் பேர் வந்து காதல் மன்னன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இவர் பார்க்க ஆள் நல்லா இருக்க, நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அவர் படிச்சுட்டு இவர் ப்ளஸ் டூ தான், என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கல்லூரி பெண்கள்கிட்ட வந்து பேசி பேசி, ஏன்னா டிக்டாக்ல வந்து சாட்டிங் ஆப்ஷன் இருக்கு, அதில் வந்து அன்னோன் பர்சன் யார் சேட் பண்ணாலும் அவன் புகழ்ந்தாலே நிறைய பேர், நான் எல்லா கேர்ள்ஸையும் நான் தப்பாக சொல்லலை, எல்லாருமே எனக்கு சிஸ்டர்ஸ் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய சேஃப்டியும் நீங்கள் பார்த்தீங்க, ஒருத்தவங்களை புகழ்றாங்க, ஒருத்தவங்க வந்து நீங்கள் அழகாக இருக்கும் போது அது வந்து என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பேசணும்னு உங்களுக்கு எண்ணங்கள் வரும், அதை அவன் அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணால் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான், உங்களுடைய வீடியோ டவுன்லோட் பண்ணி நான் வந்து டியூஎட் போட்டு மிரட்டுறது, அது மாதிரி மார்ஃபிங் பண்ணி எனக்கு பணம் கொடுக்கலன்னா அவங்களை இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு திருப்பூரில், ஆமாம் திருப்பூர் பக்கத்தில் ஒரு ஊரில் இவர் வந்து மதுரை மது மறி குழுந்துன்னு ஒரு பாட்டுக்கு ஆடிருக்காரு, அந்த நியூஸ் வந்து நீ எடுத்தது ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸில் கட் பண்ணி போட்டு, ஏன்னா நம்ம சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயம், நான் சொல்கிறது நம்மளுடைய சவுத் எஸ்பெஷலி சவுத் கேர்ள்ஸ் வீடியோவை எடுத்து பிரேசிலில் மார்ஃபிங் பண்ணி நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய ரிலேட்டிவ் வர நம்மளுடைய குடும்பத்தாளுடைய வீடியோ தப்பான ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம சந்தோஷமாக போடுவோம், எவ்வளோ பேர் கஷ்டப்படுவோம், எவ்வளோ ஒரு தப்பான விஷயத்தில் கொண்டு போய் விடுவோம், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தயவு செஞ்சு டிக்டாக் யூஸ் அப்படி யூஸ் பண்ணிங்கனாலும் எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதில் வந்து இதில் இதெல்லாம் இதெல்லாம் நியூஸ் பாருங்கள், ஒருத்தர் டிக்டாக் வீடியோ பண்ணும்போது 20,000 வோல்ட் நியர் பேருக்கெல்லாம் அவர் இறந்து போனார், அது மாதிரி நிறையா பார்க்குறோம். இது வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், ஒரு சிவசைலம் மனநல மருத்துவர், ரொம்ப நாளைக்கு வந்து முன்னாடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், இளைய தலைமுறைக்கு வந்து டிக்டாக் வந்து ஒரு ஒரு எதுக்காண்டி யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல அவங்களுடைய டேலண்ட்டை கொண்டு வரும், ஆனால் இன்றைக்கி வந்து வேறு விதமாக போய் மன உளவியல் நோய்களை ஏற்படுத்துது, அதாவது அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி பேபின்னு ஒரு அம்மா வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப சீன் போடும், அதை நான் சூசைட் பண்ண போகிறேன்லாம் மிரட்டிருக்கு, ஓகே. அதாவது நிறையா பேர் என்னென்னா இதனாலே வந்து நிறைய பேருக்கு டிவர்ஸில் போய் டிவர்ஸ்னா ஹஸ்பண்ட்ஸ் மீறி பண்ணுவாங்க, அதோடைய பேக்ரவுண்ட் விளைவுகள் உங்களுக்கு தெரிய முடியாது, என்னன்னா அவங்க வீடியோவெல்லாம் நம்ம அள ஆனால் நம்மளோட டேலண்டை காமிக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க, தட்ஸ் மோஸ்ட் வெரி டேஞ்சரஸ். அவங்க காமிக்கிறாங்க ஓகே அக்செப்ட் பண்ணலாம், அதாவது அவங்க தேலமலாம், ஆனால் அதை வந்து பின்னாடி இருக்கவன் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவானா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானே 2-3 கேஸ் நான் பார்த்துருக்கேங்க, நான் சொல்ல முடியாது, இதில் ரொம்ப ஒரு தவறுதலான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகுது டிக்டாக். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய சிஸ்டருடைய சன்னுக்கெலாம் நான் சொல்லியிருக்கேன் பண்ணாதீங்கடா, ஆனால் அவன் தான் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்கான். இவன் நானும் டிக்டாக்ல இருக்கேன், நானும் டெஸ்ட் கனெக்ட் பண்ண விஷயங்கள் வச்சுருக்கேன், ஆனால் நான் எதுவும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர் ஃபோட்டோவோ, என்னுடைய பசங்க ஃபோட்டோவோ, என் ஒய்ஃப் ஃபோட்டோவோ எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் பார்க்க முடியாது, ஏன்னா அதுதான் செக்யூரிட்டி. ஒரு ஃபோட்டோ கிடைச்சாலும் அதை வச்சு நம்ம ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ஃபோட்டோ நான் நெட்டில் இருந்து எடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோ எங்கெங்கெல்லாம் டேக் ஆகிருக்குங்கிறத நான் எடுத்துடலாம், ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போயிட்டு இலியாஸ் முகமது ரசாக் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் என்னோடய ஃபோட்டோ டேக் ஆகிருக்கு எல்லாமே வரும். இதே நீங்கள் வந்து அசம்சன் பண்ணுங்கள், ஒரு ஃபோட்டோ ஒரு கேர்ள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் அசம்பிளாக இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போலாம் வந்து மேரேஜ் ஆகக்கூடிய பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ எங்களை மாதிரி ஆள்கிட்ட கேட்குறாங்க, சார் இந்த பயணம் பற்றின சோசியல் மீடியாவில் என்ன இவர் எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணி சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய வேலையே வேறு மாதிரி மாற்றுறாங்க, அதுக்கான டீம் சில பேர் இருக்காங்க, எதுக்குன்னா நிறைய பேர் லாக் ஆகிக்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜ், அது விஷயங்கள் வெளியே வரும்போது அது டிவோர்ஸில் போய் முடியுது, ஓகே. இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச விரும்பலை, ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் சொல்கிறேன், அதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்னொரு ஒரு விஷயம் நான் சொன்னேன், டார்க் வெப்சைட்டுங்கிறது, டார்க் வெப்புங்கிறது என்னன்னா அது நமக்கு தெரியாத, எப்படி கடலுக்கு அடியில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதோ அது மாதிரி இன்டர்நெட்டுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்டர்நெட்டை 3 விதமாக பிரிக்கிறாங்க, சர்ஃபேஸ் வெப், டீப் வெப், டார்க் வெப். சர்ஃபேஸ் வெப் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, வெறும் 4%, நல்லா கேட்டுக்கங்க, வெறும் 4%ல இவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம். அப்போ தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய டேட்டாவில் எங்கே போய் விழுகுது, என்ன டார்க் வெப்பில் போய் விழுகுது, இதில் இன்க்ளூடிங் டிக்டாக் வீடியோ, நம்மளுடைய கூகுள் ஃபோட்டோ, நம்மளுடைய சோசியல் மீடியா கூட எல்லா ஃபோட்டோ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட் எவர், எல்லாம் இங்கே வந்து மாட்டோம். ட்ரக்கு இதில் பாருங்கள், ப்ரைவேட் கம்யூனிகேஷன், பொலிட்டிக்கல் ப்ரோட்டஸ்ட், இல்லீகல் இன்ஃபர்மேஷன், டார் ரிலேட்டட் என்கிரிப்டட் சைட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் ஒரு வெப்சைட்டு ஒரு யூஆர்எல் நான் உங்களுக்கு டெமோ இப்போ காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும் அதோடய வேல்யூனஸ். டீப் வெப்புங்கிறது நிறைய மெடிக்கல் இருக்கா, லீகல் டாக்குமெண்ட், எல்லாத்தையும் நம்ம வந்து திட்டத்தனமாக எடுக்கலாம், ஓகே. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப் என்ன சொன்னேன்,
சர்ஃபேஸ் வெப் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் 4%. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க திருப்பி, என்னது விசிபிள் அண்ட் இன்விசிபிள். நம்ம பார்க்குறது விசிபிள் வெப் டபிள்யூடபிள்யூ கண்டென்ட், அடுத்து 96 டபிள்யூடபிள்யூ கண்டென்ட் எதில் இருக்குது டீப் வெப்பில் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, விசிபிள் வெப்னா நம்ம பார்க்குறது அண்ட் இன்விசிபிள் வெப் வந்து 500x த சைஸ் ஆஃப் சர்ஃபேஸ் வெப்புக்குள்ள தான் இருக்குது டீப்பாக. ஓகேங்களா, ஸோ இது டார்க் ப்ரௌசர்னு டார்க் ப்ரௌசர்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது, அந்த ப்ரௌசர்ஸ் ரிலேட்டட் டு தி டார்க் வெப். அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு டாபிக் மட்டும் முடிச்சுக்கலாம், ஏன்னா டைம் கிடையாது, ஆல்ரெடி ஹாஃப் அன் அவர் லேட் ஆகிடுச்சு. இது டார்க் ப்ரௌசர் என்ன அப்படின்னா அனானிமஸ் ப்ரௌசர். அனானிமஸ் ப்ரௌசர்ல அனானிமஸ் ப்ராக்ஸி இருக்கும், அதாவது மெனி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து அனானிமஸாக சர்வர் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஐடென்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுக்கு ஐடென்டி சேஞ்ச் பண்ணி. இது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஹேக்கர் ஒரு ஒரு நம்மளுக்கு புரியமாக சொல்லணும்னா ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் திருட போகிறான் அப்படின்னா முகமுடியை போட்டுட்டு திருட போகிற மாதிரி, முகமுடியை போட்டு அவன் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி போனான்னா அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். முகமுடி போடாமல் திருட போனாங்கன்னா மாட்டிக்கிறோம், அது வந்து கூகுள்லேருந்து நம்ம டைரெக்டாக ஹேக் பண்ணுறதோ டார் ப்ரௌசர் வழியாக போனோம்னா கொஞ்சம் செக்யூராக ஹேக் பண்ணுற மாதிரி தான் மெத்தட் இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ அதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும். இது வந்து டார் ப்ரௌசர், அதாவது அனானிமஸ் ப்ராக்ஸி. இதில் போயிட்டு நான் கூகுள் ஓப்பன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க, இது நீங்களே டவுன்லோட் பண்ணுங்கள். டார் ப்ரௌசர்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும், ஃப்ரீ தான் இது, தைரியமாக பண்ணுங்கள். இந்த ப்ரௌசருக்கு இப்போ வந்து டக்கோ. ஓகே இதை பாருங்கள், நம்ம வாத்து படம் போட்டிருக்கா, டக்கோ தான் அவனுடைய ப்ரௌசர். ஸோ இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த டார் ப்ரௌசர் வழியாக போகும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன் ஸ்லோவாக இருக்கும்னா இப்போ நம்ம இந்தியன் சர்வருக்கும் அமெரிக்கா ஜெர்மனியில் இருக்க சர்வருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து காரைக்குடி போனோன்னா ஒரு ஹாஃப் அன் அவரில் போயிடலாம், இதே நான் இங்கேருந்து அமெரிக்கா போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும். அதே கான்செப்ட் தான், இங்கே டார் ப்ரௌசர் இதே வந்து சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் நான் வந்து இப்போ எந்த ஊரில் இருக்கேன்னு சொல்லி இதே கேட்குறேன், வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்னா நான் எந்த ஊர் எந்த கண்ட்ரியில் இருக்கேன் என்னுடைய ஐபி என்னன்னு சொல்லணும். ஐபி மீன் இப்போ எனக்கு இலியாஸ் முகமது பேர் இருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு வெப்சைட் அட்ரஸுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ அப்சா காலேஜ் .edu-னா அதுக்கு அப்சா காலேஜ் நம்மளுக்கு தெரியும், ஆனால் கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அதாவது 192.168 சம்திங் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகே அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, நான் ஒரு 4-5 டாப்பிக்கில் நான் போவே இல்லை, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்டும் ஒரு 10 நிமிஷம் டைம் நான் சொல்லித்தரேன், டைம் கன்சர்ன் தான். ஓகே பர் ஸ்லோவாக இருக்கு, வாட் இஸ் மை ஐபி போகிறேன். இதுக்கு இடையில என்ன பண்ணுறேன், என்னுடைய நார்மல் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இதில் போயிட்டு நான் வாட் இஸ் மை ஐபின்னு அடிக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும், எனக்கு ரெண்டுலேயுமே ஒரே நேம் தானே சொல்லணும், எடிஷன் ஒரே ஐபி தானே சொல்லணும், வேறே வேறு ஐபி நேம் பாருங்க. என்னுடைய ஐபி என்ன சொல்கிறான், ஸோ அதுக்கு இடையில் அந்த இதை பார்க்கலாம், அதில் என்ன அட்ரஸ் வந்துருக்கு. ஸோ அது லோட் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு இடையில இங்கே பார்க்கலாம் இதுக்கு என்ன ஐபி வந்துருக்குண்டு, எந்த ஐபி எந்த கண்ட்ரியில் டிடெக்ட் ஆகிருக்குண்டு. இங்கே பாருங்க என்னுடைய ஐபி வந்து இதுதான் என்னுடைய ஆக்சுவல் ஐபி, ஜியோடைய ஐபி நான் யூஸ் பண்ணுற ஜியோ ஐபி. ஓகே கண்ட்ரி வந்து இந்தியா, இதில் கரெக்டாக காமிக்கல, நம்ம வேறு சைட்டு போகலாம், ping.eu-னு ஒரு சைட் இருக்கு, இதெல்லாம் வந்து விஏபிடியில் வரும், இன்னைக்கு விஏபிடி டைம் இருக்காது எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் போயிட்டு கூஸ் அப்படிங்கிற கிளிக்கில் போயிட்டு நான் அந்த வெப்சைட்டை போடுறேன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆஃபீஸ் ஐபி போடுறேன், பப்ளிக் ஐபி, இல்லைன்னா நம்ம google.com போடுறேன், google.co.in இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வர், இது போட்டோன்னா இங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, யார் ஓனர் எல்லாமே சொல்லிடும். ஓகே இதெல்லாம் ஒரு ஹேக்கர் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், நான் அந்த டாப்பிக்கே போகலை, ஏன்னா அதெல்லாம் போனோன்னா 3 hours to 4 hours ஆகும் நம்ம கிளாஸ் முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருப்பான், இது வந்து எங்கே ஹோஸ்ட் ஆகிருக்கு, இந்த பாருங்கள் இதெல்லாம் நேம் சர்வர் இங்கே இருந்தால் ரிசால்வ் ஆகுது. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்சாவுடைய இதை போட்டு பார்ப்போம், ஸோ இது அப்சா காலேஜோடைய வெப்சைட்டு, ஸோ இதோடைய ஐபி என்னென்னு பார்க்கலாம், மேபி இது டைனாமிக்காக இருந்ததுன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாட்டிக் இருந்தால் மாறாது. ஸோ அது எப்படின்னா கமாண்டில் போங்க, நீங்களே பண்ணி பார்க்கலாம், கமாண்டில் பிங்குங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால், பிங்குனா ஒன்றும் இல்லை, ஹலோனா ஆப்போசிட்டில் ஹலோ அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அதுதான் ஐசிஎம் வழியாது ரிப்ளை வரும்.
இப்போ நான் வந்து அப்சா காலேஜ பிங் பண்றேன் பிங் பண்ணும்போது இது ஐபி என்ன நமக்கு கிடைக்கும் சோ இதான் இது ஐபி இது டைனமிக்கா ஆகுதா ரெண்டு மூணு டைம் பிங் பண்ணினா மாறாம இருந்தீனா ஸ்டாட்டிக்ல இருக்கும் சோ இதுதான் வந்து பப்ளிக் ஐபி அச்சலா அது ஒரு தனி டாபிக் சார் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் நெட்வொர்க் அதுல வந்து ஸ்டாட்டிக் ஐபி டைனமிக் ஐபி பப்ளிக் ஐபின்னு வரும் பப்ளிக் ஐபினா இன்டர்நெட் ஐபி சொல்லுவாங்க பிரைவேட் ஐபினா நம்ம லோக்கலைஸ் பண்ணக்கூடிய ஐபி சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த ஐபி நான் எங்கே போட போறேன்னா சோ இந்த சைட்ல போடும்போது என்ன சொல்லணும் எங்க அத ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க ரெண்டே டீடைல் இப்ப சொல்லணும் பாரு அது மாதிரி வீக்னஸ் அந்த வெப்சைட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்காங்கற கண்டுபிடிக்கிற ஒரு டூல் இருக்கு சோ அத டீடைலா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் டோன்ட் வரி என்ன டைம் கிடையாது நம்ம எனக்கு எடுக்க இது எங்க பண்ணிருக்காங்கனா பாருங்க இது அந்த அட்ரஸ் ரேஞ்ச் இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிளவுட்ல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெட்வொர்க் ஆப்ரேஷன் இங்கே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு பாருங்க என்ரோரன்ஸ் டாட் காம்ங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஓகே ஸோ நம்ம வேறு டாப்பிக்கில் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ பார்த்த டாபிக் என்னன்னா வாட் இஸ் மை ஐபின்னு போடும்போது அதே ஐபி தான் வந்து டார் ப்ரௌசரில் காமிக்கணும் ஆனால் காமிக்காது மாற்றிக்காது காமிக்கிறேன் இப்போ என்னுடைய ஜியோ ஐபி ஜியோ டாங்கிள் யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஐபி தான் ஓகேங்களா லொக்கேஷன் காமிக்கலாம் அதுக்கு சில சைட் இருக்குது ஸோ இந்த ஐபி எனக்கு இந்தியாவில் இருக்குது எனக்கு இதே ஐபி தானே காமிக்கணும் இதில் டார்க் ப்ரௌசரில் ஆனால் வேற கண்ட்ரியில் இருக்க மாதிரி காமிக்க மாட்டேன் பார்த்தீங்களா யுனைடெட் ஸ்டேட் நான் இருக்குது திருப்பத்தூரில் உட்காந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்தியாவில் எங்கே காமிக்குது பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட் காமிக்குது இதுலேருந்து நான் அட்டாக் பண்ணுன்னா நான் யூகே யுனைடெட் ஸ்டேட்லேருந்து அட்டாக் பண்ணேன் ஆக்கர் என்ன பண்ணுவேன்னா அவனுடைய ஐடென்டிட்டியை சேஞ்சை மாற்றிட்டே இருப்பேன் டாப் கார்னர் போனீங்கன்னா இதில் நியூ ஐடென்டிட்டின்னு இருக்கும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணுன்னா டக்குன்னு அனானிமஸாக வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சர்வரோட கனெக்ட் ஆகிடும் இப்போ நான் வாட் இஸ் மை ஐபி போடுறேன் ஸோ நிறைய பேர் இது எதுக்காண்டி சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து என்ன கேட்பாங்க சார் எனக்கு ட்ராக் பண்ணி கொடுங்கன்ட்டு அது ரொம்ப டிஃபிகல்ட் ஒருத்தர் ஹேக் ஆகிடுச்சு இல்லை ஒருத்தர் த்ரெட்டன் பண்ணுறாங்க யார் அவர் வந்து பக்கத்துலேயே இருப்பார் அது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு நேம் அவர் காலேஜே காலேஜ் பேர் சொல்ல வரும்ல அது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கால் பண்ணார் சார் ஹெல்ப் பண்ணு சார் என்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் எங்கள் குரூப்புக்கில் இருக்கவர் எங்களுக்கு வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணுற படிக்கிற பொண்ணுக்கு ரொம்ப தப்பான மெசேஜாக அனுப்புகிறாங்க அப்படின்னு லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சி பார்த்ததில் அது கூட படிக்கிற பையனே அந்த தப்பை பண்ணியிருக்கான் அதை வந்து ஸ்டூடெண்ட்டே கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா அவன் வந்து ரெக்கவரிக்கு ஒரு இமெயில் கொடுத்துருப்பாள் அங்கே தான் தப்பா பசங்க தப்பு பண்ணிடுவாங்க ரெக்கவரி இமெயில் அவருடைய ஒரிஜினல் இமெயிலே கொடுத்தோடனே பசங்க என்னென்னா அந்த மொபைலில் வந்து ரெக்கவரி போட்டோன்னா அது பீப் சவுண்டு போயிருக்கு எல்லா மொபைலையும் வரிசையாக வைக்க சொல்லியிருக்காங்க வக்கி சொல்லி எந்த மொபைலில் பீப் சொல்ல எடுத்து பார்த்ததில்ல அந்த பையன் தான் ஒத்துக்கிட்டானா இது எதுக்கு சொல்ல வரேன்னா அதாவது நம்ம தெரிஞ்சிருச்சு நிறைய விஷயங்கள் ஆக்குன்னு சொல்லிட்டு ஃபன்னுக்காண்டி கேர்ள்ஸை மிரட்டுறது தப்பான விஷயங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இப்போ நான் வாட் இஸ் மை ஐபி கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு வேறு சர்வர் வேறு ஐபி வேறு கண்ட்ரி காமிக்க மாட்டேன் இது வந்து டார்க் வெப்பில் ஒரு சின்ன பகுதி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை மாதிரி டார்க் வெப்பை எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஷாப் ஓகே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஹேக்கர்ஸ்க்கு வந்து அதை பற்றி தெரியும் மேபி ஐடியில் இருக்கணும்னு அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க நீங்களே வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது என்னன்னா இந்த டார்க் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி உங்கள் ஆஃபீஸில் போட்டிருந்தாலும் சரி உங்கள் ஹாஸ்டலில் அது உங்களுடைய காலேஜில் இருந்தாலும் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி எல்லா சைட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டுறோம் அது இன்க்ளூடிங் போனோகிராஃபி ஆர் இன்க்ளூடிங் பிளாக்டு சைட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைட்டில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும் டியூ டு லேட்டன்சின்னு லேட்டன்சினா ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி ஒவ்வொரு கண்ட்ரியாகும் இப்போ என்ன ஆயிடுச்சு ஜெர்மனி கனெக்ட் ஆயிடுச்சு புரியுதுங்களா ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் மோஸ்ட் டேஞ்சரஸ் இன் டார்க் வெப் ஸோ அதனால தான் சோசியல் மீடியாவில் எதையுமே போஸ்ட்டோ வீடியோஸோ தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் அடுத்து கேட்கலாம் சார் நான் தப்பாக போட்டுட்டேன் சார் உடனே டெலிட் பண்ணிடலாமா டெலிட் பண்ணாலும் பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆகாது நான் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஆரம்பிக்கும் போது ஒரு என்ன போட்டேன் அவேர்னஸ் வீடியோ போட்டால் அதில் என்ன போடுறாங்க பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண முடியாது அது 100% ட்ரூ ஓகேங்களா ஸோ நம்ம ஃபைனல் டாப்பிக்கில் போயிடலாம் சாரி நான் ரெண்டு நிறைய டாபிக் எடுக்க முடியல என்னால் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஸோ ஸோ உங்களுடைய லாஸ்ட்டில் முடிச்சுட்டு ஒரு 10 minutes டைம் கொடுப்பாங்க அதில் குவஸ்டின் ஆன்சர் நீங்கள் கேட்கலாம் ஸோ ஸ்டிக்னோகிராஃபி எடுத்தாச்சு ஸோ ஐ ஹோப் நிறைய பேர் ஈவன் அதர் கண்ட்ரியில் இருக்கவங்களும் கனெக்ட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிங் பண்ணாங்க வெரி வெரி ஹாப்பி ஆல்மோஸ்ட் 200+ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஆனந்த் சார் 200 மெம்பர் இருப்பாங்களா இன்றைக்கி செஷனில் ஆமாம் ஆமாம் கிட்டத்தட்ட அதுக்கு மேலே போயிருக்காங்க இருக்காங்க இப்போ இந்த டைமிங் ஆக ஆக கொஞ்சம் பேர் அப்படி வெளியில் போயிட்டு இருக்காங்க
ஓகே நோ ப்ராப்ளம், இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல முடிச்சிடும். அதை விட்டுருங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுருங்க. நான் உங்களுக்கு மேபி டைம் வேற ஏதாவது மீட்டிங் ஷெட்யூல் இருக்கும், நான் மேக்ஸிமம் கவர் பண்ணதை ட்ரை பண்றேன். இந்த முடிச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து எஸ்பெஷலி உமன் சேஃப்டிக்காண்டி சொல்கிறேன். ப்ளீஸ் அகெயின் லிசன் கேர்ஃபுல்லி. ரிப்பீட்டட் விஷயம் சொன்னதை சொல்லிவிட்டு நான் செஷன் க்ளோஸ் பண்ணுறேன். என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில் நான் ஷோ பண்ணுவேன். ஸோ அதை வந்துட்டு யாருக்காவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கேட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், நான் பெர்ஃபார்ம் பண்ணல அட்டாக்கிங், எஸ்பெஷலி ஹேக்கிங்கில் ஒரு ஸ்மாலஸ்ட் ஒரு அட்டாக் இருக்குது, அது முடிஞ்ச டைம் தான் சொல்கிறேன். அது வேறு பிங் ஆஃப் டெத்து மாதிரி நான் இப்போ பிங் பண்ணலை. அதே வந்து ஒரு பர்டிகுலர் சர்வருக்கு வந்து ரிப்பீட்டடாக அடிச்சுட்டே இருந்தோம்னா சர்வர் டவுன் ஆகிடும். அது வந்து ஒரு வே ஆஃப் ஸ்மாலஸ்ட் அட்டாக். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டேட்டா ப்ரீச்சஸ். ஆல்மோஸ்ட் வந்து 600 மில்லியன் ஆன்லைன் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி திருடி ஆல்ரெடி நான் டார்க் வெப்பில் சேல் பண்ணியிருக்காங்க நிறைய ஹேக்கர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து என்னென்னா ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அதாவது வேர்ல்டுலேயே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் வந்து மெலீசியஸ் ஆப் போஸ்டிங்கில் நம்பர் 2ல இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதே மாதிரி வந்து இந்த இதுவும் ஆல்ரெடி எடுத்துருப்பீங்க, எடுக்கலைன்னா திருப்பி அகைன் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இது சொல்லிவிட்டு இன்னும் ஒரு செக்ஷனுக்கு முடிச்சுக்கலாம். அதோட என்ன சொல்ல வரேன்னா, சுவிச் ஆஃப் இன்டர்நெட் டேட்டா வென்எவர் யூ வாண்ட் யூஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து நைட்டில் படுக்க போகிறீங்க, இன்டர்நெட் தேவையில்லைனா தயவு செஞ்சு இன்டர்நெட் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது மாதிரி ஃபேக்ட்ரி ரீசெட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்துட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுங்கள். எதுக்குன்னா செக்யூரிட்டி பர்பஸஸ். கூகுள் சர்வீஸில் வந்து கூகுள் மேப்பு ஆடியோ கேமரா ஷுட் பி ஆஃபில் இருக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் சர்வீஸ் கொடுக்கும்போது ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி கொடுங்க, திருப்பி வாங்கிட்டு திருப்பி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுங்கள். மொபைல் நியூ மொபைல் வாங்கினா அதே மாதிரி பண்ணுங்கள். அவாய்ட் ஃப்ரீ ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், ஃப்ரீ ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். தட் இஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டேஷன். அது மாதிரி டோன்ட் போஸ்ட் எனி பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன் சோசியல் மீடியா. அது மாதிரி வெர்ச்சுவல் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுங்கள், கன்சிடர் ஹார்ட்வேர் கீபோர்டு. டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஷுட் பி எனபிள் ஈச் அண்ட் எவ்ரி சோசியல் மீடியா, எஸ்பெஷலி பேங்கிங் செக்டர் அண்ட் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அண்ட் வாட் எவர். அதுக்கப்புறம் எந்த ஒரு சஸ்பீசியஸ் மெயில் வந்தாலும் சரி, அன்னோன் மெயில் வந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணாதீங்க. அன்னோன் பர்சன் மெயில் வந்தால் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட், இந்த செட்டிங்ஸில் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும். ஸ்மார்ட் டிவி லேப்டாப்பில் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டோ அதை யூஸ் பண்ணாமல் கேமரா வச்சுருந்தாலும் ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி விட்ருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உமன்ஸ் சேஃப்டிங்கிற கேட்டகரியில் இருக்கும், பட் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட். இது யாராக இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு தனியாக பின் பண்ணுங்க, நான் அதில் டீச்சியோ லேட்டாக, பட் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். இது வந்து எல்லா மோஸ்ட் ஃபேவர்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அட்சன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கூகுள்கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவன் கூகுள் அதை அப்ரூவ் பண்ணிட்டானா அவன் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து தேர்ட் பார்ட்டி, அதாவது தேர்ட் பார்ட்டினா வியூவர்ஸ் வந்து பார்த்து அந்த ஆடை கிளிக் பண்ணாங்கனா ஒரு ஆடுக்கு வந்து $1 வந்து $10 வரையே அந்த கம்பெனி கொடுப்பான். ஓகேங்களா, இது நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், பட் நான் ஆக்டிவாக பண்ணலை. நான் காமிக்கிறேன் என்னோடய லாகினை. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக எடுத்தது ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி எடுத்துருப்போட்டு $74 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெக்கமெண்டட் வெர்ஷன், பட் இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. என்ன சிரமம்னா ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும். அதுக்கு அடுத்த க்வெஸ்சன், சார் ஃப்ரீ வெப்சைட் பண்ணலாமான்னா அது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ வெப்சைட் டெவலப் பண்ணலாம் ரொம்ப ஈஸி, ஒரு 2000-2500 ருபீஸ் இருந்தால் போதும். ரெடி பண்ணி நீங்களே உங்களுடைய இன்ஃபர்மேஷன் போட்டு அதில் கூகுள் அப்ரூவ் வாங்கி ஆட்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு அமௌண்ட் வர ஆரம்பிக்கு. இதுதான் அவன் கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி உங்களுடைய வெப்சைட்டில் ஹெட்டுக்கு அந்த ஹெட் இருக்குல்ல HTML டேக், ஹெட் டேக் இல்லை அந்த ஸ்கிரிப்டை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அந்த ஆடு வந்து ஷோ ஆகும். அது வந்து நாட் ஓன்லி வெப்சைட், உங்களுடைய மொபைலில் யூடியூப்பில் வர மாதிரி ஆட் பண்ணலாம். அது மாதிரி நிறையா கேட்டகரி வச்சுருக்கோம் AdSense. இது வந்து ரெக்கமெண்டேஷன், மாதிரி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டேஷன். ஓகே, ஃப்ரீயாக இருக்கும்போது கூகுள் AdSense போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வீடியோ நிறையா வரும் கூகுளில், நீங்கள் அதை பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் வந்து சும்மா நம்ம திருப்பத்தூருக்காண்டி பண்ண வெப்சைட். ஓகே, இது வந்து ஃப்ரீ தான், வேர்ட்பிரஸில் ஃப்ரீ, பட் கொஞ்சம் சம் டாலர் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அது 1 இயர் கொடுத்துருவோம். உங்களுக்கு டைரக்ட் டொமைன் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் XY.com இல்லாத வந்து ilias.com வேணும்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டொமைன் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, ஸ்பேஸ் மட்டும் நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து $100 வந்துன்னா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் $74 வந்திருக்கு,
ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் போட்டு ப்ராப்பராக ஹேண்ட் கிளிக் பண்ணி வந்தேன்னா ஒரு ஹண்ட்ரட் டாலர் இன்னைக்கு வேல்யூ 7500. ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பேக்கெட் மணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஏபிடிஆர் தனி கோடு பக் பவுண்ட்ரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ்க்குலாம் தெரியும் இது என்னன்னா பக் பவுண்ட்ரினா. இந்த விஏபிடி தெரிஞ்சிருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸி. நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று சொன்னேன்ல, நம்ம வெப்சைட்டில் என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிட்டு பக் பவுண்ட்ரிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜில் வந்து ஒரு தப்பான விஷயம் இருக்குது அப்படின்னா பக்கு, நான் எது தப்பாக கொடுத்தாலும் எடுத்துக்கிறேங்கிறத நீங்கள் அதை ப்ரூஃபோடு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பான். ரீசெண்டாக ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கில் வந்து பெங்களூரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு வெர்னபிலிட்டி இஷ்யூ கண்டுபிடிச்சார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பையா அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து $30,000 வந்து கொடுத்தாங்க இன்ஸ்டாகிராமில். $30,000 வேல்யூ இல்லை, 22 lakhs சம்திங், பெரிய அமௌண்ட்ல. அது ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக, அவர் வந்து ஒர்க் பண்ணல, ஸ்டூடெண்ட் அவர் கட்டினார். அதனால நீங்கள் ஸ்டூடெண்ட் இப்போ எஸ்பெஷலி இப்போ கப்சா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்குங்க, ஐடி பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ப்ரோக்ராமிங் தெரியும். அதை நல்ல வழியில் கற்றுக்குங்க. ஆனால் இப்போ கோடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஸ்கிரிப்டிங் ஓகே கஷ்டமாகவே படிக்காது, எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் சம் ஆஃப் எக்ஸாம்பிள் போட்டிருக்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ வந்து கூகுளில் ஒரு வெர்னபிலிட்டி கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னென்னா ஹால் ஆஃப் ஃபேம்னு சொல்லுவாங்க, பக் ஹண்டர் ஹால் ஆஃப் ஃபேம். நீங்கள் நல்லா பண்ணி நிறைய கொண்டீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வித் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயிலோட இங்கே போடுவாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் இதில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க ஹாய் ஆனந்த், அவர் வந்து $16,000 ரிசீவ் பண்ணியிருக்கார். அவர் நம்ம இந்தியன் தான் அவர் ஓகே. அது மாதிரி ட்விட்டருக்கு பக் பவுண்ட்ரி, மைக்ரோசாஃப்ட்டுக்கு அந்த மாதிரி எல்லா இதெல்லாம் ஃபெமிலியருக்கு நான் போட்டிருக்கேன். அன்ஃபெமிலி ஃபார் எக்ஸாம்பிள் போத்தி சைட்டை நீங்கள் ஒரு வெர்னபிலிட்டி ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் கணிச்சு சார் இந்த மாதிரி உங்களுடைய இதாக வெர்னபிள் இருக்குது, இது பண்ணால் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின் மாதிரி சொன்னால் அவங்க உங்களுக்கு நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி தரோம், எங்களுக்கு உள்ள சார்ஜ் கொடுங்க, நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணலாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இதை பற்றின வேணால் எனக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னென்னா இந்த டாபிக் நிறையா இருக்குது, நான் போகலை, என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, லிங்க்டின்ல ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறேன், லிங்க்டின் வச்சுருக்கவங்க என்னை பற்றின ஃபீட்பேக் கமெண்ட் போடுங்க, விடோஸ் போடுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக அது மாதிரி ஹேக்கிங்கு நெட்ஒர்க்கிங் இந்த மாதிரி படிக்கணும், எனக்கு அது கரெக்டான ப்ராப்பர் கைடன் இல்லை, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போகணும், நல்ல ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா யூ கேன் பிங் மீ எனி டைம், ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ கால் பண்ணால் சம்டைம் நான் வந்து பிஸியாக இருந்தால் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் சோசியல் மீடியா நீங்கள் எனக்கு பிங் பண்ணலாம். ஸோ ஃபைனல் வெரி தேங்க்ஸ் டு ஆல், அண்ட் ரொம்ப பொறுமையாக ஒரு 40 minutes எக்ஸ்ட்ரா போயிடுச்சு நினைக்கிறேன் சார், 30 minutes. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ என்னுடைய செஷன் முடிச்சுக்கிறேன். ஸோ குவஸ்டின் ஆன்சர் கேட்கணும் கேட்குறேன் சார். ஓகே தேங்க்யூ, எஸ் சார், நைஸ் செஷன், நல்ல பாசிட்டிவ் ரிப்ளை. என்னால் கவர் பண்ண முடியல. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏன்னா முடியாது, நம்ம ஃபீல்டு வந்து லிமிட் பண்ணவே முடியாது. சம் குவஸ்டின்ஸ் ஆர் அரைஸ். என்ன மாதிரி லூப்ஹோல் இருக்காதா, ஏதாவது ஒரு சின்ன ஓட்டம் தான் அதுல பூந்து அடிச்சிருவாங்க ஓகேங்களா. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோனி என்டர்டைன்மெண்ட் ஹேக்கிங் ஓகே. ஸோ அதனால் ப்ரீமியம் ஹேக் வந்து ஒரு 70% சேஃப்னு சொல்லலாம் அவ்வளோதான். இன்ஸ்டெட் நீங்கள் ஃப்ரீ ஆப் யூஸ் பண்ணுறது போல் நீங்கள் கூகுளுடைய ஹேக்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீமியம் ஆப்பாக டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் சார், விஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் வந்து டக்டோகோ வந்து ப்ரௌசிங் பயன்படுத்தலாமா, அது நல்லா இருக்குமா? தாராளமாக தாராளமாக பயன்படுத்தலாம், ஆனால் அது வந்து ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லோனஸ்ஸாக இருக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்டும் ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால ரெக்கமெண்டேஷன் என்னுடைய ப்ரௌசருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் சொன்னால பிரேவ், அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது ஏன்னா ஆட்வேர் மேல்வேர்னா அதை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும். இன்சிடல் கூகுளில் கம்பேர் பண்ணும்போது பிரேவ் ப்ரௌசர் வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன். அடுத்த கொஸ்டின் சார், ஹலோ சார், பிரேவ் பிரவுசர் பத்தி பேசணும்ல, பிரேவ். ஆமா சார், பிரவுசர் அது வந்து ஆண்ட்ராய்ட் மோட்ல பயன்படுத்தலாமா அப்படினு கேட்டாங்க. ஆண்ட்ராய்ட் இருக்கு 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 சார், பட் அது இன்னும் அந்த அளவுக்கு இன்பில்ட் ஆகல ப்ராப்பரா.
பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரெக்கமெண்டேஷன் வந்து அசப்னா வந்து டெஸ்க்டாப் ஐபாட் அதெல்லாம் வருது. மொபைல் மொபைலுக்கு வந்து நீங்கள் நார்மலாக பிரேவை இன்ஸ்டால் பண்ணினா ப்ரௌசராகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ஆண்ட்ராய்டுக்குன்னு வந்து நான் வந்து ஆக்சுவல் இது என்ன போடலை, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அந்த அளவுக்கு வரல. பட் இன் ஃபியூச்சரில் மேபி வரலாம். ஓகே, வேற ஏதாவது நம்ம பேங்கிங் சைட்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கும் போது அதை ஆத்தென்டிகேட்டரா பயன்படுத்துறதுக்கு ஏதாவது மெத்தடாலஜிலாம் இருக்கா? என்ன சார்? சரி, நம்ம பேங்கிங் வெப்சைட்ல ஆன்லைன் பேங்கிங் நெட் பேங்கிங் எல்லாம் பண்றோம் இல்லையா? அதுதான் சார், அதுக்கு தான் என்னன்னா அது ஒரு விஷயத்த சொல்ல மறந்து நல்ல க்வெஸ்சன். இருங்க, அது மட்டும் ஒரு 2-1 minute டைம் எடுத்துக்கிறேன். சரி, நீங்க எந்த ஒரு வெப்சைட் போனாலும் சரி சார், ஒரு விஷயத்த நீங்க வந்து கவனிச்சு தான் உள்ளே லாகின் பண்ணணும். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல ஒரு HDFC பேங்க் சைட் போறேன். ஏன்னா இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷிங் அட்டாக்ஸ் இருக்கு. ஃபிஷிங் அட்டாக்னா என்னன்னா, ஒரிஜினல் சைட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து ஃபேக் சைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ICICI பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் வெப்சைட் இருக்கும். அதனால பேங்க் என்ன சொல்லுவோம்னா, தேவையில்லாத சைட்டுக்கெல்லாம் போகாதீங்க. நம்ம HDFC இது கரெக்டான வெப்சைட்டாக நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறது ஒரு 2 methodology இருக்கு. என்னன்னா, SSL சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி பார்க்கணும். இதில் சர்டிஃபிகேட் வந்து ஷுட் பி வேலிடாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இஷ்யூ யார் கொடுத்துருக்கா, WHDFC பேங்க் கொடுத்துருக்கான், வேலிட் டில் 22. ஸோ இது ஒரு ஜெனினான வெப்சைட், அதாவது ஒரு செக்யூரான வெப்சைட் நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். செகண்ட் திங் வந்து பேங்கிங்குள்ளே போகும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், வெப்சைட்டில் வெர்ச்சுவல் லாகின் இருக்கும். நான் இப்போ என்னுடைய லாகினில் போகிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 2-10 seconds தான் சார். ஓகே, ஏன்னா நம்ம சொல்கிறதோட ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக பண்ணோம்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கண்டினியூ நெட் பேங்கிங் போகிறேன். நான் திருப்பி சொன்ன மாதிரி பேங்கிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துடணும், ப்ரௌசர் கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துடணும். ஓகே, இதில் போனால் கீழே கொடுத்துருக்கான் பாருங்க. என்னுடைய ஐடி போடுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். டக்குன்னு அடுத்து கீழே வருமா, எனபிள் ஆகும் பாருங்க. ஒரு விஷயம் என்னது, இது வந்து நார்மலாக நம்ம அத்தனை கீழே என்ன போட்டிருக்காங்க, கிளிக் கீயை டு யூஸ் வெர்ச்சுவல் கீபோர்டு. இது கிளிக் பண்ணிடணும், பண்ணிட்டு நம்ம ஐபின்னை வெர்ச்சுவல் கீபோர்டை மட்டும் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இதுதான் செக்யூரிட்டி, இதுதான் ரெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாம் நம்மளுடைய டிரான்சாக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுக்கணும். கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு தான் நீங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ரெக்கமெண்டேஷன். ஐ திங்க் என்னோட கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். சோ அடுத்த क्वेश्चन சார். ஓகே, மேக்ஸிமம் அவ்வளவுதான் क्वेश्चंस இந்த உங்களுக்கு கேட்டிருக்குது. மத்ததெல்லாம் நீங்க யாருக்காவது டவுட்ஸ் இருந்தாலும் மெயில் அனுப்புங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் நல்ல டைம் கன்சூம். நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க இந்த டைமிங் வந்து. நம்ம கூட்டலாம், இன்னும் ஒன் மோர் செஷன் கூட நடத்தலாம் அப்படிலாம் கொஞ்சம் பேர் சொல்லிருக்காங்க. பாப்போம், வரும்போது நம்ம அதை டிசைட் பண்ணுவோம். சோ என்னுடைய कांटेक्ट திருப்பி ஷோ பண்றேன். எடுக்காதவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கும், வந்ததுன்னா எனக்கு பிங் மெசேஜ் போடுங்க. என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, லிங்க்டின் யூஸ் பண்ணுறவங்க என்னுடைய ப்ரொஃபைலில் போய் கமாண்டு ஃபீட்பேக் போடுங்க, டுடே செஷன் பற்றி போடுங்க, ப்ளஸ் என்னுடைய நாலேஜ் பற்றி அதில் இன்ஃபர்மேஷன் போடுங்க. அது மோஸ்ட் வெல்கம். அது மாதிரி திருப்பி சொல்கிறேன், சோசியல் மீடியா ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அன்னோன் மெயில் எது வந்தாலும் ஓப்பன் பண்ணாதீங்க. இன்றைக்கி நிறைய டாபிக் ஸ்கிப் ஆயிடுச்சு, எஸ்பெஷலி அதில் ஸ்பேம் எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிற டாபிக் மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் நிறைய மிஸ் ஆயிடுச்சு, நெட்ஒர்க் டாப்பிக்கிலே நான் போகலை. ஸோ இன் ஃபியூச்சரில் மேபி திருப்பி அப்சால முடிஞ்சனா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண சொல்கிறோம். நான் டைரெக்டாக வந்து ஒர்க் ஷாப்பாகவே சொல்லி தரேன். அதுமாதிரி நிறைய காலேஜ் போகிறேன். அது மாதிரி யாருக்காவது ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து பண்ணித்தரேன். அண்ட் வெரி ஹாப்பி, இன்னைக்கு செஷன் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக நான் வந்து 2 days முன்னாடி தான் சார் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், என் மாதிரி நாலேஜ் ஷேரிங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். நல்லா நிறைய விஷயம் பண்ணுவேண்ணா. ஸோ சொன்ன உடனே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன், ஐ ஹோப் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க, உங்களோட டவுட்ஸ்லாம் எனக்கு பிங் பண்ணுங்கள். அது மாதிரி ஓவரால் இன்ட்ரெஸ்ட் இல்லை எத்திக்கல் ஹேக்கிங் ஆர் நெட்வொர்க் செக்யூரிட்டி வாட் எவர் ஃபீல் ரிலேட்டட் டு மீ, ப்ளீஸ் பிங் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு கெரியர் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃபியூ செகண்ட்ஸ் நான் ரெக்வஸ்ட் அவர் ஆர்கனைசிங் மெம்பர் மிஸ்டர் பி ஆர் ராஜேஷ் டு டெலிவர் த வோட் ஆஃப் தேங்க்ஸ். ஓகே சார். குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல். I first thank our management, secretary sir, principal sir, self finance coordinator sir and IQAC coordinator sir to this great opportunity, and I thank our HOD sir to this great afternoon to present vote of thanks. Then I thank our resource person Mr. Ilyas Mohammed Rajak for his pleasant and grateful webinar about cyber security and ethical hacking. Thank you sir, and we have learned lot about IoT and threats and attacks, and also human safety, and also how to act pro apps and non pro apps, and I thank all of the participants and my colleagues for your great patience
at the full of the session. Once again, I thank you all. Thank you, sir.